கைஸ், ஒரே நிமிஷம், லைவ் ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னு நான் பார்த்துட்டு வந்துடுறேன். இங்கே லைவ் ஸ்டார்ட் ஆச்சு. எஸ் கைஸ், லைவ் பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஒரே செகண்ட் கைஸ். ஓகே, ஃபைனலி. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம், வெல்கம் பேக் டு தமிழ் பிசி கேமர். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம சிட்டி ஸ்கைலைன் கேம் ப்ளே தான் பார்க்க போகிறோம். ஸோ வேறு லெவலில் பார்த்தீங்கன்னா சிட்டி நம்ம பில்ட் பண்ணி முடிக்க போகிறோம். இது என்ன மேப்னு வேறு மறந்து போச்சு கைஸ், என்ன மேப்னு தெரில. பட் இதில் நேச்சுரல் ரிசோர்ஸ், அதுக்கப்புறம் பில்டிங் கட்டுறக்கு எல்லாம் பார்த்திங்கன்னா ஏதோ டிசர்ட்டுன்னு ஆரம்பிச்சது, அந்த மேப் தான் பார்த்திங்கன்னா நான் போட்டிருக்கேன். ஸோ யாரெல்லாம் லைவ் ஜாயின் பண்ணிக்கிறாங்களோ ஸோ எல்லாத்தையும் வெல்கம் பண்ணிடலாம். தீபன்ராஜ், ஹாய் அண்ணா, ஹாய் தம்பி, வெல்கம் டு த லைவ் ஸ்ட்ரீம். 2K கிட்ஸ், ஹாய் ப்ரோ, வெல்கம் டு த லைவ் ஸ்ட்ரீம். MDG கேமிங், ஹாய் தம்பி, வெல்கம் டு த லைவ் ஸ்ட்ரீம். அண்ணா சாப்பிட்டீங்களா? இப்போ தான் சாப்பிட்ட உடனே வரேன். ஹைடர் கேமர் தமிழ், ஹாய், வெல்கம் டு த லைவ் ஸ்ட்ரீம். நோ இன்ட்ரோ அனதர், ஹாய், வெல்கம் டு த லைவ் ஸ்ட்ரீம். தலை தமிழ்ல பார்க்க மென்டல் மாதிரி இருக்கீங்களா? அடப்பாவி. AK கேமர், ஹாய், வெல்கம் டு த லைவ் ஸ்ட்ரீம். VK கேமிங், ஹாய், வெல்கம் டு த லைவ் ஸ்ட்ரீம். கார்த்திக், ஹாய், வெல்கம் டு த லைவ் ஸ்ட்ரீம். வெங்கடேஷ், ஹாய், வெல்கம் டு த லைவ் ஸ்ட்ரீம். குட்டி கேமிங், கேம் பிளே அஜய் ப்ரோ, யுவர் வாய்ஸ் இஸ் சூப்பர், ஐ லைக் இட், தேங்க்யூ, தேங்க்யூ ஸோ மச். டெல் மை நேம், சர்வேஸ், சர்வேஸ், ஹாய் சர்வேஸ், வெல்கம் டு த லைவ் ஸ்ட்ரீம். சுதாகர் சூர்யா, ஹாய் ப்ரோ, வெல்கம் டு த லைவ் ஸ்ட்ரீம். சரி கைஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம சிட்டி பில்ட் பண்ண ஆரம்பிச்சிடலாம். இப்போ பில்ட் பண்ண ஆரம்பித்தா தான் பார்த்தீங்கன்னா நம்ம சிட்டியை டக்கு டக்குன்னு இந்த லைவ்லேயே பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு பெரிய சிட்டியாக பண்ணணும். ஸோ ரெண்டு லைவ் இல்லைன்னா மூணு லைவ்லேயே பார்த்தீங்கன்னா இந்த சிட்டியை முடிக்கிற மாதிரி நான் பிளான் போட்டு வச்சுருக்கேன். பட்டு பார்ப்போம். மீனா சுகன், ஹாய், வெல்கம் டு த லைவ் ஸ்ட்ரீம். சரி கைஸ், லெட்ஸ் கோ. நம்ம பார்த்தீங்கன்னா ரோடு போகிறதுலேருந்தே ஆரம்பிப்போம். ஃபைனலி இன்றைக்கி விடக்கூடாது. நமக்கு ஸ்டார்டிங் எவ்வளோ அமௌண்ட் கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா 70,000 தான் கொடுத்துருக்கானுங்க. லெட்ஸ் கோ கைஸ், ரேண்ட் சிம் பண்ணுங்க. ரேன்சிமா, ஐ வில் ட்ரை ப்ரோ. சந்தீப், ஹாய் ப்ரோ, வெல்கம் டு த லைவ் ஸ்ட்ரீம். சரி கைஸ், நம்ம இங்கே எங்கே வீடு கட்டலாம்? தண்ணி இல்லையா? அடடே, ஏங்க தண்ணி கொடுக்கலிங்க? அடடே, நான் என்னங்க பண்ணுவேன்? தான் இங்கே தான் தண்ணி கொடுத்துருக்கானுங்க. நான் விளையாடுற இடத்துல பார்த்தீங்கன்னா தண்ணி கொடுக்கல. அட பாவிகளாக, இந்த துளிகூடு தண்ணி வச்சு தான் நான் ஓட்டணுமா சிட்டிக்கு? ஏங்க ரொம்ப சிக்கலான மேப்பை சூஸ் பண்ணிட்டோம் போல இருக்கு. அடாடி சே, நான் இந்த தண்ணி எல்லாத்தையும் பார்த்தேன், இந்த மேப்பில் தண்ணி இருக்கிறத பார்க்க மறந்துட்டேனே. ஒர்ஸ்ட் டைப் போயிடுச்சு கைஸ், ஒர்ஸ்ட் டைப் வச்சு. சரி கைஸ், நம்ம பார்த்தீங்கன்னா இந்த சைடு ஃபேக்ட்ரி வச்சுக்கலாம். இந்த சைடெல்லாம் வீட்டு. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வீட்டிலேருந்து ஆரம்பிப்போம். இப்போ பாருங்கள் என்னுடைய ராஜதந்திரத்தை மட்டும். டே, தப்பு தப்பு தப்பு, இடிச்சுடு இடிச்சுடும். பெரிய ரோடு அன்லாக் ஆகிருக்கான். இந்த ரோடு தான் இங்கே இருக்குது. ஐயோ, இது ரொம்ப பெரிய ரோடு. ஹைவே இருக்கான். ஆடாடி, ஹைவே அன்லாக் ஆகலைங்க. சரி, சின்ன ரோடே இருக்கட்டும், ஒன்றும் பிரச்சனை இல்லை இப்போதைக்கு. இருக்கட்டும், என்ன கோணையாக இருக்கும் போல் இருக்குது. டே, வேணாம் வேணாம், அந்த மெத்தட் வேணாம். நான் வேறு மெத்தட் ஃபாலோ பண்ணி பார்த்தீங்கன்னா சிட்டி டெவலப் பண்ண போகிறேன். சரி, இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா சிட்டி இப்படி இருக்கட்டும். ஓகே, நைஸு. கைஸ், நான் அவ்வளோ பெரிய ப்ரோ பிளேயரெல்லாம் இல்லை, பட் எனக்கு ஓரளவுக்கு விளையாட தெரியும். ஐ வில் ட்ரை மை பெஸ்ட் கைஸ். ஓகேவா? டேடி, சட்டி இருங்க. நான் இந்த சிட்டி இந்த வாட்டி கொஞ்சம் புதுசாக ட்ரை பண்ணலான்னு தான் ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். பார்ப்போம் எப்படி நடக்குதுன்னு. இங்கே நடுவில் கொண்டு வர முடியாதா? டீ, ஏன்டா நடுவில் கொண்டு வர முடியாது? இங்கேயாச்சு, இங்கேயுமே கொண்டு விட முடியாதா? டூ ஸ்லோப்பாக இருக்கோ. சரி, இந்த இடத்துல ஏன் சென்டரில் கொண்டு வர முடியல? சென்டரில் வைக்கலாமே. சரி போங்க, இந்த மெத்தடே வேணாம், நான் இந்த மெத்தடை ஃபெயிலியர் பண்ணிடுறேன். நான் பார்த்தீங்கன்னா நார்மலாக எப்போ கட்டுற மாதிரியே கட்டுறேன். சாரி கைஸ், நான் பாட்டுக்கு புது மெத்தடை ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஓகே, இப்போதைக்கு வீடு பார்த்தீங்கன்னா இவ்வளோ ரோடு போடலாமா? 5,000 செலவு பண்ணலாமா? ஒர்த்தாக இருக்குமா? சரி, இப்போதைக்கு இங்கேருந்தே பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம். ஓகே நைஸ், இந்த ஏரியா ஃபுல்லுமே பார்த்தீங்கன்னா நான் வீடு கட்ட போகிறேன். ஸோ இடையில பார்த்தீங்கன்னா நம்ம ரெண்டு மூணு ரோடு, இது பார்த்தீங்கன்னா கனெக்ஷன் ரோடு கைஸ். இந்த பக்கம் அந்த பக்கம் போகிறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா கனெக்ட் பண்ணி விட்ருக்கேன். ஸோ இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம ஃபேக்ட்ரி. தண்ணியும் பார்த்தீங்கன்னா தண்ணி இந்த இடத்துல தான் பார்த்தீங்கன்னா நம்ம எடுக்க போகிறோம். ஸோ இந்த தண்ணி போடலாமா, என்ன பண்ணலாம்? நம்ம வெளியே தண்ணி தள்ளி விட்டு தான் ஆகணும். ஓகே, இது எக்கோ ஃப்ரெண்ட்லி தான் கைஸ், அதனால பார்த்தீங்கன்னா நமக்கு எந்த பிரச்சனையுமே கிடையாது. ஸோ எக்கோ ஃப்ரெண்ட்லினா என்ன என்ன இதுன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு தண்ணி ஆட்டோமேட்டிக்காக பார்த்தீங்கன்னா வெளியே போயிடும், பொல்யூஷன் ஆகாது கைஸ். ஓகேங்களா? சரி, ஓகே. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இந்த ஃபேக்ட்ரிக்கு தேவையான ரோடு இதெல்லாமே போட ஆரம்பிச்சிடலாம். ரோடு இது வரைக்கும் இருக்கட்டுமா? தண்ணியில் வேற தண்ணியில் ரோடு போடுறாங்க. இன்னும் பாலமாட்டை போட்டிருப்பான் போல இருக்குது.
சரி ஓகே, சப்போஸ் சிட்டிக்குள்ளே வரணும்னு நினைக்கிறவங்க இதுக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா போயிடுவாங்க ஃபேக்ட்ரிக்கு. ஸோ இதுக்குள்ளே போய் நம்ம அப்படியே கட் கட்டாக போட்டு விட்டுலாம் கைஸ். இங்கே ஒரு கட்டு, இங்கே ஒரு கட்டு, இந்த கட்டு வேணாம் கைஸ். என்னன்னு தெரில, லைவில் விளையாடியில் எனக்கு கொஞ்சம் நடுக்கமாக இருக்குது. என்னடா பிரச்சனை, நல்லா ஜாலியாக விளையாடுவேன், எனக்கு என்னென்னா கொஞ்சம் லைட்டாக ஒரு மாதிரி இருக்குது. ப்ரோ டெல் மை நேம். பவின் கேமிங் ஹாய், ராகுல் துரை ஹாய் ப்ரோ, அலன் கேமிங் தமிழ் ஐ வாட்ச் ஆல் யுவர் ஃபைனல் வீடியோ, தேங்க்யூ ப்ரோ. சரி ஓகே, இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா இது இப்படியே இருக்கட்டும். இதை வேணாம், அந்த ரெண்டை கனெக்ட் பண்ணி விட்டுருவோமா. இங்கே எதுவுமே போட முடியாதாட்டிருக்கு. ஓகே சரி, இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம ரெசிடென்டல், ஆமாம் ரெசிடென்டலுக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு ஷார்ட் கட் கிரியேட் பண்ணி ஆகணும். ஷார்ட் கட் மீன்ஸ் இந்த மாதிரி ஒன்று போட்டு விட்டே ஆகணும். ஸ்டார்டிங்கில் எடுத்தோம்னு பார்த்தீங்கன்னா மைனஸில் போகிறக்கு நிறையா சான்சஸ் இருக்குது. ஸோ அதனால் நம்ம பார்த்தோம் பார்த்தீங்கன்னா செயல்படணும். எடுத்தோன்னே பார்த்தீங்கன்னா நம்ம இது பண்ணக்கூடாது, எல்லா காசையும் பார்த்தீங்கன்னா தேவையெல்லாம் வேஸ்ட் பண்ணக்கூடாது. அதனால் நம்ம இப்போதைக்கு கொஞ்சம் கஞ்சத்தனமாக தான் பார்த்தீங்கன்னா செலவு பண்ணும். வேறு இது இல்லை, நடுவுலையும் பைப் போட்டுவிட்டு தான் ஆகணும், வேறு ஆப்ஷன்ஸ் இல்லை. போடுற பைப்பேன். ஓகே கைஸ், இப்போதைக்கு இந்த ஏரியா மட்டும் நம்ம கவர் பண்ணுவோம். முக்கியமானது பார்த்திங்கன்னா பவர் சப்ளை, நம்ம கோல் பவர் சப்ளை கூட போடணும் போடலாம். இதில் கோல் ரிசோர்ஸ் இருந்துச்சுன்னு வேறு தெரில, பட் இப்போதைக்கு நம்ம ஸ்டார்டிங்கில் கோல் பவர் பிளான்ட் வச்சு தான் பார்த்திங்கன்னா நம்ம எடுக்க முடியும். ஓகே, பவர் கனெக்ஷன் பார்த்திங்கன்னா அந்த பக்கம் இது பண்ணியாச்சு. ஸோ பவர் கனெக்ஷன் அங்கேருந்து பார்த்திங்கன்னா நம்ம இதுக்கு போட்டுவிட்டே அவனு கைஸ், ஐ மீன் நம்ம கட்ட போகிற ரெசிடென்டல் வீட்டுக்கு. ஓகேங்களா, டெல் மை நேம் கேம் பிளே ஹாய், பரிமலா ஹாய் ப்ரோ. ஸ்பேஸ் வீடு கட்டுங்க ப்ரோ, பொல்யூஷன் ஆயிரும். ஸ்பேஸ் வீட்டு கட்டுங்களா? கண்டிப்பாக கண்டிப்பாக ப்ரோ, பாருங்கள் அது பொல்யூஷன் கண்ட்ரோல் பண்ணுறதுக்குலாம் ஓரளவுக்கு ஐடியா வச்சுருக்கேன். ஓகே ஐ வில் ட்ரை கைஸ். ஓகே, இப்போ இந்த சிட்டிக்கும் இந்த சிட்டிக்கும் பார்த்தீங்கன்னா இன்னொரு கனெக்ஷன் போட்டு விட்றலாம். ஆல்ரெடி ஒரு கனெக்ஷன் இருக்குது, இந்த நடுவில் பார்த்தீங்கன்னா நம்ம வேணால் கமர்ஷியல் ஷாப் வேணால் வச்சு விட்றலாம். சப்போஸ் இங்கே கூட போட்டுடலாம் கைஸ், இந்த கனெக்ஷன் கூட இங்கே போடலாமா என்ன பண்ணலாம், இங்கே வேணாம் கைஸ். சப்போஸ் சிட்டிக்கு ஃபேக்ட்ரிக்கு வரணும்னு நினைக்கிறவங்க பார்த்தீங்கன்னா இப்படியே வந்துருவாங்க, உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா ஃபேக்ட்ரிக்கெல்லாம் வந்துருவாங்க. சப்போஸ் ஃபேக்ட்ரிக்கு இங்கே ஒர்க் பண்ணுறவங்களே, அதாவது இங்கே தங்கியிருக்கிறவங்களே ஃபேக்ட்ரிக்கு போகணும்னு அரைச்சி இது பண்ணாங்கன்னா. குட்டி கேமிங் டெல் மை நேம் ஹாய் தம்பி சொல்லிட்டோம்ப்பா, இதுக்கெல்லாம் இது க்ரை எமோஜி அண்ணா. கேஸ் ஸ்டேஷன் சிமிலர் ப்ளீஸ் அண்ணா, கண்டிப்பாக ஐ வில் ட்ரை ப்ரோ. விஜயகுமார் ஹாய் ப்ரோ, வெல்கம் டு த லைவ் ஸ்ட்ரீம் ப்ரோ. கமெண்ட் கைஸ் பார்த்துருக்க அனைவரும் மறக்காமல் லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணினா தான் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகே கைஸ், இப்போ பார்த்திங்கன்னா நம்ம டக்குன்னு இந்த இடத்துக்கு ரெசிடென்ட் போட்டு விட்றலாம். கமர்ஷியல் ஷாப் பார்த்திங்கன்னா இந்த இடத்துக்கு இப்போதைக்கு கமர்ஷியல் ஷாப் இருக்கட்டும். இண்டஸ்ட்ரி பார்த்திங்கன்னா இந்த ஏரியா இருக்கட்டும் கைஸ், இண்டஸ்ட்ரி இப்போதைக்கு இதே போதும். இப்போ பார்த்திங்கன்னா 3-2-1 கேமை பார்த்திங்கன்னா ஃபாஸ்ட் ஃபார்வேர்ட் போட்டு விட்றலாம். எல்லாமே நம்ம பக்காவாக ரெடி பண்ணியாச்சுன்னு நினைக்கிறேன். ஸ்டார்டிங்கில் எடுத்தோன்னா பயங்கரமாக மைனஸ் ஆகும், பட் போக போக தான் பார்த்திங்கன்னா ப்ளஸ் ஆகும். ஆனால் எக்கச்சக்கமான வேக்கன்சிஸ் மக்களுக்கு இருக்குது கைஸ், அதனால இன்னுமே பார்த்திங்கன்னா நம்ம நிறையா கட்டியே ஆகணும். என்ன தண்ணி கரண்ட் இல்லையா? டேய் கரண்ட் தண்ணி போட்டு விட்ருக்கேன்ல, அட சிண்டாக்க வைக்கலீங்க. ஐயோ டக்குன்னு வீடா எங்காச்சி, ஐயோ காசு இருக்கா? மைனஸ் ஆகிறதுக்குள்ளே நல்ல வேலை போச்சு சொன்னீங்களே. ஹோபா இது மட்டும் டேங்க் வைக்காமல் இருந்தோம்னா இங்கே ஒர்ஸ்ட்டாக இருக்குங்க கைஸ், மக்களுக்கு குடிக்கிற தண்ணி எல்லாமே எல்லோரும் செத்துருப்பாங்க. ஃபைனலி பார்த்திங்கன்னா நம்ம எல்லாமே ரெடி பண்ணியாச்சு, பவர் சப்ளை வந்துட்டு தானே இருக்குது. ஓகே நைஸு, இப்போதைக்கு கமர்ஷியல் ஷாப் கொஞ்சம் தேவைப்படுதாம்மா. கமர்ஷியல் ஷாப் இங்கே வைக்க முடியாதான், இங்கேயும் வைக்க முடியாதாட்டிருக்கு. இந்த ஏரியா பார்த்திங்கன்னா கமர்ஷியல் ஷாப் வச்சு விட்ரலாம் கைஸ், அதாவது ரோடு ஸ்டார்டிங் ஏரியா மட்டும் கமர்ஷியல் ஷாப். ஓகேவா, நீங்கள் எல்லாம் ரோடு போட்டோம்னா வைக்கலாம். இன்னும் மைனஸில் தான் போயிட்டுருக்கு, எப்போ நம்ம ப்ளஸ் எடுப்போம்னு எனக்கு தெரியவில்லை. ஆமாம் சிட்டிக்கு உள்ளே யாருமே வரல, ஏங்க சிட்டிக்கு யாருமே வரலீங்க. அட டே ரோடுங்கிங்க அங்கே போட்டு வச்சுருக்கானுங்க. டீ தப்பான மேப்பை சூஸ் பண்ணிட்டுனோ, ஒருவேளை இங்கே வேறு பவர் சப்ளை இல்லையாமல் மைனஸில் போயிட்டுருக்கு. டே டி 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 எங்க சிட்டிக்கு இங்கிருந்து தாங்க உள்ளே வரணும். சட்டி பயலுங்க, மேப்பை பார்க்காம ஸ்டார்ட் பண்ணி விட்டுட்டேன் ப்ரோ. பார்க்கு கார்டன் வைங்க, பீப்புள்ஸ் ஹாப்பி ஆவாங்க கண்டிப்பாக. ஜோக்கர் தம்பி ஹாய் ப்ரோ, இல்லா வல்லகன் ஹாய், வெல்கம் டு த லைவ் ஸ்ட்ரீம், சாரி ஃபார் லேட்டா, பரவாயில்ல ப்ரோ. இதுக்கெல்லாம் இதுக்கு ப்ரோ. ப்ரோ ஐ ஆம் நியூ சப்ஸ்கிரைபர் தமிழ் டெம்பிள், வெல்கம் டு தமிழ் பிசி கேமர், தேங்க்ஸ் ஸோ மச் ஃபார் சப்ஸ்கிரைப். அப்பாடி வண்டி இப்போ தாங்க இஸ் வர ஆரம்பிக்குது, எனக்கு கொஞ்சம் ப்ளஸ் ஆச்சுன்னா நான் இங்கேருந்து பவர் கனெக்ஷன் இங்கே கொடுத்துருவேன். இண்டஸ்ட்ரிக்கு பவர் கனெக்ஷன் அப்பாடி நல்ல வேலை, இங்கே இண்டஸ்ட்ரி கட்டணும்னு அவங்க பார்த்திங்கன்னா அப்படியே பவர் இங்கே எடுத்துக்கிட்டாங்க. ப்ரோ யூ ஆல் வீடியோ ஐ சி, தேங்க்யூ ப்ரோ. நான் மைண்ட் கிராஃப்ட் டெக்டோபியா மோட் ப்ளீஸ். ஒபெக் ஒபெக் டெக் ஹாய், வெல்கம் டு த லைவ் ஸ்ட்ரீம் ப்ரோ. ஐ எம் நேம் சப்ஸ்கிரைபர், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் சப்ஸ்கிரைப், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் லவ் அண்ட் சப்போர்ட் ப்ரோ. ப்ரோ டெல் மை நேம் கணேஷ், ஹாய் கணேஷ்.
கைஸ் இங்கே வேறு பவர் கனெக்ஷனுக்கு மைனஸில் போயிட்டுருக்கு, எப்போ ப்ளஸ் எடுப்போம்னு எனக்கு தெரியல. வேக்கன்சி எக்கச்சக்கமான வேக்கன்சிஸ், இப்போதைக்கு சான்ஸ் இல்லை, ரோடும் போட முடியாது மைனஸில் போயிட்டுருக்கறனால. வேறு ஆப்ஷனே இல்லை, இங்கெங்கெல்லாம் ஓப்பனில் இருக்கும் அந்த ஏரியா ஃபுல்லுமே பார்த்திங்கன்னா இப்போதைக்கு நம்ம வேக்கன்சியை, அதாவது மக்கள் வேக்கன்சி செலக்ட் பண்ணி தான் ஆகணும். இந்த ஏரியா ஃபுல்லுமே ஃபில் ஆச்சுன்னா எனக்கு தெரிஞ்சு அதுக்கப்புறம் ஏ இங்கே இங்கே வீடு கட்டினா கூட டி 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 டக்குன்னு இந்த இடத்துக்கு வீட்டை போடுறான், இதெல்லாத்தையும் அழிச்சுட்றாடி. ஏன்னா அங்கே டக்குன்னு வீடு கட்டினாங்கன்னா பவர் சப்ளை இங்கே இந்த கனெக்ஷன்லேருந்து அப்படியே இந்த ஷாப்புக்கு பார்த்திங்கன்னா போயிடும். ஆ பாடி ஷாப் பிரச்சனை பார்த்தீங்கன்னா கரண்ட் சப்ளை ஐ மீன் கொடுத்தாச்சு. ஓகே இந்த ஏரியா ஃபுல்லுமே பார்த்திங்கன்னா நம்ம வீட்டை போட்டு விட்டுடலாம். கமாண்டர் அடே நெக்ஸ்ட் லெவல் சீக்கிரமாக போகணும். நெக்ஸ்ட் லெவலுக்கு பார்த்திங்கன்னா 500 பாப்புலேஷன், எனக்கு தெரிஞ்சு இந்த பில்டிங் கட்டி முடிக்கிறக்குள்ளேயே பார்த்திங்கன்னா நம்ம 500 பொல்யூஷன், சரி பொல்யூஷனுங்கிற பாருங்க பாப்புலேஷன் போயிடும் நினைக்கிறேன். கைஸ் ரொம்ப வீடியோ ஸ்பீடாக போகிற மாதிரி இருந்தால் சொல்லுங்கள், எனக்கு தெரில, நான் எப்போவுமே ஸ்பீடாக தான் பேசி பேசி ஸ்பீடாக பண்ணிட்டுருக்கேன். சப்போஸ் உங்களுக்கு ஸ்லோவாக வேணும்னா, இல்லை வீடியோ கரெக்டாக போகுதுன்னா கரெக்டாக போகுது ப்ரோ, போகுது கரெக்டாக அந்த மாதிரி ஏதோ ஒன்று சொல்லுங்கள். ஓகேங்களா ப்ரோ, வாட் இஸ் யுவர் நேம்? என் நேம் தமிழ் செல்வன் ப்ரோ. சஞ்சய் ஹாய், ஹாய் வெல்கம் டு த லைவ் ஸ்ட்ரீம் ப்ரோ. ராகுல் துரை ஹாய் ப்ரோ. வெங்கடேஷ் ஹாய் ப்ரோ. ஐ ஆம் ஓல்டு சப்ஸ்கிரைபர், தெரியும்பா 2K கிட்ஸ் டூம் ப்ரோ. மை நேம் இஸ் திவேஸ், ஹாய் திவேஸ். கைஸ் வீடியோ ரொம்ப ஸ்பீடாக போகுது இல்லை கரெக்டாக போயிட்டுருக்கான் சொல்லுங்கள் கைஸ் சொல்லுங்கள். எனக்கு தெரிஞ்சு டே இண்டஸ்ட்ரிக்கு எக்கச்சக்கமான வேக்கன்சிஸ் போடுறா, இண்டஸ்ட்ரி வேக்கன்சியா எங்கேயும் கட்டலாம். இந்த ஏரியா ஃபுல்லுமே பார்த்திங்கன்னா இண்டஸ்ட்ரி, இங்கே பார்த்திங்கன்னா சாக்கடை தண்ணி வேறு கலந்துட்டுருக்கு, தண்ணி ஈது நம்பி கீழே வந்துருமோ எங்க இண்டஸ்ட்ரி ஈது மூழ்கிருமா தண்ணி வெளியே வந்துச்சுன்னா, அந்த மாதிரி நடக்கிறதுக்கு ஏதாச்சும் பாசிபிலிட்டிஸ் இருக்கா என்ன தெரியவில்லை. சரி இப்போதைக்கு பார்த்திங்கன்னா இந்த இடத்துக்கு இண்டஸ்ட்ரி போட்டு விடுவோம், இண்டஸ்ட்ரீஸ் வேக்கன்சி பார்த்திங்கன்னா ஃபில் ஆகட்டும். ஆமாங்க நம்பி வந்தால் வந்துடும் நினைக்கிறேங்க, என்ன மேட்டர்னு தெரில. தண்ணி பாருங்கள் ஆடிக்கிட்டு தான் இருக்குது. அப்போது ஐயோ நம்மளோட சிட்டி ரொம்ப லாஸ்ட்டில் போயிட்டுருக்குது கைஸ், அதனால் பார்த்திங்கன்னா வேறு ஆப்ஷன் இல்லை. அதே பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு 50,000 போனஸ் மாதிரி கொடுக்குறானுங்க, சர்வீசஸ் எல்லாம் கட் பண்ணிவிட்டு ப்ரோ ஃபாஸ்ட்டாக, ஐயோ ரொம்ப ஃபாஸ்ட்டாக போகிறேன்னா சூப்பர் ப்ரோ. சரி நான் ஸ்லோவாக சொல்லிட்டேன், ஸ்லோவாக பேச ட்ரை பண்ணுறேன். ஓகே காய்ஸ் இப்போது பார்த்தீங்கன்னா நாம் இந்த மாதிரி ஸ்லோ போதுமா? கமான் கைஸ் பார்த்துருக்க அனைவரும் மறக்காமல் லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். லெட்ஸ் கோ 100 லைக்ஸ், கமான் கைஸ் 100 லைக்ஸ் போட்டு விடுங்க ப்ளீஸ். ஸோ டோன்ட் ஸ்லோ டோன்ட் ஃபாஸ்ட். ஓகே கைஸ் நம்ம இதுவாக போக ட்ரை பண்ணுறேன், ஏன்னா சிட்டி கொஞ்சம் ஸ்பீடாக போகிறனால கொஞ்சம் நம்மளும் ஸ்பீடாக தான் கைஸ் போகணும். நம்ம இந்த லைவ்லேயும் பார்த்திங்கன்னா இந்த சிட்டியை முடிகிறதுக்கு நான் ட்ரை பண்ணுறேன். ஓகேங்களா ஓகே. இப்போ பார்த்திங்கன்னா நமக்கு பில்டிங்ஸ் கொஞ்சம் வந்துருக்குது கைஸ், எனக்கு தெரிஞ்சு பார்த்திங்கன்னா நம்ம ஐயோ இங்கே காற்றே அடிக்காதா, நேச்சுரல் ரிசோர்ஸை எடுக்க முடியாதாட்டிருக்குங்க. அட்டே ஒர்ஸ்ட்டு பண்ணி வச்சுருக்கீங்கடா ஆனால். சரி டக்குன்னு பார்த்தீங்கன்னா ரோடெல்லாம் போட்டு இன்னும் கொஞ்சம் நம்ம இதை பார்த்திங்கன்னா கொஞ்சம் டெவலப் பண்ணி விடணும். சரி ஓகே எங்கேருந்து ரோடு போடலாம், என்னாச்சு போட்டு தாக்கு. ஃபஸ்ட் லெவல் பார்த்தீங்கன்னா நம்ம போயாச்சு கைஸ், ஃபஸ்ட் லெவலே பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு கேர்பேஜ் அன்லாக் ஆகிருக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ அதையுமே பார்த்தீங்கன்னா நம்ம இது பண்ணிடலாம். இந்த இடத்துக்கு பார்த்திங்கன்னா என்னாச்சு, மக்கள் கடுப்பாகிறாங்க சம்மந்தமே இல்லாமல். நான் என்னடா பண்ணேன், ரோடு போட்டு விட்டது தப்பாடா. ஆமாங்க கேர்பேஜ் பார்த்திங்கன்னா அன்லாக் ஆகிருக்குதுங்க. ஸோ கேர்பேஜும் பார்த்திங்கன்னா நம்ம ஃபேக்ட்ரி சைடே பார்த்திங்கன்னா கேர்பேஜையும் வச்சு விட்றலாம். ஆல்ரெடி இந்த ஏரியா நாரிட்டு கிடக்குது, வேறு ஆப்ஷன்ஸ் இல்லை. ஸோ அதனால் கொஞ்சம் கிராஸாக கொண்டு போய் அந்த ஏரியாவை கொண்டு போயிட வேண்டியதாக. இந்த கடைசி, அதாவது இந்த கடைசியில் பார்த்திங்கன்னா நம்ம வச்சிடலாம். ஹாய் மை நேம் இஸ் மணி. ஹாய் மணி வெல்கம் டு த லைவ் ஸ்ட்ரீம் ப்ரோ. ப்ரோ டெல் மை நேம் சுவாசன் ஹாய் ப்ரோ. மீனா சுகன் ஹாய் ப்ரோ. யூ ப்ரோ ப்ரோ ஐ எம் ஆர்க் இருக்கு ப்ரோ. அப்படியா சூப்பர் தம்பி. ஓகே இப்போ பார்த்திங்கன்னா கேர்பேஜ் இந்த சைடு வச்சிடலாம். ஓகே இந்த கேர்பேஜுக்கு பார்த்திங்கன்னா லார்ஜ் ட்ரக்கை பார்த்திங்கன்னா செலக்ட் பண்ணி விட்றலாம், போட்டு தாக்கு. இனி எந்த பிரச்சனையும் இருக்காதுன்னு நினைக்கிறேன் கேர்பேஜுக்கு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மெடிக்கல் கிளினிக் ஒன்று வச்சு விட்டே ஆகணும். இப்போதைக்கு பேசிக் மெடிக்கல் கிளினிக் வைப்போம். ஓகே பேசிக் மெடிக்கல் கிளினிக்கும் பார்த்திங்கன்னா வச்சாச்சு. ஓகே மக்கள் வேக்கன்சிஸ் ஆமாங்க, ரோடெல்லாம் போட்டு விட்டுருலாம். அடுத்து மைனஸில் போகிறக்குள்ளே நம்ம பார்த்திங்கன்னா கொஞ்சம் ரோடு போட்டு இதெல்லாத்தையும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் டெவலப் பண்ணோம். ஐயோ அங்கே வேறு வீடு இடியுமாமே, அதுக்கு நான் என்ன பண்ணுறது, எங்கே பண்ணலாம்னு கொஞ்சம் மேலே டெவலப் பண்ணிடலாமா இல்லை இந்த ஏரியாவை டெவலப் பண்ணிடலாமா வீடாம். வேணாம் இந்த ஏரியா கொஞ்சம் டெவலப் பண்ணி தான் ஆகணும், ரோடு இருக்குல்ல அதனால் இந்த ஏரியா பார்த்திங்கன்னா கொஞ்சம் டெவலப் பண்ணி தான் ஆகணும். சரி அந்த ஒரு வீடு தான் இடி தான் இடிஞ்சிட்டு போகுது, அதுக்கு நம்ம என்ன பண்ண முடியும், நமக்கு தேவை. ஓகே ஷாப்புக்கு கூட இந்த அளவுக்கு வேக்கன்சியே வரலீங்க ப்ரோ. டெல் மை நேம் ப்ரோ. ஃப்ரீ ஃபயர் எடிட்டிங் ஹமீட் ஹாய் ஹமீட். அகமது ஹாய் ப்ரோ. அன்சார்டட் 4 பண்ணுங்க கண்டிப்பாக ப்ரோ. ப்ரோ சிட்டி ஸ்கைலைன் பிசி கேம், ஆமாம் ப்ரோ சிட்டி ஸ்கைலைன் பிசியில் தான் இருக்குது, மொபைலில் இருக்கான்னு எனக்கு தெரியல ப்ரோ.
ஓகே பக்கான்னு நினைக்கிறேன். இப்போதைக்கு சிட்டி எப்படி இருக்குது? டாப் வியூ ஒரு மாதிரி தானே இருக்குது, இன்னுமே மைனஸில் தான் கைஸ் போய் போயிட்டுருக்கு. நம்ம எப்போ நீ சம்பாதிக்க போகிறோன்னு தெரில. சரி நம்ம மேலே கொஞ்சம் எக்ஸ்பேண்ட் பண்ண வேண்டியதான். இங்கே வேறு வீடு கட்டிட்டுனா சாரிடா, மன்னிச்சிருங்கடா. நான் அந்த இடத்துக்கு பார்த்தீங்கன்னா எக்ஸ்பேண்ட் பண்ணலான்ட்டு இருக்கேன், நீங்கள் என்னை மன்னிச்சிருவீங்கன்னு நம்புகிறேன். ஐயோ இங்கேயும் போட முடியாதான். ரைட்டு, அங்கே எப்படி கட்டினேன்? அங்கே ஒரு மாதிரி கட்டியிருக்கேன், அதே மாதிரி கட்ட முடியுமா? ஏன்னா ரெண்டு ஒரே டிசைனாக இருக்கும்ல, அந்த ஒரு ரீசனுக்காக. என்னங்க எங்கள் டாட்டெல்லாம் தெரியுமா நீ? இது ஏ எங்களா கிராஸ் ரோடு வர மாட்டேங்குது. சரி ஓகே, ஒரு மாதிரி இருக்கட்டும். ஓகே பக்கா நீ, நம்ம ஷாப்பிங்கு மக்கள் வேக்கன்சி எக்கச்சக்கமான வேக்கன்சிஸ் வந்துருக்குங்க. அதனால் இந்த ஏரியா மக்கள் வேக்கன்சி, இந்த ஏரியா மக்கள், இந்த ஏரியா, இந்த ஏரியா, இந்த ஏரியா, இந்த ஏரியா. டே டே டே, அதை டிலீட் பண்ணுறோம். இந்த ஏரியா போட வேணாம் கைஸ், அது ரோட்டுக்கு வெளியே இருக்குது. ரோட்டுக்கு இன்சைட் இருக்கிறத மட்டும் பார்த்திங்கன்னா நம்ம போட்டு விட்டுறலாம். ஓகே பக்கா இங்கே பார்த்திங்கன்னா ஷாப்பிங் வந்துடும், அதனால் நம்ம ஒரு குறிப்பிட்ட ஏரியா மட்டும் பார்த்திங்கன்னா நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். இந்த ஏரியா அந்த ரோடு வரைக்கும் மட்டும் பார்த்திங்கன்னா நம்ம வீட்டை போட்டு விட்டுறலாம். ஓகே நைஸு, வீட்டெல்லாம் வேலையாகுதா? ஓகே இண்டஸ்ட்ரிக்கும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் வேகன்சி இருக்குது கைஸ். இண்டஸ்ட்ரியும் பார்த்திங்கன்னா கொஞ்சோண்டு மட்டும் நம்ம போட்டு விடுவோம், அதாவது இந்த ஏரியாவுக்கு மட்டும் போதும். இதை வச்சே பார்த்திங்கன்னா நம்ம ஓட்டிடலாம். இன்னும் ப்ளஸ்ஸே ஆகலை, எப்போ ப்ளஸ் ஆகுன்னு தெரியல. இன்னும் ஆடா டேக்ஸ் ஏற்ற வெளியில், டேக்ஸ் ஏற்றாமல் அப்புறம் எப்படி ப்ளஸ் ஆகும்? நம்ம பார்த்திங்கன்னா 12% வச்சுக்கணும் கைஸ். எதுக்காக என்றால் நமக்கு இன்கம் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகும், அந்த ஒரு ரீசனுக்காக. நிதிஷ் கேமிங் ஹாய், வெல்கம் டு த லைவ் ஸ்ட்ரீம். டாப் ஜியா, டாப் ஜியா, ஹவு மெனி மேப் யூ ஃபினிஷ்டு? நான் ஆல்ரெடி உங்களுக்கு தெரியுமில்ல, எபிசோட்ஸ் போட்டிருக்கேன்ல. ஃபஸ்ட்டு மேப் பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு மேப் ஆடினேன்ல, ஏதோ ஒரு மேப் ஆடி முடிச்சிட்டேன், அது ரொம்ப ஸ்பீடாக முடித்தோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம கிளிஃப் சைடு போய் அது ஆடிட்டுருக்கோம். இப்போ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ இதுதான் கைஸ் ஆடிட்டுருக்கேன். ஓகே தண்ணி பிரச்சனை வர ஆரம்பிச்சிருச்சு. நம்ம பார்த்தீங்கன்னா டேங்க் வைக்க வேண்டிய நேரம், தண்ணியெல்லாம் எல்லாம் கவரில் தான் இருக்கான் கைஸ். அப்போ பார்த்தீங்கன்னா இன்னொரு டேங்க் நம்ம வச்சு விட்டாகணும் கைஸ். இங்கே வைக்க முடியுமா? இங்கே வைக்க முடிஞ்சால் பரவாயில்ல, ஆனால் இங்கே வைக்க முடியல. இன்னொரு டேங்க் எதுக்காகனா, இது தண்ணி குடி தண்ணி கைஸ். இது என்ன பண்ணுன்னு பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நிறையா வீடியோவில் சொல்லியிருப்பேன். ஸோ இங்கேயே போட்டிருக்கு தெரியுதா, டிஸ்ட்ரிபியூட்ஸ் ஃப்ரெஷ் வாட்டர். ஓகேங்களா, நமக்கு ஏரியாஸ் வித்தவுட் நீட் ஆஃப் பாடி ஆஃப் வாட்டர் க்ளோஸ் பை. ஓகேவா, குடி தண்ணியை இதை இது பண்ணும். அதுவும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா பொல்யூஸ் ஆகி பொல்யூட் ஆகிருந்த வாட்டரை பார்த்திங்கன்னா அதே சுத்தம் பண்ணிடும், ஃபில்டர் பண்ணிடும். ஓகேவா, அந்த மாதிரி தான். பட் அப்பவும் பார்த்தீங்கன்னா பிரச்சனை வர ஆரம்பிச்சிருச்சு கைஸ். எனக்கு மிக்க எனக்கு இந்த பிரச்சனை தான் கைஸ், என்ன பண்ணுறதுன்னு எனக்கு தெரியல. இங்கே பார்த்தீங்களா சிட்டிசன்ஸ் ஆர் சிக். அப்போ எனக்கு தெரிஞ்சு இன்னொரு டேங்க் வைக்கணும்னு நினைக்கிறேன். ஒரு இட்டுக்கு பார்த்தீங்கன்னா நான் இந்த மாதிரி டேங்க் வச்சேனா அந்த ப்ராப்ளம் சால்வ் ஆச்சு. பட்டு இப்போல்லாம் என்ன பண்ணுறனே தெரியல. எனக்கு தெரிஞ்சு இங்கே வைக்கலாமா தண்ணி டேங்க்? எங்கேயும் இது வச்சா சால்வ் ஆகும்னு நினைக்கிறேன். வச்சுட்டு பார்ப்போம், அப்போ சால்வ் ஆகிற மாதிரி தெரியல கைஸ். வச்சுட்டுட்டேன், தண்ணி இந்த வழியாக தான் போகுது. ஆ சால்வ் ஆயிடுச்சு கைஸ். ஓ அப்போ தண்ணி டேங்க் பார்த்தீங்கன்னா மக்களுக்கு பக்கத்தில் வைக்கணும் மாட்டிருக்குங்க, பட் நான் சென்டராக வச்சுருக்கேன், எங்கேயாச்சும் ஒரு ஓரமாக வச்சு விட்டுருந்துருக்கலாம். சரி இருங்க, ஓரமாக வச்சு விட்டு இதை பார்த்திங்கன்னா இடிச்சு விட்டுறலாம். எங்கடா நான் வைப்பேன், எல்லா இடம் பார்த்திங்கன்னா ஃபில்லாக இருக்குது, வேறு ஆப்ஷன்ஸ் இல்லை. சரி ஆடா டே ஃபாஸ்ட் ஃபார்வேர்டே போட்டு இல்லையா கைஸ்? நான் ஃபாஸ்ட் ஃபார்வேர்ட் போட்டு விட்டுருக்கேன் நினப்பா பார்த்திங்கன்னா இது பண்ணிகிட்ருக்கேன். போடு, 100 சம்பாதிக்க ஆரம்பிச்சாச்சு கைஸ், வேற மாதிரி. ப்ரோ ஃபேவரெட் கேம் பிசியா? எனக்கு ஃபேவரெட் கேம் ஆர்க்கு, நிறையா கேம்ஸ் இருக்குது ப்ரோ. எனக்கு இதுதான் ரொம்ப பிடிக்கும்ட்டு இல்லை, ஆர்க்கு தான் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். பவர் சிங் ஹாய் ப்ரோ, வெல்கம் டு த லிஸ்ட். உங்கள் நேம்? என்னுடைய நேம் தமிழ் செல்வன் ப்ரோ. கீப் மெட்ரோ ட்ரெயின் கண்டிப்பாக ப்ரோ, நான் லைவ்லேயே வைக்க ட்ரை பண்ணுறேன் ப்ரோ. ஐ ஆம் கேமிங் புயல் தம்பி. ஹாய் தம்பி, வெல்கம் டு த லைவ் ஸ்ட்ரீம். ஹாய் ப்ரோ, உங்கள் நேம்? ஜீவா. ஹாய் ப்ரோ, என்னோடய நேம் தமிழ் பிசி, சரி தமிழ் செல்வன் ப்ரோ. நானே குழம்பிட்டே, டே வேகன்சி வந்திருக்குங்க. அப்போ இந்த ஏரியாவெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம இது போட வேண்டியதுதான். இந்த ஏரியா, இந்த ஏரியா, இந்த ஏரியா எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்ம ஷாப்பிங் போட்டு விட்ற வேண்டியதான், கமர்ஷியல் ஷாப்பு. எனக்கு தெரிஞ்சு இப்போதைக்கு ஓகேன்னு நினைக்கிறேன். மறுபடியும் பார்த்தீங்கன்னா தண்ணி பிரச்சனை ஸ்டார்ட் ஆகுது கைஸ். அப்போ எனக்கு தெரிஞ்சு இன்னொரு டேங்க் வச்சுட்டு தான் ஆகணும் போல் இருக்குது. இன்னொரு டேங்க் பார்த்திங்கன்னா வச்சு விட்டாச்சு, தண்ணி பார்த்திங்கன்னா கனெக்ட் பண்ணி விட்றலாம். ஓகேவா, சால்வ் ஆச்சா? சால்வ் ஆகிடுச்சு பாருங்கள், டேங்கை வச்சு விட்னேன். பட் இந்த சைடெல்லாம் பார்த்திங்கன்னா சால்வ் ஆகலை. என்ன பண்ணலாம் இந்த இடத்துக்கு தண்ணி? அப்போ ஒவ்வொரு ஏரியாவும் ஃபில்டர் ஆகிட்டு தான் வரணும். இதுலேருந்து வருது, அதுலேருந்து டேரெக்டாக டேங்க் போயிட்டு டேங்க்லேருந்து தாங்க நம்ம சப்ளை எடுத்துருக்கணும். நிறையா பேர்த்துக்கு பார்த்திங்கன்னா உடம்பு சரியில்லாமல் போயிட்டுருக்கு, எப்படி ஃபிக்ஸ் பண்ண போகிறோன்னு தெரியல. சந்திரசேகரன் ஹாய் ப்ரோ, வெல்கம் டு த லைவ் ஸ்ட்ரீம் ப்ரோ. எவ்ரி ஒன் சே டாப் ஜியா? டாப் ஜி அல்லவா, என் பேர் டிபிஜி கைஸ். எல்லாத்துக்குமே தண்ணி பிரச்சனை வர ஆரம்பிக்குது, என்ன பண்ணுறது?
யாராச்சும் இது தெரிஞ்சால் சொல்லுங்கள். இங்கே பாருங்கள், எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா தண்ணி ப்ராப்ளம் வர ஆரம்பிச்சிருச்சு. சிட்டிசன்ஸ் ஆர் சிக்கு சிக்குன்னு நான் என்ன போடு. நெக்ஸ்ட் லெவல் பார்த்தீங்கன்னா நம்ம டக்குன்னு போயாச்சு. நம்ம தண்ணி பிரச்சனை எப்படிங்க சால்வ் பண்ணுறது? கம்மன், இந்த குடிக்கிற தண்ணி எக்கோ இன்லேண்ட் ட்ரீட்மெண்ட் பிளான்ட்டுக்கு இது எடுப்புமா? இது ஏதாச்சும் நமக்கு ஹெல்ப் பண்ணுமா? என்ன மேட்டர்ன்னு தெரியல. சரி வைப்போம். இதுவுமே பார்த்தீங்கன்னா தண்ணி எடுக்கிறது தான் ப்ளஸ் ஆகுதான், ப்ளஸ் 1500 ஆகிட்டுருக்கு. பட் இது எந்த அளவுக்கு ஒர்க் ஆகும்னு தெரியவில்லை. பட்டு ஓரளவுக்கு டீசெண்டாக ஒர்க் ஆகும்னு நினைக்கிறேன். ஐயோ, எனக்கு டேங்க் கட்டுறத தவிர வேறு எதுவுமே தெரியாதுங்க இந்த ப்ராப்ளத்தை ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு. எப்படிங்க ஃபிக்ஸ் பண்ணுறது? இங்கே பாருங்கள், எக்கச்சக்கமான ப்ராப்ளம் வர ஆரம்பிச்சிருச்சு. ஹாய் ப்ரோ, வணக்கம். ஜஞ்சய், ஹாய், வெல்கம் டு த லிஸ்ட் ப்ரோ. ப்ரோ சாரி, ஐம் ப்ரிஃபேர் ஃபார் எக்ஸாம் டுமாரோ ப்ரிப்பேர். ஏ, எக்ஸாம் இருந்துச்சுன்னா போய் படிங்கப்பா. லைவெல்லாம் முக்கியமே இல்லை, இது எப்போ வேணாலும் பார்த்துக்கலாம். எக்ஸாம் வைஸ் ஃபஸ்ட்டு ஓகேவா? போங்க போங்க, எக்ஸாமுக்கு போங்க. கைஸ், இது எப்படி கைஸ் ஃபிக்ஸ் பண்ணுறது? அப்போவுமே பார்த்தீங்கன்னா இன்னும் குறைஞ்சிருச்சு. அப்போ இன்னும் ரெண்டு மூணு டேங்க் வச்சு விடுவோமா? சரி, எதுக்கு இங்கே ஒரு டேங்க் வச்சு விட்றேன், பிரச்சனை சால்வ் ஆச்சா? இன்னுமே பார்த்தீங்கன்னா 1, 2, 3 பேர்த்து வீட்டில் பார்த்தீங்கன்னா இதாகிட்டு இருக்கு. சரி, அப்போ இன்னொன்று பார்த்தீங்கன்னா இங்கே வச்சு விட்றேன். ஓகே, ஓரளவுக்கு சால்வ் ஆச்சா? நம்ம ஏரியாவில் பில்டிங் இருக்கோ இல்லையோ, ஆனால் முக்காவாசி பார்த்தீங்கன்னா டேங்க் தான் கைஸ் இருக்குது. சிட்டி எப்படி இருக்குதுன்னு பார்ப்போமா? மேலே இந்த மாதிரி டாப் வியூவில் பார்க்குறக்கு சூப்பராக இருக்குது கைஸ். ப்ரோ கீப் பஸ் வைக்கலாம் ப்ரோ, காசு வேறு மைனஸில் போயிட்டுருக்கு ப்ரோ, கொஞ்சம் இதுதான் பண்ணும். ரீ வர்தன், ஹாய் ப்ரோ, வெல்கம் டு த லைவ் ஸ்ட்ரீம் ப்ரோ. கோபி கோபி, ஹாய் ப்ரோ, வெல்கம் டு த லைவ் ஸ்ட்ரீம் ப்ரோ. பெரிய ஹாஸ்பிட்டல் வைங்க. பெரிய ஹாஸ்பிட்டல் அன்லாக் ஆகிடுச்சா ப்ரோ? பெரிய ஹாஸ்பிட்டல் அன்லாக் ஆகல, அன்லாக் ஆகல ப்ரோ. நெக்ஸ்ட்டு தான் பார்த்தீங்கன்னா அன்லாக் ஆகும்னு நினைக்கிறேன். சரி, நம்ம பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் கமர்ஷியல் ஷாப் இன்க்ரீஸ் பண்ணணுமாம்மா. இந்த சைடும் பார்த்தீங்கன்னா கமர்ஷியல் ஷாப்பை போட்டு விட்டுறலாம். இந்த ஏரியாவுக்கும் பார்த்தீங்கன்னா ரெண்டு சைடு கமர்ஷியல் ஷாப்பு, இந்த பக்கம் அந்த கான்செப்ட் தான் நான் வைக்க போகிறேன். ஓகே, வீடும் பார்த்திங்கன்னா கட்டணும் போல் இருக்குது. சென்டர் விட்டுறலாம், மற்ற ஏரியாமெல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம கவர் பண்ணிடலாம். சென்டரில் மட்டும் பார்த்திங்கன்னா நம்ம இந்த ஸ்கூலு இந்த மாதிரியெல்லாம் பார்த்திங்கன்னா வைக்க ஆரம்பிச்சிடலாம். இண்டஸ்ட்ரி பெரிய வேக்கன்சி வந்திருக்கு, அதையும் பார்த்திங்கன்னா கட்டி விட்டாச்சு. டீ, இங்கே என்னடா இந்த கிளிக்கொண்ட இடத்துல என்னடா பண்ணி வச்சுருக்கீங்க? என்னமோ மொட்டு மொட்டாக பண்ணியிருக்கீங்க. என்னது இது? கார்மெண்ட்ஸ் லிமிட்டடா? ஓ, எந்தெந்த இடம் இருக்கோ அந்த இடத்துக்கு தகுந்த மாதிரி பார்த்திங்கன்னா பில்டிங் கட்டிக்குவாங்க போல இருக்குங்க. பில்டிங் சூப்பராக இருக்குல்ல, ஃபேக்ட்ரி ரெடியாக இருக்குது பார்க்கல இந்த வியூவில். ஆனால் பயங்கரமான பொல்யூஷன் கைஸ், செம பொல்யூட் ஆகிட்டு இருக்கு. இந்த பில்டிங் என்ன கட்டுறாங்கன்னு பார்ப்போம். என்ன ஃபேக்ட்ரியாக இருக்கும்? பாக்ஸ் ஃபேக்ட்ரியா? பாக்ஸ் ஃபேக்ட்ரினா அட அட்டைப்பட்டி செய்வாங்களே அந்த ஃபேக்ட்ரியா? ஹாய் அண்ணா, சே மை நேம். ஆஃப்லைன் கேம், ஹாய் ப்ரோ. மிஸ்டர் கிரியேஷன், ஹாய் அண்ணா, ஹாய் தம்பி. ஸ்வாசன் ஏஎஸ்வி, ஹாய், வெல்கம் டு த லைவ் ஸ்ட்ரீம் ப்ரோ. பொல்யூட்டட் வாட்டரை ட்ரிங்க் பண்ண பீப்புள் சிக்கு, டேக் ப்யூர் வாட்டர் ஃப்ரம் அனதர் பிளேஸ் ப்ரோ. வேறு வாட்டரே இல்லை ப்ரோ, நம்ம அந்த மாதிரி இடத்துல பார்த்திங்கன்னா வந்து மாட்டிக்கிட்டோம் ப்ரோ. தீ வேறு பற்றிக்கிட்டு எரிஞ்சிட்டு இருக்கு. அட பாதிலாம், இப்போ ஃபயர் ஸ்டேஷன் கட்டி விடணும். ஃபயர் ஸ்டேஷன் இருக்கா? ஓகே, இப்போதைக்கு ஆபத்துக்கு போகாமல் ஃபயர் ஸ்டேஷன் இங்கேயே வைப்போமா? ஓகே, இந்த ஏரியாவில் ஃபயர் ஸ்டேஷன் வைக்கலாமாம்மா. வச்சுட்றேன், அடியே போய் அணைங்கடா. அடி, ஃபயர் ஸ்டேஷன் வந்துருச்சுங்க. டேய், வண்டி எடுத்துகிட்டு போ. அணைச்சிட்டானா அதுக்குள்ளே? சூப்பர். சே, செத்த பையலேவா? ஏ, செத்த பையலே, நார பையலை, டண்டா டண்டா, திருடன் வேறு வரானா? போலீஸ் ஸ்டேஷன் வைக்கணும். போலீஸ் ஸ்டேஷனுக்கு காசு இல்லை, நம்ம என்ன பண்ண முடியும்? ஒன்றும் பண்ண முடியாது கைஸ், வேறு வாட்டர் எதுலேயுமே வைக்க முடியாது. நம்ம என்ன பண்ணுறது? அப்புறம் குடிக்கிறதுக்கு தனி லைனு, அவுட்லெட் தனி லைன் போட்டு விட்டுறலாமா? இங்கே வேறு தீ பற்றிக்கிட்டு இருக்குது. ஏன், நம்ம இருக்கிற இடம் பாலைவனங்க, டிகிரி பாருங்கள், 34°C போயிட்டுருக்கு, ஓவர் ஹீட்டு. அதுதான் பார்த்தீங்கன்னா அங்கங்கே தீ பற்றிட்டு இருந்துட்டுருக்கும் போல் இருக்குது. நான் தப்பான மேப்பு இது செலக்ட் பண்ணிட்டேனோ? ஐயோ, இங்கே வேறு தண்ணி வேறு, இந்த திக்லிகூண்டு தண்ணி தாங்க இருக்குது. நம்மளுடைய மெயின் டாஸ்கே பார்த்தீங்கன்னா இதுதான், மிகப்பெரிய இது. எஸ்கே கேமிங், ஹாய், வெல்கம் டு த லைவ் ஸ்ட்ரீம் ப்ரோ. லைவ் என்டர்டைம் ப்ரோ. எஃப்எஃப் லெஜண்ட், ஹாய், வெல்கம் டு த லைவ் ஸ்ட்ரீம். என்கே பிளேஸ், ஹாய் ப்ரோ. பில்டா மெட்ரோ ஸ்டேஷன் இன் தி ரைட் சைடு ப்ரோ. பண்ணிடலாம் ப்ரோ, பண்ணிடலாம். இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான பிரச்சனை போயிட்டுருக்கு, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், நம்ம பண்ணிடலாம். போடு, நெக்ஸ்ட் லெவல் பார்த்தீங்கன்னா போயாச்சு கைஸ், வேற மாதிரி. இங்கே வேறு எக்கச்சக்கமான போலீஸ் ஸ்டேஷனே என்ன வைக்கலையா? டக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு போலீஸ் ஸ்டேஷனை வச்சு விட்றலாங்க. எக்கச்சக்கமான கேஸ் வந்துக்கிட்டு இருக்கு, எல்லோரும் திருட ஆரம்பிச்சிட்டானுங்க. டேய், உழைச்சி சம்பாரிங்கடா, உழைச்சி சம்பாரிங்கடா, இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, போய் உழைச்சி சம்பாரிங்கடா. சரி, நம்ம ரோடு எக்ஸ்பேண்ட் பண்ண வேண்டிய டைம். டே, ஃபாஸ்ட் ஃபார்வேர்டு போட்டுவிடு. ரோட்டை பார்த்தீங்கன்னா நம்ம இனி எக்ஸ்பேண்ட் பண்ணணும். பெரிய ரோடெல்லாம் அன்லாக் ஆகிருக்கு, பட் இப்போதைக்கு பார்த்திங்கன்னா நம்ம இந்த சின்ன ரோடே போடுவோம். இதுக்கப்புறம் சடனாக பெரிய ரோடு போட்டோம்னு இங்கே நம்மக்கிட்ட ரிஸ்க்கு. ஓகே, இந்த ஏரியா ஃபுல்லுமே பார்த்திங்கன்னா ஷாப்பாக மாற்றி விட்டுறலாம். இந்த ஏரியா கூட மாத்திரம்னா மாற்றிடலாம் ஷாப்பாக. வேறு இடமே ரெண்டு மெயின் ரோடு தான் இருக்கா, இங்கே ஒன்று அங்கே ஒன்று.
அப்போ இந்த ஏரியா பார்த்தீங்கன்னா டிராஃபிக் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓ, இங்கே போய் இப்படி போய் இப்படி போய்க்கிறீங்களா? அடா பாவீங்களா. சரி, எப்படியோ போங்க. டிராஃபிக் இல்லாமல் இருந்தால் சரி, இப்போதைக்கு நமக்கு ஷாப்பிங் எல்லாம் போடணுமா? சரி, இன்னும் கொஞ்சம் எக்ஸ்பேண்ட் பண்ணலாம். போது, இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா எக்ஸ்பேண்ட் பண்ணது போதும். ஓகே, இந்த ரெண்டையும் பார்த்தீங்கன்னா கனெக்ட் பண்ணிவிட்டு இங்கிருந்து பார்த்தீங்கன்னா இதோட கனெக்ட் பண்ணலாம். அந்த டாட்டா வருது, சூப்பர். ஓகே கைஸ், இதை பார்த்தீங்கன்னா நம்ம உள்ளே அப்படியே இந்த ரோடு போட்டு இப்படி கனெக்ட் பண்ணிக்கலாம். ஏன்னா இது கொஞ்சம் டிராஃபிக்கை குறைச்சாலும் குறைக்க நினைக்கிறேன்னு தெரியும். லைன் இப்படி போட்டால் ஒரே ரோடோட முடிஞ்சிடும், பட் அது டிராஃபிக் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால தான் பார்த்தீங்கன்னா நான் இப்படி போடுறேன். ஓகேவா, சூப்பராக. மக்கள் வேக்கன்சி, எக்கச்சக்கமான வேக்கன்சிஸ் வந்திருக்கு. ஹாஸ்பிட்டல்னு அன்லாக் ஆகலையா நெக்ஸ்ட் லெவல்? இல்லை காசு பற்றலையா? ஏங்க, காசு இல்லையாட்ட தாங்க இருக்குது. பார்த்தா ரீசைக்கிள் பின்னுக்கு ஒன்றும் பண்ண முடியாது. இப்போது நமக்கு பவர் சோர்ஸ் பாருங்கள், பெரிய பிரச்சனை வரும். கோல் மட்டும் தீந்துச்சுன்னு வைங்க, கோல் ஸ்டோர்டு ஃபார் 15 வீக்ஸுக்கு இருக்குது. கோல் மட்டும் தீந்துச்சுன்னா நமக்கு சடனாக பார்த்திங்கன்னா பவர் பிரச்சனை வரும். பவர் பிரச்சனையை நம்ம சால்வ் பண்ணுறதுக்கு பார்த்திங்கன்னா நம்மக்கிட்ட எதுவுமே இல்லை கைஸ். சட்டி பயல்கிறது, ஏன்னா வைண்டு டர்பைன் வைக்கவே முடியாது. இங்கே வேணால் வைக்கலாம், இங்கே வேணால் காற்றடிக்க மாட்டேருக்குது. வேணால் அங்கேருந்து பவர் எடுத்துக்க வேண்டிதான். என்ன சொல்கிறீங்க? அப்படி தான் பண்ணோம். டீ, மக்களுக்கு வேறு இங்கே பாருங்கள், எக்கச்சக்கமான பிரச்சனை வர ஆரம்பிக்குதுங்க. அது எப்படிங்க சால்வ் பண்ணுறது? இப்போதைக்கு பரவாயில்ல, நான் டேங்க் அங்கங்கே நிறையா வச்சுட்ருக்கேன். அது கொஞ்சம் சால்வ் பண்ணிடுச்சுன்னு நினைக்கிறேன். குடிக்கிற தண்ணி அதே ஆட்டோமேட்டிக்காக ஃபில்டர் பண்ணிடுச்சுன்னு நினைக்கிறேன். இனி பார்த்தீங்கன்னா நம்ம டேங்க்லேருந்தே பார்த்திங்கன்னா கனெக்ஷன் எடுத்துக்கலாம். டி டி டி, ரொம்ப பேசாமல் நீ போய் இதை கட்டு. இந்த இடத்த இடிச்சு விட்ருக்கலாமா கம்முன்னு? சரி, இந்த இடம் ஃபுல்லுமே பார்த்திங்கன்னா கமர்ஷியல் ஷாப்பு தான் கைஸ் வரப்போகுது. இந்த இடம், இந்த இடம், அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த இடம். இங்கே கூட போடலாம் ஷாப்பேன், ஏன்னா ரோட்டை ஒட்டியே இருக்கிறனால. இதை வேணால் பிரிச்சிடலாம், ரெண்டாக பிரித்து. இதோட பார்த்திங்கன்னா ஷாப்பு, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பொல்யூஷன் வந்து இன்க்ரீஸ் ஆகுமோ? அப்போ இது ஃபுல்லுமே ஷாப்பாக போட்டு விட்றலாமா? சரி, இப்போ இது ஃபுல்லுமே ஷாப்பு தான். சரி கைஸ், இப்போ பார்த்திங்கன்னா நம்ம மக்களை செலக்ட் பண்ண வேண்டிய நேரம். எங்கே போடலாம்? இந்த இடத்த விட்டுறலாமா? அது ஏதாச்சும் சென்டருக்கு யூஸ் ஆகும். சரி, ஃபஸ்ட்டு இதை கட்டி முடிப்போம். பாருங்கள், பவருக்கு பிரச்சனை வரும் பாருங்கள். அந்த பிரச்சனையை நான் ஃபிக்ஸ். தண்ணி பிரச்சனையா? பைப்பு போடலையாடா? அதுதான் பார்த்தேன். இங்கிருந்தே பார்த்தீங்கன்னா நான் குடிக்கிறத நீ ஃபிக்ஸ் கொடுக்குறேன் கைஸ். எதுக்கு உள்ளே போய் இன்டர் கனெக்ட் பண்ணிக்கிட்டு? இங்கிருந்தே பார்த்தீங்கன்னா நம்ம குடிக்கிற தண்ணி கொடுப்போம். இது என்னென்னு ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். இது பார்த்தீங்கன்னா கிணறு மாதிரி, ஓகேங்களா? ஸோ தண்ணி தோண்டி போர் தண்ணி மாதிரி, ஓகேவா? நம்ம ஊரில் இருக்கிற போர் தண்ணி மாதிரி தான். ஆர்க் மொபைல் ப்ளே பண்ணுவீங்களா ப்ரோ? இல்லை ப்ரோ, ஆர்க் மொபைல் எனக்கு மொபைல் கேமே விளையாடுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது ப்ரோ. நான் பிசி பிசி பிசின்னு பிசிலேயே விளையாண்டேன், அதனால தான் பேரே பிசின்னு வச்சுருக்கேன். மொபைல் கேம் பண்ணுறதுனா கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது ப்ரோ. தம்லைன் ஓபி அப்சீர், ஹாய், வெல்கம் டு த லைவ் ஸ்ட்ரீம், தேங்க்யூப்பா. புட் மீ மாட்ரேட்டர் ப்ளீஸ் ப்ரோ, ஐம் ஆஸ்கிங் 8 லைவ், ப்ளீஸ் புட் மீ மாட்ரேட்டர். மாட்ரேட்டரே நம்ம சேனலுக்கு தேவையில்லைப்பா, மாட்ரேட்டர் வேணுங்கிறப்ப கண்டிப்பாக நம்ம போட்டுக்கலாம், ஓகேவா? ஹாய் அண்ணா ஜீவானந்தம், ஹாய், வெல்கம் டு த லைவ் ஸ்ட்ரீம். என்கே ப்ளீஸ், ஹாய், வெல்கம் டு த லைவ் ஸ்ட்ரீம். இன்னும் பவர் பிரச்சனை சொல்லி வாயா மூலில் பவர் பிரச்சனை வந்துருச்சு கைஸ். வேறு எந்த இதுவும் இல்லை. இப்போதைக்கு நம்ம நேச்சுரல் ரிசோர்ஸ் எடுக்க வேண்டிதான். என்ன மன்னிச்சிருங்கடாடே, இங்கிருந்து கார்னர்லேருந்தே பார்த்திங்கன்னா நேச்சுரல் ரிசோர்ஸ் எடுத்துகிட்டு வரும். இன்னும் 5000, ஓகே. இந்த கார்னர்லேருந்து அப்படியே பார்த்திங்கன்னா பவர் இந்த பக்கம் கனெக்ட் ஆகும். இங்கேருந்து அப்படியே கனெக்ட் பண்ணி விட்டுறலாம், அவ்வளோதான், ஓகேவா? பவர் பிரச்சனையெல்லாம் சால்வ் ஆகிடுச்சு. ஏன்னா வேறு எங்கேயுமே பார்த்திங்கன்னா காத்தாடி சுற்றாது, இந்த இடத்துல மட்டும்தான் காத்தாடி சுற்றும். ஸோ அதனால தான் நம்ம இருக்கிறது மொட்டை பாலைவனங்க. டிகிரி பாருங்கள், 39 டிகிரி, கொதிச்சுட்டு கிடக்குது. மக்கள்லாம் அப்படியே, இப்போ நம்ம எப்படி இருக்கோம் சிட்டியில் மதியான நேரத்தில் எல்லாம் ரொம்ப கொதிக்குது இல்லை, அந்த மாதிரி தான் இப்போ மக்கள் பார்த்திங்கன்னா இருக்காங்க. கால் மெயின் வைங்க அப்புறம், கோல் மெயின் வைங்க அப்புறம். வாட் இஸ் யுவர் ஏஜ்? 26ப்பா என்னோட ஏஜ். தரு கேமிங், ஹாய், வெல்கம் டு த லைவ் ஸ்ட்ரீம். டெல் மை நேம் நிதின், ஹாய், வெல்கம் டு த லைவ் ஸ்ட்ரீம். அகமது, பாய் ப்ரோ, பாய். 123, ஹாய், வெல்கம் டு த லைவ் ஸ்ட்ரீம். சரி, ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா இண்டஸ்ட்ரி கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணணுமாம்மா கைஸ். இன்னும் எக்கச்சக்கமான பில்டிங்ஸ் இருக்குது கைஸ். இது வீடியோ வந்துக்கிட்டு இருக்கு, போட்டு வச்சுருக்கேன். பட் அதுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா நான் லைவ் போட்டேன், வேறு வழி இல்லாத காரணத்தினால். சரி, இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம ஓகே, இன்கம் எல்லாம் ஓரளவுக்கு டீசெண்டாக வந்துக்கிட்டு தான் கைஸ் இருக்குது. பாப்புலேஷன் பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் பண்ணோம். ஹாஸ்பிட்டல் 65000 வந்துச்சுன்னா பரவாயில்ல, அது இன்னும் நம்ம நெக்ஸ்ட் லெவல் போனால் தான் அன்லாக் ஆகும் போல் இருக்குங்க. இங்கே பார்த்தீங்களா ரீசைக்கிள் சென்டர்னு ஒன்று இருக்குது, இதையும் பார்த்திங்கன்னா வச்சுடுவோம், ஏதாச்சும் நம்ம ஹெல்ப் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஓகே, ரீசைக்கிள் சென்டர்னு பார்த்தீங்கன்னா வச்சு விட்டாச்சு. கச கசன்னு எக்கச்சக்கமான பில்டிங் இருக்குதுங்க. அந்த பில்டிங்கெல்லாம் என்னென்னு கண்டுபிடிக்கிறக்கே பார்த்திங்கன்னா ரொம்ப நாள் ஆயிருன்னு நினைக்கிறேன். ஐயோ, அதுக்குள்ளே மறுபடியும் இதாகிடுச்சுங்க. சரி, போட்டு விடுவோம், வீடு கட்டட்டும். வேக்கன்சிஸ் பார்த்திங்கன்னா அவ்வளோ டெவலப் ஆகிடுச்சு. நீ போடுறதுக்கு ரோடு எக்ஸ்பேண்ட் பண்ணால் தான் பார்த்திங்கன்னா போடவே முடியும்.
ஸோ அப்படியே பார்த்தீங்கன்னா ரோட் எக்ஸ்பேண்ட் பண்ணி நம்ம பார்த்தீங்கன்னா கட்டுவோம். எப்படி சிட்டி டிசைன் நல்லா இல்லை, என்னடா இப்படி இருக்குன்னு கேட்காதீங்க ஓகேங்களா. ஹாய் ப்ரோ சஞ்சய், ஹாய் ப்ரோ, ஹாய் அண்ணா, மை நேம் இஸ் அச்சயா, மை நேம் இஸ் ஜீவானந்தம். கிருஷ்ணன் ஹாய், வெல்கம் டு த லைவ் ஸ்ட்ரீம். ஐ அம் திருப்பூர், சூப்பர் என்கே பிளேஸ். நம்ம ரெண்டு பேர் பக்கத்து பக்கத்து ஊர் தான். சரி கைஸ், நம்ம இங்கிருந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணலாம், டிசைன் போடலாமா இல்லை இப்படியே இருக்கட்டா. என்ன பவர் பிரச்சனை வருது மறுபடியும், ஐயோ. அப்போ இன்னொரு இது வச்சு தான் ஆகணும் போலயே கைஸ். கோல் அன்லிமிட்டடாக இருந்தால் கோலே வச்சு விட்றலாம், ஒர்த்து தான். பட்டு அது என்னென்னு எனக்கு தெரியவில்லை. தண்ணி போட்டு விட்டாச்சு, போதுமா? பவர் சப்ளை வேறு இல்லையாம்மா. ஏடா இது வரைக்கும் இருக்குது, இங்கேருந்து பவர் எடுத்துக்க மாட்டேங்கிறா. இதுக்கு ஒரு ஆள் வேணுமாடா உனக்கு பவர் எடுக்கிறதுக்கு, சட்டி பயலை. இன்னும் இது வேறு ஃபில் ஆகாமல் பார்த்துக்கணும் கைஸ், முக்கியமான இது. ஓகே நைஸு, வேற மாதிரி வேற மாதிரி கமர்ஷியல் ஷாப். ஆமாங்க கமர்ஷியல் ஷாப், இந்த லைனுமே ஃபுல்லுமே பார்த்திங்கன்னா கமர்ஷியல் ஷாப்பாக போட்டு விட்ருலாம். இந்த இடம் இந்த இடம் சென்டரில் பார்த்திங்கன்னா அப்படியே கமர்ஷியல் ஷாப் இருக்கிற மாதிரி, எங்காச்சும் கேப் விட்ருந்தா அதையும் பார்த்திங்கன்னா கமர்ஷியலாக மாற்றி விட்ருலாம். ஓகே இப்போதைக்கு ஓகேவாக தான் போயிட்டுருக்குது. இது என்னடா கமர்ஷியல் ஷாப்பு, தக்களி கொண்டு வச்சுருக்கீங்க. லோ டென்சிட்டி கமர்ஷியல் ஷாப் பில்டிங் போடு, பூம் டவுன் போயாச்சு கைஸ். நெக்ஸ்ட் லெவல் பார்த்திங்கன்னா நம்ம டக்குன்னு அப்கிரேட் ஆயாச்சு, வேறு மாதிரி வேறு மாதிரி. சரி நம்ம என்ன கொஞ்சம் ஐயோ இண்டஸ்ட்ரியெல்லாம் இன்க்ரீஸ் பண்ணுமாம்மா, இங்கே இங்கே இன்க்ரீஸ் பண்ணுவோமா. இங்கே வேறு வாட்டராக இருக்குது, அதுதான் பார்த்துட்ருக்கேன். பட் இது வரைக்கும் பார்த்திங்கன்னா எக்ஸ்பேண்ட் பண்ண முடியாதா, ஸ்பேஸ் ஆல்ரெடி ஆக்கிப்பிடாமா, இந்த ரெண்டையும் கனெக்டும் பண்ண முடியாது. சரி ஓகே, அப்போ இந்த ஏரியா பார்த்திங்கன்னா நம்ம நீ கமர்ஷியல் ஷாப்பு ஐ மீன் இண்டஸ்ட்ரி போட ட்ரை பண்ண வேண்டியதான். ஐ ஆம் ஃப்ரம் ஸ்ரீலங்கா, ஐ எம் ஃப்ரம் பாண்டிச்சேரி. ஹாய் ப்ரோ ஷீலா தர்சித், ஹாய் தம்பி, வெல்கம் டு த லைவ் ஸ்ட்ரீம். வாட் இஸ் யுவர் ஹவுஸ் ப்ரோ? ஐ ஆம் டெல் 2000. ஐ ஆம் ஃப்ரம் பாண்டிச்சேரி. மேரேஜ் எப்போ ப்ரோ? டூ யூ ரிமெம்பர் மீ? ஞாபகம் இருக்குப்பா, நம்மளாம் ஃப்ரீ ஃபயர் ஆடி இருக்கும்ல. சரி இதை பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி புது டிசைன் போட்டு விடுவோமா கைஸ். இந்த டிசைன் கொஞ்சம் வேற மாதிரி இருக்க போகுது. எப்படி ஏற மாதிரி ஏற மாதிரி அப்படி இருக்க போகுது, என்னடா? ஏன்னா இது நான் போட போகிற டிசைன். இண்டஸ்ட்ரிக்கெல்லாம் பார்த்திங்கன்னா எந்த டிராஃபிக் இருக்கக்கூடாது, அதனால தான் பார்த்திங்கன்னா நான் இப்படி போட போகிறேன். டிசைன் டிசைன் வைஸ் பார்த்திங்கன்னா ஸ்பேஸ் ஆல்ரெடி நிறையா வேஸ்டேஜ் தான் ஆகிட்டுருக்கு. பட் ஓகே ஓகே, வேகன்சிஸ் பார்த்திங்கன்னா நிறையா இருக்கிறனால நம்ம டைம் வேஸ்ட் பண்ணாமல் இந்த இடத்துலக்கு இது எதுவும் கட்டர் கூட வச்சுக்கலாமா, கட்டு ஃபேக்ட்ரியை பார்த்துக்கலாம். சும்மா போய் என்னத்தை யோசிச்சுட்ருக்கேன், ஹாஸ்பிட்டல் வேறு கட்டணும் போடு. எல்ருக்கு சிமெட்ரி வந்துருக்குங்க, சிமெட்ரி. அப்போ பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு சிமெட்ரி, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இங்கே இன்னொரு சிமெட்ரி வைக்க முடில. ஆ இங்கே அவட டேங்க் இருக்கா, அப்போ இங்கே ஒரு சிமெண்ட்ரி வேறு மாதிரி. நல்ல வேலை சிமெண்ட்ரி வச்சுட்டேன் கைஸ். சிமெண்ட்ரி வைக்க மட்டும் தவறி இருந்தேன், அவ்வளோதான், எல்லாம் இது பண்ணிவிட்ருப்பாங்க. நிலக்கரி சுரங்கம் கட்டுங்க. ஆர்ஜிஎஸ் கேமர் ப்ரோ, டூ யூ ரிமெம்பர் மீ? நாம இருக்குப்போம். ஹாய் ப்ரோ, ஹாய் கார்த்திக் அண்ணா ப்ரோ, உங்களோட வெறித்தனமான ஃபேன் ப்ரோ, உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? இருக்குது தம்பி, இருக்கு. வேர் இஸ் யுவர் ஹோம்? என்னோடய ஹோம் இங்கே தான் ப்ரோ இருக்குது. ஓ என்னோடது கேட்க, நான் ஈரோட்டில் இருக்கேன் ப்ரோ. சரி நமக்கு வேகன்சி இன்க்ரீஸ் ஆகிட்டே போயிட்டுருக்கு, பில்டிங் வேறு கட்டணும், டைமே கொடுக்க மாட்டேங்கிறானுங்க. நான் என்னங்க பண்ணுவேன் அப்போ? இந்த இடத்துக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்கூல் இந்த மாதிரி கட்டிடுவோம், அதுக்கப்புறம் இங்கேயும் கொஞ்சம் டெவலப் பண்ணலாம். அதான் கைஸ் பெஸ்ட் சாய்ஸ்னு தோணுது. டிராஃபிக்கும் ஃப்யூச்சரில் குறைக்கணும்னா இங்கேருந்தே பார்த்தீங்கன்னா இந்த லேண்டை வாங்கி இங்கேருந்தே பார்த்தீங்கன்னா உள்ளே செலுத்தி விட்டுறலாம், அதுதான் கரெக்டுன்னு தோணுது. ஓகே இப்போ ஒரு பாக்ஸ் போட வேண்டியதான். 90 டிகிரி, ஓகே நைஸு. ஸோ ஸ்கூல் கட்டுறக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்பேஸ் அதிகமாகவே விட்டுறலாம் ஸ்கூலு. ஐயோ ஐயோ பவர் பிரச்சனை வருதே. சரி நீங்கள் சொன்ன மாதிரியே பார்த்தீங்கன்னா நான் கோல் இது வைக்கிறேங்க. கோல் இது வைக்கலான்னு பார்த்தா அதுக்கு காசு 19000 கேட்குறாங்க. இப்போதைக்கு வேறு வழி இல்லை. மறுபடியும் பார்த்தீங்கன்னா நான் என்ன காத்தாடி சுற்று, என்ன ஸ்லோவாக சுற்றிக்கிட்டு இருக்கேன், ஸ்பீடாக சுற்று, கரண்ட் அங்கெல்லாம் 10 மணிக்குது. இன்னைக்கு ஐயய்யா சர்ன்னு சுற்றணும், அப்படியே மோட்டர் சுற்றுற மாதிரி இப்படி சுற்றிக்கிட்டு இருக்கியே. சிறப்பான ஆள்னியா மேரியோ. ஹாய் குட் ஈவினிங், ஹாய் குட் ஈவினிங் பா பிளேயர் நோனே. வணக்கம் ப்ரோ, வணக்கம் ப்ரோ, வெல்கம் டு த லைவ் ஸ்ட்ரீம் ப்ரோ. ப்ரோ பை லேண்டா, வாங்கிடலாம் ப்ரோ. ப்ரோ வாங்கலாம் வாங்கலாம் வாங்கலாம், ஒரே நிமிஷம் இருங்க, காசு வேறு பிரச்சனையாக இருக்குது.
சரி, நம்ம பார்த்தீங்கன்னா இந்த ஏரியாவில் பார்த்தீங்கன்னா நம்ம இது கட்டி ஆகணும், வீடு வேறு கட்டலாம், பவர் சப்ளைக்கு வேறு கோல் பவர் பிளான்ட் வேறு வைக்கணும். சரி, இப்போதைக்கு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் மட்டும் நம்ம போடுவோம். ஓகேவா, இப்போதைக்கு சும்மா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் மட்டும் போடுவோம், மற்றதெல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம பிறகு யோசிக்கலாம். ஓகேவா, மெட்ரோ வைங்க, வைக்கிறேன் ப்ரோ, மெட்ரோ வைக்கணும். ஐயோ, நிறையா வைக்க வேண்டியிருக்கேன். டாஸ்மாக் கட்டு ப்ரோ. ப்ரோ நமக்கு பிடிச்ச கடை இங்கே இல்லை ப்ரோ, என்ன ப்ரோ பண்ணுறது? நமக்கு பிடிச்ச கடை, ஐயோ அந்த கடையும் சொல்ல, டாஸ்மாக் இங்கே இல்லை. சிறப்பான ஆளு நீ. சரி, இதெல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா இன்டர்கனெக்ட் பண்ணி விட்டுறலாமா? ஒரு ரெண்டு பக்கம் மட்டும் இன்டர்கனெக்ட். ஓகே, ஏன்னா டிராஃபிக்கை கொஞ்சம் குறைக்கிறதுக்காக, இல்லைனா மக்கள் அங்கேயே கச கச கசன்னு சுற்றிட்டு இருப்பானுங்க. இதையுமே கூட கனெக்ட் பண்ணி விட்டுடலாம். சரி, அங்கே ஒரே ரோடாக இருக்கட்டும், இதையும் கூட கனெக்ட் பண்ணிடலாம். இதை இப்படி கனெக்ட் பண்ணி விட்டுடலாம். என்ன ரோடு போட முடில? ஆ, அது டே ஃபாஸ்ட் ஃபேர்வெல் போட்டுடணும். ஐயோ, நம்ம இது வேறு கட்டணுமே, கமர்ஷியல் ஷாப் வேறு கொஞ்சம் கட்டணுமாம்மா. அப்போ கமர்ஷியல் ஷாப்பும் பார்த்தீங்கன்னா இந்த ஏரியா கொஞ்சம் மாற்றி விட்டுடலாமா, இல்லை மெயின் ஏரியாவே இருக்கட்டுமா? வேணாம், மெயின் ஏரியாவிலேயே பார்த்தீங்கன்னா கமர்ஷியல் இருக்கட்டும். அப்போ இந்த ஏரியாவை பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக கமர்ஷியலாக மாற்றி விட்டுலாம் இதிலிருந்து இது வரைக்கும். என்னாச்சு, நாட் என் ஆஃப் மணி ஆடடு, காசுனுங்க சட்டுன்னு இப்படி குறைஞ்சி போச்சு. ஃபாஸ்ட் ஃபார்வேர்ட் போட்டு விட்றான், என்னங்க பொசுக்குன்னு காசு இப்படி குறைஞ்சி போச்சு. நீ தண்ணி லைனு இதெல்லாமே கொடுக்கணும், மைனஸ்லேயும் இது போயிடாதடா டே தம்பி. சரி, நம்ம பார்த்தீங்கன்னா நம்ம இது போட்டு விடுவோம், 12 PM வரைக்கும் லைவ் போடுங்க ப்ரோ. நான் நாளைக்கு காலையில் வரைக்கும் கூட லைவ் போட்டுருவோம் ப்ரோ, பட்டு பார்க்குறக்கு தான் யாரும் இருக்க மாட்டாங்க ப்ரோ. ப்ரோ எவ்வளோ நேரம் லைவ் ப்ரோ? தெரில ப்ரோ, நானும் அந்த சிட்டி கொஞ்சம் நேரம் போடுவோம் ப்ரோ. மால் கட்டு ப்ரோ, மால்லாம் இன்னும் அன்லாக் ஆகலின்னு நினைக்கிறேன். ரொம்ப பெருமையாக இருக்கு. வை நோ ஃபோர் நைட், ஃபோர் நைட் லைவ் போட்டால் யாரும் பார்க்க மாட்டேங்கிறாங்க, அதனால ஃபோர் நைட் லைவே போடலப்பா. என்ன காசு இல்லையா? டேடேடேடே, நாட் என் ஆஃப் மணின்னு வருதுங்க, நான் என்னங்க பண்ணுவேன். இங்கே துளி குண்டு மட்டும் என்ன, ஐயோ தண்ணி பிரச்சனை மறுபடியும் வர ஆரம்பிச்சிருச்சுங்க. ஒரு பக்கம் இந்த மாதிரி வர ஆரம்பிச்சதுன்னு வைங்க, எல்லோரும் தக்க 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 தக்கன்னு இதாக ஆரம்பிச்சிருவானுங்க. சூப்பராக இருக்குல்ல சிட்டி இப்போ பார்க்குறக்கு. இருங்க மலையில் பாருங்களேன் எப்படி இருக்குன்னு. செமையாக இருக்குங்க சிட்டி பார்க்குறக்கு. பார்க்கிங் லாட் பில்ட் பண்ணு ப்ரோ. ஐயோ ஆமாம்ல, அதெல்லாம் அன்லாக் ஆயிடுச்சான்னு வேறு தெரில. கட்டி விட்றலாம், ஏதோ ஒன்று வீட்டை கீறி அடிச்சுட்டு கட்டி விட்றலாங்க ப்ரோ. ஐ ஆம் லிவிங் இன் ஹோம் ப்ரோ. உங்கள் சிட்டியில் ஒரு சிட்டிசன் ஆகலாம்னு இருக்குது. உங்கள் சிட்டியில் நான் ஒரு சிட்டிசன் ஆகலாம்னு இருக்கேன். வாங்க வாங்க வாங்க, யார் வேணாலும் வரலாம். கோல் பவர் பிளான்ட் வேறு கட்டணும். இந்த காத்தாடி வேறு சட்டியாட்டம் சுற்றிட்டுருக்கேன். ஸ்பீடாக சுற்றினா பவர் கிடைக்குன்னு பார்த்தா சுத்தமானிக்குதுங்க. மக்கள் எல்லாம் மைனஸில் போக ஆரம்பிச்சிட்டாங்க. எனக்கு வேறு என்ன பண்ணுறேன்னே தெரில. பவர் சப்ளை இங்கே வேறு, இது ஐயோ பெரிய சிக்கலில் நான் மாட்டிக்கிட்டனோ. கைஸ் என்ன கைஸ் நான் பண்ணுறது? தண்ணி பிரச்சனை, பவர் பிரச்சனை, ஃபாஸ்ட் ஃபார்வேர்ட் போட்டு விட்றான். டே மன்னிச்சிருங்கடா டி, எனக்கு வேறு வழி தெரியலடா மக்கள்ஸ், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கடா மக்கள்ஸ். அப்பாடி இப்போ தான் கைஸ் ஓரளவுக்கு இன்கம் வருது. டேக்ஸ் அதிகமாக, ஓகே டேக்ஸ் அதிகம்னு கொந்தளிக்க ஆரம்பிச்சிட்டானுங்க. எனக்கு வேறு வழி தெரில. இப்போதைக்கு நம்ம டக்குன்னு பார்த்திங்கன்னா பவர் சப்ளை சரியாயிடுச்சு, தண்ணி பிரச்சனை தான் இப்போதைக்கு ஓடிட்டுருக்கு. அப்போ இன்னொரு டேங்கு பார்த்திங்கன்னா அந்த ஏரியாவுக்கு பார்த்திங்கன்னா ஒரு டேங்க் கட்டணும். டேங்க் எங்கே கட்டலாம், இங்கே கட்டுவோமா? டேங்க் இங்கே ஒரு டேங்க்கு, அதே மாதிரி பார்த்திங்கன்னா இங்கே ஒரு டேங்க்கு, இங்கே ஒரு டேங்க்கு போதுமா? டேங்க் கட்டணுன்னு உங்கள் பாருங்கள். இந்த ஏரியாவுக்கு பார்த்திங்கன்னா பிரச்சனை சால்வ் ஆயிடுச்சு. அப்போ இந்த ஏரியாவில் ஒன்று வச்சுருக்கணும், காசு வேறு இல்லைங்க. டே என்னங்க ரொம்ப மைனஸில் போக ஆரம்பிக்குது. டேடேடே ஸ்கூலெல்லாம் கட்டலான்னு நினச்சினேடா. இப்படி பண்ணுறீங்களேடா டி, எனக்கு தெரிஞ்சு வேக்கன்சி ஃபில் பண்ணால் அதே சால்வ் ஆயிரும் நினைக்கிறேன். சரி, இந்த ஏரியாவில் கட்டட்டும். ஆமாம், கமர்ஷியல் ஷாப்பும் பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான கமர்ஷியல் ஷாப் வேணும். டேங்குக்கு இருடா போடுறேன், ஒரு நிமிஷம் இருடா இருடா. இப்போதைக்கு கமர்ஷியல் ஷாப் இங்கே இருக்கட்டும். டேங்குக்கு கனெக்ஷன் வேறு கொடுக்கலையா? இருங்கடா கொடுக்குறேன். ஓகே, இந்த ஏரியா கட்டணும்னு இந்த ஏரியா பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸ் ஆகிடுச்சு. வேறு மாதிரி கைஸ், வேறு மாதிரி. ஹோபா இப்போ தான் கை கொடுக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா பவர் பிரச்சனை வந்துட்டு இருக்குது புதுசாக. என்ன அட டேங்குக்கு நம்ம பவர் கொடுக்கணுமா? இருறா உங்களுக்கு நாங்கள் இந்த அந்த ஏரியாவில் ஒரு வீடு கட்டி விடுறேன். வீடு கட்டினா பவர் அப்படியே பார்த்தீங்கன்னா இதாகிரும். சரி, இன்னொரு கோல் பவர் பிளான்ட் பார்த்தீங்கன்னா நம்ம வச்சுட்டே ஆகணும் கைஸ். ஆல்ரெடி நம்மக்கிட்ட பார்த்தீங்கன்னா எங்கே கோல் பவர் பிளான்ட்டே காணோம். இது கோல் பவர் பிளான்ட்டா இல்லை?
ஆ இங்கே இருக்குது கைஸ் இதில் தான் நம்மளுடைய மெயின் எவ்வளோ இது வருதுன்னு பாரு. மெகாவாட், 40 மெகாவாட் பார்த்தீங்கன்னா வந்துக்கிட்டு இருக்கு. சூப்பர். ஸ்ரீலங்கா வாங்க ப்ரோ, கண்டிப்பாக ப்ரோ. லேண்டு வாங்குங்க ப்ரோ, வாங்கிடலாம் ப்ரோ நீங்கள் ஸ்ரீலங்காவிலேருந்து. பிளாக் ஃபாக்ஸ் ஹாய், வருவீங்களா ப்ரோ? கண்டிப்பாக உங்களையெல்லாம் பார்க்குறக்கும் எனக்கு ஆசையாக தான் இருக்குது, வரேன் ப்ரோ. ஐஎம் ஃபாக்ஸி, வணக்கம் ப்ரோ. வணக்கம் டா, வெல்கம் டு த லைவ் ஸ்ட்ரீம். துரை கேமிங், வெல்கம் டு த லைவ் ஸ்ட்ரீம் ப்ரோ. கைஸ் கமான் கைஸ், லெட்ஸ் கோ 100 likes. லைக் போடாமல் யாராச்சும் பார்த்தீங்கன்னா லைக் போட்டு சப்போர்ட் பண்ணுங்கள். லெட்ஸ் கோ 400 likes. கமான் கைஸ், நம்ம கோல் பவர் பிளான்ட் கட்டணும், ஸ்பீடாக தானே போயிட்டுருக்கு. அப்புறம் மெயினாக தண்ணி பிரச்சனையாக இருங்கடா, உங்களுக்கு தண்ணி கனெக்ஷன் இங்கேருந்தே கொடுக்குறேன். இந்த ஏரியாவும் பார்த்தீங்கன்னா தண்ணி போட்டு கனெக்ட் பண்ணி விட்றோம். இன்னும் கொஞ்சம் நேரத்தில் பார்த்தீங்கன்னா அவுட் புட்டுக்கு பார்த்தீங்கன்னா பிரச்சனை வரும்னு நினைக்கிறேன். நிறையா கவர் ஆயிருமா? கவர் ஆயிரு எப்படியாச்சு, அவ்வளோதான் கவர் ஆயிடுச்சு. வேற மாதிரி ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங் கட்டுப்படும். ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங்கா, அப்படியெல்லாம் இருக்கா என்ன? டேய் உண்மையை சொல்கிறியா இல்லை பொய் சொல்கிறியாளா தம்பி? ரெயின் வாஸ்டர், சரி ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங் தெரியலையே, என்னையே குழப்பி விட்டாங்க. குமார் ஹாய், வெல்கம் டு த லைவ் ஸ்ட்ரீம் ப்ரோ. 5 இயர்ஸ் முன்னாடி உங்கள் சப்ஸ்கிரைபர் ப்ரோ, தேங்க்யூ ப்ரோ, ரொம்ப பெருமையாக இருக்கேன். அப்புறம் இருந்து இப்போ இப்போ வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருக்கீங்கன்னு நினைக்கல. ஹாய் நியூஸ் ஆப், நீங்கள் மைன்கிராஃப்ட் ட்ரை பண்ணுங்கள். பண்ணக்கூடாது, பண்ணக்கூடாதான். ஏன் ட்ரை பண்ணக்கூடாதான்? கண்டிப்பாக ப்ரோ ட்ரை பண்ணுறோம் ப்ரோ. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் சப்ஸ்கிரைப் ப்ரோ. சரி நம்ம சிட்டியில் கான்சன்ட்ரேட் பண்ணுவோம். ஓகே கைஸ், நம்ம பார்த்திங்கன்னா ஃபேக்ட்ரி இன்க்ரீஸ் பண்ண வேண்டிய நேரம். இந்த ஏரியா ஃபுல்லுமே பார்த்திங்கன்னா ஃபேக்ட்ரி போட்டு விட்றலாம். இந்த மாதிரி கொஞ்சம் கோணலாம் மாணலாம் கட்டினா இந்த மாதிரி தான் கைஸ் லோட் ஆகும். நம்ம பார்த்திங்கன்னா எதுவுமே பண்ண முடியாது. இந்த ஏரியா பார்த்திங்கன்னா இப்படி தான் செலக்ட் பண்ணோம், வேறு ஆப்ஷன் இல்லை. சரி இப்போதைக்கு ஃபேக்ட்ரியெல்லாம் இங்கே ரெடி ஆகட்டும். ஷாப்பிங் இந்த இடத்த போட்டுவிடலாம், கமர்ஷியல் ஷாப்பை. ஓகே இந்த ஏரியா கமர்ஷியல் ஷாப் போகலான்னு தானே நான் யோசிச்சுட்டு இருந்தேன். ஐயோ தண்ணி பிரச்சனை மறுபடியுமாடா, ஏங்க எத்தனை டேங்கு நான் வைப்பேன்? டேங்க் வச்சு வச்சு எனக்கு காசு இதுலேயே காலியாகிடும் போல் இருக்குது. டேங்க் இங்கே வைக்க முடியுமா? சரி வேறு ஆப்ஷன் இல்லாதனால இங்கே பார்த்திங்கன்னா டேங்க் வைக்க போகிறேன். போதுமா தண்ணி பிரச்சனை சால்வ் ஆச்சா? பாருங்கள் டேங்கு தாங்க இஸ்க்கு ரீசனு. பட் இத்தனை டேங்க் வைப்பாங்களே என்ன, என்ன மேட்ருன்னு தெரியல. பவர் பிரச்சனை வருதா? அப்போ கோல் பவர் பிளான்ட் வைக்கிற தவிர வேறு ஆப்ஷன்ஸ் எனக்கு இல்லை. ஸோ கோல் பவர் பிளான்ட் பார்த்தீங்கன்னா நான் இன்னொரு கோல் பவர் பிளான்ட் இங்கே வைக்க போகிறேன். இந்த அறிவு கரெக்டாக இருக்குன்னு நினைக்கிறேன். சரி அங்கே கொஞ்சம் ஸ்பேஸ் விடு, காசாக பணமா இருக்கிற முக்காவாசி காசும் பார்த்தீங்கன்னா இதுலேயே முடிஞ்சு போச்சு. என்ன பண்ணுறது ப்ரோ? ஐ எம் ஸோ கன்ஃபியூஸ்டு. பேபி காண்ட் யூ சி, ப்ளீஸ் கம் ரெஸ்கியூ மீ. ஐ நோ வாட் யூ வாண்ட் டு பி டூ பி டா டா. ஏ இது ஏதோ பாட்டுன்னு நினைக்கிறேன் கரெக்டாக. நிதீஷ் கேமிங், ஐ எம் ஈரோடு ப்ரோ. நானும் ஈரோடு ப்ரோ. ஐ எம் ஃபாக்ஸி, ஐ எம் ஓல்டு சப்ஸ்கிரைபர், தெரியுண்டா. செந்தில்குமார் ஹாய் ப்ரோ, வெல்கம் டு த லைவ் ஸ்ட்ரீம் ப்ரோ. சுரேஷ் பழைய சிட்டி எங்கே ப்ரோ? ப்ரோ பழைய சிட்டி அது எபிசோடாக அப்படியே வந்துடும் ப்ரோ. இது லைவில் போடலான்ட்டு நான் லைவில் தனியாக போட்டிருக்கேன் ப்ரோ. டி பிக் ஹாஸ்பிட்டல் அன்லாக் ஆச்சா? சரி இந்த ஏரியாவுக்கு பார்த்தீங்கன்னா சிமெண்ட்ரி ஒன்று வச்சு விட்றலாங்க. இந்த ஏரியா மக்கள் பார்த்தீங்கன்னா சிமெண்ட்ரி யூஸ் பண்ணட்டும். சிமெண்ட்ரி ரொம்ப முக்கியம், கேர்பேஜ் இன்க்ரீஸ் பண்ணணும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த சைடு கேர்பேஜ், சரி நம்ம கொஞ்சம் இது இன்க்ரீஸ் பண்ண வேண்டிய நேரம். இது எல்லாத்தையுமே பார்த்திங்கன்னா நம்ம வீட்டை போட்டு விட வேண்டிய நேரம். அதே மாதிரி இந்த ஏரியாவும் பார்த்திங்கன்னா வீட்டை போட்டு விட்றலாம். இந்த சென்டரில் இருக்கிற எல்லாத்தையும் பார்த்திங்கன்னா நம்ம சென்டரில் மெயினாக இந்த இடம் எல்லாமே பார்த்திங்கன்னா நம்ம அந்த ஸ்கூலு, பெரிய ஹாஸ்பிட்டல் இதெல்லாம் வச்சு விட்டோம்னா ரெண்டு இதுக்கும் பக்காவாக இருக்கும்னு நினைக்கிறேன். ட்ரை பண்ணி பார்ப்போம். காசு தான் இப்போதைக்கு இல்லை. ஷாப் என்னங்க இத்தனை வந்துக்கிட்டே இருக்குது? ஆமாங்க இந்த இடத்துல நம்ம ஷாப் போடலான்னு நினச்சோம்ல. சரி இருங்க, இந்த ஏரியா பார்த்திங்கன்னா ஃபினிஷ் பண்ணி விட்றலாம். ஷாப் இந்த ஏரியா ஃபுல்லுமே பார்த்தீங்கன்னா ஷாப் வரப்போகுது கைஸ். ஓகே பக்கா இந்த ஷாப் போகுதுன்னு நினைக்கிறேன். இப்போதைக்கு இன்னும் ஒரு 10 வருஷத்துக்கு இந்த ஷாப்பே தான் ஓட்டணும், புதுசாக ஷாப்பே வரக்கூடாது. அந்தளவுக்கு பார்த்தீங்கன்னா ஷாப் கட்ட போகிறேன். சரி நெக்ஸ்ட் லெவல் என்ன அன்லாக் ஆகுது? நெக்ஸ்ட் லெவலில் பார்த்தீங்கன்னா நமக்கு பிஸி டவுனாமா? பிஸி டவுனில் பார்த்தீங்கன்னா ரூடு எக்கச்சக்கமான ரூடு அன்லாக் ஆகுது கைஸ். வேற மாதிரி அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஹாஸ்பிட்டலே நெக்ஸ்ட்டு தான். ஆயில் பவர் பிளான்ட் அன்லாக் ஆகுது, அதெல்லாம் போட்டு விடணும். ஐயோ நம்ம புது பில்டிங்ஸ், எக்கச்சக்கமான புது பில்டிங்ஸ் இருக்குது கைஸ். ப்ரோ யூ ஹோம் ஹவு மெனி மெம்பர்ஸ் ப்ரோ? எங்கள் வீட்லையா? எங்கள் வீட்டில் ஒரு 5 பேர். சேம் மை நேம் ப்ரோ, ரியல் நேம் ப்ரோ எம்ஹெச் பயாட் ஏ குவாந்தனி ஏ சுலைமான். சுலைமான் ஹாய் சுலைமான் ப்ரோ, நான் சொல்கிறேன் ப்ரோ, கமெண்ட்ஸ் பாருங்கள். சேலமா? ஓகே ஓகே. ட்ரை ஃபாரஸ்ட், மை நேம் இஸ் தமிழ்ச்செல்வன். என்னோடய பேர் தமிழ்ச்செல்வன் தான்.
தட்ஸ் அ சாங். அந்த சாங் பேர் தெரிஞ்சிருந்தால் நான் அந்த லிரிக் அந்த ஐ மீன் அந்த டியூனோட பாடியிருப்பேன். அந்த என்ன சாங்னு என்னால் கரெக்டாக இது பண்ண முடில. எனிவே ஃபைன், லெட்ஸ் கோ. மறுபடி தண்ணி பிரச்சனை வர ஆரம்பிக்குது மக்களே. இந்த ஏரியாவுக்கு பார்த்திங்கன்னா நம்ம இன்னொரு டேங்க் போட்டுவிட்டே ஆக வேண்டிய ஒரு நேரம். என்ன கனெக்ட் ஆக மாட்டேங்குது. என்னடா அந்த தண்ணி பிரச்சனையை நான் எப்படி ஃபிக்ஸ் பண்ண போகிறேன்னு எனக்கு தெரியவில்லை. அப்போ இங்கே ஏதாச்சும் டேங்க் வச்சுட்டு தாங்க ஆகணும். தீ என்னடா ஒவ்வொரு ஏரியாவுக்கும் இத்தனை டேங்க் வைக்கணுமாங்க. உனக்கு வேறு நான் நாய்ஸ் ப்ராப்ளமா டே. தண்ணினா கேட்டுக்கோ, தண்ணி தொட்டினா சவுண்டு வரத்தான் செய்யும் கலகலா குளகலான்னு. நீ டாய்லெட் போனால் மட்டும் டர்ரு புர்ன்னு சவுண்டு வருதில்ல, அது தான் எங்களுக்கு நாய்ஸாக இருக்குது. ஓகேவா, நீ வீடு கழி பண்ணிட்டு போகிறியா போமாட்டியில், அது வரைக்கும் அமைதியாக இரு. இந்த சிட்டியில் இருக்கிற வரைக்கும் இந்த மாதிரி தண்ணி சவுண்டு அந்த சவுண்டு இந்த சவுண்டெல்லாம் கேட்டுட்டு தான் இருக்கும். ஓகேவா, ஸோ அதனால நீயே அமைதியாக இருக்கிற. ஓகே சரி, ஓகே கைஸ். இப்போ இங்கே வேறு தண்ணி பிரச்சனை எக்கச்சக்கமான பிரச்சனை வருதுங்க. அப்போ எனக்கு தெரிஞ்சு பார்த்திங்கன்னா நம்ம இன்னொரு டேங்கை வச்சு விட்டாங்கணும் போல இருக்கு. நான் எத்தனை டேங்கை வைக்கிறேன்னு எனக்கு தெரியவே இல்லை கைஸ், சான்ஸே இல்லை. அங்கே பாருங்களேன். ஓகே, தண்ணி டேங்க் வச்சோன்னு வேணால் ஓரளவுக்கு பார்த்திங்கன்னா ஃபிக்ஸ் ஆகுது. ஒவ்வொரு லைனுமே பார்த்திங்கன்னா தண்ணி டேங்க் வச்சு தான் எடுத்துகிட்டு போகணுமா, என்ன மேட்ருங்க. இங்கே எல்லாம் பயங்கரமான இதாகிட்டானுங்க. அப்போ எனக்கு தெரிஞ்சு ஏதோ ஒன்று வீட்டு அடிச்சுட்டு நம்ம பார்த்திங்கன்னா அங்கே தண்ணி டேங்க் வச்சு விட்றேங்க. எனக்கு வேறு ஆப்ஷன்ஸ் தெரியவில்லை. இங்கேங்க தண்ணி டேங்க், அதையுமே இடிக்கணுமா. சரி ஓகே, தண்ணி டேங்க் இங்கே இடிச்சு. நான் கோவப்படுறேன், உங்களுக்கெல்லாம் இதாகுது, உங்களுக்கு பிரச்சனையும் சால்வ் பண்ணலான்னு தான் தண்ணி டேங்க் வச்சுக்கிட்டு இருக்கேன். இந்த ஏரியா பார்த்திங்கன்னா ஹாஸ்பிட்டல் பார்த்துக்குன்னு நினைக்கிறேன். ஐயோ, 26,000 தான் வந்திருக்கா கைஸ். இந்த காசெல்லாம் வச்சு ஒன்றுமே பண்ண முடியாதே ப்ரோ. என் சேனல் ஸ்டார்ட் பண்ண ப்ரோ, ஏன் சேனல் ஸ்டார்ட் பண்ணேன், எனக்கு கேம்னால் ரொம்ப பிடிக்கும். ஸோ அந்த கேம் பிளேவை கேம் ஸ்கில்ஸ் என்னுடைய ஸ்கில்ஸ் எல்லாத்துக்கும் காமிக்கலான் தான் அந்த சேனல் ஸ்டார்ட் பண்ணேன். அப்படி தான் அந்த சேனல் ஸ்டார்ட் பண்ணேன். பட் என்னுடைய கேம் ஸ்கில்லை பார்த்து ஒரு 10-20 பேர் தான் பார்த்திங்கன்னா அந்த எட்டுக்கெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணாங்க. பட் இப்போ நிறையா பேர் சப்போர்ட் பண்ணுறாங்க, ரொம்ப பெருமையாக இருக்கே. மலர் முந்திசாமி ஹாய், வெல்கம் டு த லைவ் ஸ்ட்ரீம். நியூ மேப்பா தங்கராஜா ப்ரோ, ஹாய் ப்ரோ. ஆமாம் ப்ரோ, இல்லை ப்ரோ, அந்த எபிசோட்ஸ் பார்த்திங்கன்னா அது கண்டினியூஸாக வந்துடும். நான் லைவும் கட்டி பார்த்திங்கன்னா நியூ மேப்பில் ஆடிட்டுருக்கேன். ஓகேங்களா ப்ரோ, அது உங்களுக்கு எப்பவும் போல் வந்துடும் ப்ரோ. ஏங்க இந்த ஏரியாவெல்லாம் ஒவ்வொரு ஏரியாவும் கவர் பண்ணும் போல் இருக்குங்க டேங்கை வச்சு. நான் என்னங்க பண்ணுவாங்க பாருங்கள், வீட்டில் தண்ணி இருக்கோ இல்லையோ, நம்ம சிட்டியை சுற்றி டேங்க் இருக்கும். ஆ ஓகே, இப்போ பெரிய ஹாஸ்பிட்டல் ஒன்று கட்டி விட்டே ஆகணும். பெரிய ஹாஸ்பிட்டல் இன்னும் அன்லாக் ஆகலையா? ஆட் அ டே, பெரிய ஹாஸ்பிட்டல் எப்போங்க போவோம்? சரி, இப்போதைக்கு நம்ம லெவலப் பண்ணுற வழி பார்க்க வேண்டியதான். நம்ம பெரிய ஹாஸ்பிட்டல் போகணும்னு பார்த்துட்டு இருந்தால் வேலைக்கே ஆகாது போல இருக்குது. போலீஸ் ஸ்டேஷன் எதுவுமே கட்ட முடியாது. சரி, இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா பார்க்கு அது இதுன்னு வச்சுவிட வேண்டியதான். சரி, ஸ்மால் பார்க் பார்த்தீங்கன்னா வச்சுவிடுவோம். இடம் பற்றுமா தீ? ஸ்மால் பார்க் வேண்டாம், அது ரொம்ப பெருசாக இருக்குது. ஓகே, இது ஒன்று இருக்குது. ஓகே, ஸ்மால் ப்ளே கிரவுண்டாட்டு இருக்குது. அதுக்கப்புறம் இது எவ்வளோ வருது? 5,000மா? 5,000 வாய்ப்பு இல்லை, 4,000. இது ஓகே, இது எவ்வளோ? இது 3,500. இது ஓகே. வேறு லார்ஜ் ப்ளே கிரவுண்டு, டாக்கு பார்க்கு, ஸ்மால் ப்ளே கிரவுண்டு, பார்க் வித் ட்ரீஸ். ஐயோ, இதெல்லாம் ரொம்ப பெருசாக இருக்கே. ஓகே, இந்த இடம் கரெக்டாக இருக்க மாட்டிருக்கு. ஓகே சூப்பரு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம ஜாப்பனீஸ் கார்டன் கரசல் பார்க்குன்னு ஏதோ இருக்குது, என்ன பண்ணலாம் ப்ரோ? ஹாஸ்பிட்டல், ஆமாம் ப்ரோ, ஹாஸ்பிட்டலுக்கு காசு இல்லை ப்ரோ. அதுவும் இல்லாமல் நம்ம நெக்ஸ்ட் லெவலில் என்னமோ தான் ப்ரோ போக முடியும். எல்லோரும் லைக் போடுங்கப்பா. ஆமாப்பா, லெட்ஸ் கோ ஃபார் 100 லைக்ஸ். கமன் கைஸ், லெட்ஸ் கோ. மக்கள்கிட்ட டேக்ஸ் வாங்குங்க ப்ரோ. ஆமாம் ப்ரோ, டேக்ஸ் வாங்கிடலாம் ப்ரோ, டேக்ஸ் வாங்கி தாங்கணும் போல இருக்கு. ஓகே, இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நம்ம வச்சிடலாம். ஓகே சூப்பர், இந்த இடத்துக்கும் தண்ணி பிரச்சனை வந்தங்காட்டி தான் டேங்க் வச்சுருக்கோம். ஸோ ஹாஸ்பிட்டல் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் லெவலில் தான் கைஸ் ஹாஸ்பிட்டல், அதனால் ஒன்றுமே பண்ண முடியாது. இந்த இடத்துலையும் பிரச்சனை வந்துக்கிட்டு இருக்குது, ஒன்றுமே பண்ண முடியாது. சரி, இப்போதைக்கு நம்ம பார்த்திங்கன்னா அப்படியே போக வேண்டியதான். டேங்கு வைக்கலின்னா நேரம் மக்கள் எல்லாமே போராட்டம் பண்ணி சிட்டியே நாசமாக ஐ மீன் கே இதாக இருக்குன்னு நினைக்கிறேன். மக்கள்கிட்ட டேக்ஸ் வாங்க, அதுதான் ப்ரோ வாங்குகிறோம் ப்ரோ, வாங்குகிறோம் ப்ரோ. சரி, இந்த இடத்துலையும் பார்த்திங்கன்னா நம்ம இது போட வேண்டியதான். ஓகே
நெக்ஸ்ட்டு இந்த இடம் இங்கே எல்லாமே பிரச்சனையாக போயிட்டுருக்கும் போல் இருக்குது ப்ரோ. டேக்ஸ் 20% பண்ணுங்கள், டேக்ஸ் இன்க்ரீஸ். ஆமாம் ப்ரோ, காசு வேணும், நம்ம நெக்ஸ்ட் லெவல் போகணும். இருங்க, நான் இண்டஸ்ட்ரியெல்லாம் கொஞ்சம் டெவலப் பண்ணி விட்டுட்டு, கொஞ்சம் கொஞ்சம் கேப் இருக்குல்ல அந்த இடத்த ஃபுல்லுமே பார்த்தீங்கன்னா டேக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம இது பண்ணுவோம். இந்த திக்லி கூண்ட இடத்துல இண்டஸ்ட்ரி கட்டுவானுங்களா என்ன? சரி ஓகே, நம்ம பார்த்தீங்கன்னா இதை போட்டு இந்த ஏரியா ஃபுல்லுமே பார்த்தீங்கன்னா நம்ம இண்டஸ்ட்ரியை போட்டு விட்டுருவோம். வாங்கடா வாங்கடா, வந்து இண்டஸ்ட்ரி கட்டுங்கடாடி. ஓகே நைஸு. ஓகே இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இடத்த பார்த்தீங்கன்னா ஷாப்பிங்காக மாற்றி விட்றலாம். ஐ மீன் கமர்ஷியல் ஷாப்பாக பார்த்தீங்கன்னா மாற்றி விட்றலாம். லெட்ஸ் கோ கைஸ், லெட்ஸ் கோ 100 லைக்ஸ். கமான் கைஸ், லைக் பண்ண மாதிரி பார்த்தீங்கன்னா லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஐயோ, அவுட்லெட் இன்னொன்று கட்டணுங்க. இந்த இடம் ஆல்ரெடி நாரி தான் கிடக்குது, வேறு ஆப்ஷன்ஸ் இல்லை. இன்னொன்றும் பார்த்தீங்கன்னா கட்ட போகிறேன். தண்ணி தாங்க இப்போ பிரச்சனை மக்களுக்கு. அப்போ இன்னொரு தண்ணி குடிக்கிறதுக்கு தண்ணி ஏற்பாடு பண்ணிடுவோமா? ஓகே, எல்லாம் ஓரளவுக்கு சால்வ் ஆகிடுச்சு. வேறு ஆப்ஷன்ஸ் இல்லை, இதை நீங்கள் குடிச்சு தாண்டா ஆகணும். என்ஜாய்மெண்ட்டுக்கு ஏதாவது, என்ஜாய்மெண்ட்டுக்கா? ரைட்டு ப்ரோ, மக்களுக்கு என்ஜாய்மெண்ட்டு வேணுமா? என்ஜாய்மெண்ட்டு வச்சுக்கிறேன். என் சிட்டியில் இருக்கிறவங்க யாரும் என்ஜாய் பண்ணக்கூடாது, நான் மட்டும்தான் என்ஜாய் பண்ணுவேன். யாராச்சும் இருக்கா? எக்கச்சக்கமான பில்டிங் இருக்குது. ஏங்க இன்னுங்க இத்தனை பில்டிங் இருக்குது? நான் இதே எபிசோடில், ஐ மீன் இந்த வீடியோலேயே, இந்த லைவ்லேயே பார்த்தீங்கன்னா நான் எல்லாத்தையும் இது பண்ணிடலான்னு நினச்சேன், இந்த சிட்டியை முடிச்சிடலான்னு நினச்சேன். எக்கச்சக்கமானது இருக்கும் போல் இருக்கேன். பில்டிங்ஸு கொச கொச கொசன்னு அவ்வளோ இருக்குது. டேக்ஸ் பார்த்தீங்கன்னா நான் நிறைய ஏற்றிட்டேன். ஓகே, டேக்ஸ்னு கத்த ஆரம்பிச்சிட்டானுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா 12 வச்சிட வேண்டியதான். ஓகேவா? ஹாப்பியாக மக்கள்ஸ், பெரிய ஹாஸ்பிட்டல் கட்டணும், அதுக்கு பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் லெவல் போகணும். ஆமாங்க, ஸ்கூல் இன்னும் கட்டலையில. ஸ்கூல் கட்டினா தாங்க நம்ம நெக்ஸ்ட் லெவலே போக முடியும், இதை நினைக்கவே இல்லை. ஹை கெப்பாசிட்டி ஸ்கூல், ஓகேவா? இப்போ பாருங்கள் நெக்ஸ்ட் லெவல் டபக்குன்னு போவோம் பாருங்கள். மக்கள் அத்தனை பேரும் ஹாப்பி ப்ரோ. அங்கங்கே க்ரீனாக இருக்குது. சஞ்சய் ஹாய் டிபிஜி ப்ரோ, ஹாய் ப்ரோ, வெல்கம் டு த லைவ் ஸ்ட்ரீம் ப்ரோ. அந்த பாண்டில் இருந்த வாட்டரை எடுக்க சொல்லு ப்ரோ. பாண்டில் இருந்தா பாண்டுனா சின்ன பாண்டு தெரிஞ்சியோ? நமக்கு தமிழே தற்குறி, இங்கிலீஷில் சொன்னால் எனக்கு என்ன தெரியும்? என்னங்க எல்லாத்துக்கும் தண்ணி பிரச்சனை வந்துக்கிட்டே இருக்குது. அந்த கிணறா, கிணறுனா ட்ரை பண்ணலாம். இன்லேண்ட் வாட்டர் பிளானட், ஆ ரிசர்வாயரெல்லாம் இருக்குது. ஃப்ரெஷ் வாட்டர் அவுட்லெட், இது என்னது? எக்கோ இன்லேண்ட் வாட்டர் பிளானட். இன்னொன்று கட்டுவோமா? 4000 தாங்க. அப்போ இன்னொன்று கட்டலாங்க, காசு தான் நம்மக்கிட்ட இருக்குல்ல. இப்போ ஃப்ரெஷ் வாட்டர் பார்த்திங்கன்னா நமக்கு நிறையா கிடைக்கும். ஓகே, இந்த ஃப்ரெஷ் வாட்டரை பார்த்திங்கன்னா அப்படியே எடுத்து அங்கே கனெக்ட் பண்ண போகிறோம். நீ மக்களுக்கு பார்த்திங்கன்னா, சரி இந்த டேங்கில் கூட கனெக்ட் பண்ணலாம். டேங்கில் கனெக்ட் பண்ணிவிட்டு இங்கே ஒரு டேங்க் வச்சு இங்கேயும் பார்த்திங்கன்னா கனெக்ட் பண்ணிடணும். வேறு ஆப்ஷன்ஸ் இல்லை, அங்கங்கே டேங்க் வச்சு தான் ஆகணும் போல் இருக்குது. மக்கள் இல்லைன்னா அங்கங்கே சிக் ஆகிட்டே இருக்காங்க. என்ன பண்ணுறது, ஒன்றுமே பண்ண முடியாது. ஓகே, டேங்க் வச்சாச்சு. இங்கேருந்து பார்த்திங்கன்னா அப்படியே இதை கனெக்ட் பண்ணி விட்றலாம். ஓகேவா மக்கள்? இப்போ அந்த டேங்க் வச்சோன்னா பார்த்தீங்கன்னா அந்த பிரச்சனை சால்வ் ஆயிருங்க. ஐயோ, ஏங்க எவ்வளோ பில்டிங்கே கட்டுறது இங்கே பாருங்கள். ஹை டிமாண்ட் ஃபார் ரெசிடென்ஷியல் ஜோனா, ஒர்ஸ்ட்டு பண்ணிகிட்ருக்காங்க. நலைவானா இருங்க வா. பில்டு ப்ரோ, ஆமாம் ப்ரோ, பில்டு கட்டணும் ப்ரோ. 23000 தான் இன்கம் மைனஸ் ஆக ஆரம்பிக்குது. டே 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 டே, கரண்ட் பிரச்சனை வந்துருமே. நீ நான் என்னங்க பண்ணுவேன் இந்த இடமெல்லாம் பார்த்தீங்களா? மறுபடியும் இந்த பிரச்சனை சாவுங்கடான்னு விட்டுருவேன். பட்டு நமக்கு காசு வராதுங்க, அதாங்க பிரச்சனை. அதனால் நம்ம மறுபடியும் பொறுமையாக கட்ட வேண்டியதான். என்ன இன்டர் கனெக்ட் பண்ணித்தான் ஆகணுமா? சரி பண்ணுவோம். ஓகே போதும்ல இந்த இடத்த. என்ன எல்லாம் ஆங்கிரி அங்கங்கே இதாகிட்ருக்கு. சரி ஓகே, இந்த இடத்த ஃபுல்லுமே பார்த்திங்கன்னா நம்ம இதாக மாற்றி விட்டு ஆக வேண்டிதான், வீடாக மாற்றி விட வேண்டிதான். இந்த இடம் வீடு. அதே மாதிரி இந்த இடம் பார்த்தீங்கன்னா வீடு. ஸோ இந்த இடத்துல நான் இன்னொன்று கட்டலான்னு நினச்சேன், எதுவும் பெருசாக கட்டணும்னு நினச்சினேன். ஆ பெரிய ஹாஸ்பிட்டல் கட்டணும். அதுக்கப்புறம் என்னங்க நிறையா இருக்குது. ஏங்க என்னென்னமோ இருக்குங்க, ஸ்மால் வேர் ஹவுஸ் ஆமாம். இது எதுவும் இது என்னது, பார்க்கு பண்ண சொன்னீங்களா? பார்க்கிங் எங்கெங்க கிடைக்கும்? பார்க்கே காணாமே கைஸ், பார்க்கே காணா கைஸ். என்ன கைஸ் பண்ணுறது? தண்ணி பிரச்சனையாக இருக்கா? தண்ணி கனெக்ஷன் கொடுக்குறேன்.
ட்ரை பிளானட் ஜூ ப்ரோ. ப்ரோ கண்டிப்பாக ப்ரோ ட்ரை பண்ணுற ப்ரோ, சொல்லிட்டீங்களா? பாருங்க நாளைக்கு அந்த கேம் கண்டிப்பாக ட்ரை பண்ணுறேன் ப்ரோ. ஹாய் ப்ரோ, பிஎஸ் கேமிங் ஹாய், வெல்கம் டு த லைவ் ஸ்ட்ரீம். ப்ரோ ஸ்பேம் பண்ணாதீங்க. ஆமாம் ப்ரோ ஸ்பேம் பண்ணாதீங்க. என்ன ப்ரோ இஷ்டம் போல் கோடு போகிறேன், கோடு போடுறேன், கோடா தண்ணியா? வேறு ஆப்ஷன்ஸ் இல்லை, இப்போதைக்கு நம்ம பண்ணித்தான் ஆகணும். இந்த இடத்துக்கும் பார்த்தீங்கன்னா மக்களுக்கு பிரச்சனை வர ஆரம்பிச்சிருச்சு கைஸ். எனக்கு தெரிஞ்சு டேங்கு தான் கைஸ் அங்கங்கே நம்ம வச்சுவிட்டே ஆகணும் இந்த பிரச்சனையை சால்வ் பண்ணுறக்கு. வேறு ஆப்ஷனே பார்த்திங்கன்னா இல்லை, அதனால இந்த வீட்டை இடிச்சு விட்றலாம். அதே மாதிரி இந்த வீட்டை இடிச்சு விட்றலாம். எதற்காக வென்றால் நான் அந்த இடத்துல பார்த்திங்கன்னா டேங்கை போட போகிறேன். அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த இடத்துக்கும் பார்த்திங்கன்னா டேங்கை போட போகிறேன். ஏன்னா மக்கள் உயிரோடு இருந்தால் தான் நமக்கு இன்கமே வரும். மக்களே செத்து போயிட்டாங்கன்னா நம்ம யாரை வச்சு இன்கம் எடுக்கிறது? அந்த ஒரு காரணத்தினால இப்போ பார்த்தீங்களா பிரச்சனை ஓரளவுக்கு சால்வ் ஆகிடுச்சு. டேய் சரி காண்டாயிருண்டா, இங்கே பாருங்கள் இன்னும் இத்தனை பேர்த்துக்கு பிரச்சனைன்னா வீட்டை சுற்றி ஊரை சுற்றி டேங்கை வச்சுக்கிட்டே இருக்கணுமாடா. தண்ணி பைப்பு தான் கனெக்ஷன் கொடுத்துருக்கல, கொஞ்சம் கசக்க தான் செய்யும் தண்ணியில், கொஞ்சம் கொஞ்சம் அது இது மிக்ஸ் ஆகி வரதான் செய்யும். கம்முன்னு குடிச்சிட்டு கம்முன்னு இருக்க மாட்டீங்க, உடம்பு சரியில்லை அது இதுன்னு சொல்லி கம்ப்ளைண்ட் பண்ணிகிட்ருக்கீங்க. போலீஸ்கிட்ட பிடிச்சி கொடுத்துருவோம் டேய், கம்முன்னு இருக்காமல் பாருங்கள் கம்ப்ளைண்ட் பண்ணிக்கிட்டே இருக்கானுங்க. உனக்கு பாருங்கள் இன்னும் கம்ப்ளைண்ட் பண்ணிக்கிட்டே இருக்கான். உனக்கு தானே அப்படியே பாடம் எடுத்தேன், அவ்வளோ நேரம் பாடம் எடுத்தேன், சட்டி ஆட்டம் பண்ணிகிட்ருக்கேன். ஓகே இண்டஸ்ட்ரீஸ் வேகன்சிஸ் இன்னும் எல்லா பில்டிங்கும் ரெடி ஆகிடுச்சா? என்னங்க இவ்வளோ ஸ்பீடாக ரெடி ஆகுது? நம்ம கட்டக்கட்ட போய்கிட்டே இருக்குங்க ப்ரோ. சிமெண்ட்ரி சிமெண்ட்ரி ஆல்ரெடி நிறையா வச்சுருக்கேன் ப்ரோ. இன்னும் நிறையா வைக்கணுமா என்ன? சிமெண்ட்ரி 8000 பாருங்கள், 3 சிமெண்ட்ரி வச்சுருக்கேன். வேணால் இந்த ஏரியாவுக்கு பார்த்திங்கன்னா ஒரு சிமெண்ட்ரி வச்சு விட்றலாம். அதுக்கப்புறம் இந்த பக்கம் ஃபேக்ட்ரிக்கு இந்த பக்கம் பார்த்திங்கன்னா ஒரு சிமெண்ட்ரி வச்சு விட்றான். போதுமா சிமெண்ட்ரி பிரச்சனை நீ எதுவும் இருக்காதுன்னு நினைக்கிறேன். போலீஸ் 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 வேணுமா? போலீஸ் ஸ்டேஷன் ஆல்ரெடி, ஐயோ காசு இல்லை ப்ரோ, 12000. ஆமாம் இப்போதைக்கு நம்ம எதுவுமே பண்ண முடியாது. நெக்ஸ்ட் லெவல் போனால் தான் பார்த்திங்கன்னா நம்ம இதே பண்ண முடியும். ஸோ இடையில பார்த்திங்கன்னா வேறு ஆப்ஷன்ஸ் இல்லை. மறுபடியும் பார்த்திங்கன்னா பார்க்கு இந்த மாதிரி எதோ ஒன்று வச்சு விட்டா தான் கம்மிட்டு இருப்பானுங்க. என்னங்க இங்கே இத்தனை இருக்குது? ஆ பார்க் இங்கே இருக்குங்க, இதான லார்ஜ் பார்க், இதில் தாங்க இருக்கும். எங்கேயும் பார்க்கே காணாமே ரெஸ்டரண்டல் இருடா ஒரு நிமிஷம், பார்க் எதுன்னு பார்க்குறேன். ஸ்மால் ஐஸ்கிரீம் ஸ்மால் ஐஸ்கிரீம் ஸ்மால் ஐஸ்கிரீம் ஸ்டாச்சு. ஏங்க பார்க் இங்கே தாங்க இருக்கும் எங்கேயும். இது என்னது மாடர்ன் பார்க் பிஞ்சா? இதெல்லாம் பார்க் ரெடி பண்ணுற காட்டிருக்கு. இது என்னது பார்க் மெயின்டெனன்ஸ் பில்டிங்? நிறையா பார்க் இருக்குமே, கொச கொசன்னு இருக்குங்க. நான் கூட பார்த்தேன், பார்க்காமையெல்லாம் இல்லை, நிறையா பார்க் பார்த்தேன் பட்டு பார்க்கை காணவில்லை. இருங்க நெக்ஸ்ட் லெவலுக்கு இது அன்லாக் ஆகுதான்னு பார்க்குறேன். பில்டிங் பார்க்கு பார்க்கு பார்க் எங்கடா அன்லாக் ஆகுதான்? பார்க்கை தவிர மற்ற எல்லாமே அன்லாக் ஆகும் போல் இருக்கேன். போன லெவலில் அன்லாக் ஆச்சா? அதான் ப்ரோ பார்க்கு தான் ப்ரோ தேடிட்டு இருக்கேன், பார்க்கை காணவில்லை கைஸ். பார்க் 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 பார்க். அப்போ இன்னும் அடுத்த லெவலுக்கு இது அன்லாக் ஆகுதோ? இருங்க இதுக்கு அடுத்த லெவலில் செக் பண்ணி பார்த்துருவோம். பார்க்கையே காணாங்க. ட்ரெயின் ஸ்டேஷன் எதுலேயும் இருக்கும், எனக்கு மறந்து போச்சு. ஐயோ மக்களுக்கு வேக்கன்சி, பவர் சப்ளை, கோல்டுக்கு நமக்கு காசு இல்லை. 19000 வேணுமாம்மா, இன்னொரு கோல்டு பார்த்தீங்கன்னா வச்சுட்டு தான் ஆகணும். ஸோ கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், நம்ம கோல்டே வச்சுட்றலாம். சரி கோல்டுங்கிற பாருங்கள், கோல்ட் பவர் பிளான்ட். ஏன்னா மக்கள் ஆல்ரெடி இது பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. பட் காசை குறைக்கணும்னா இதை வச்சு இப்போதைக்கு சமாளிக்கலாம். பட் இது சுத்தம் பண்ணிக்குதுங்க, பாலை வணங்குறதுனால காற்றே அடிக்கமணிக்குது போல் இருக்குது, ரொம்ப காஞ்சி கிடக்குது. நாங்கள் ஒர்ஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்கு. நான் ஏதோ கட்டணும்னு நினச்சேன். பார்க்கு சர்ச் பண்ணுற மாதிரி இருந்தால் நம்ம சர்ச் பண்ணி கண்டுபிடிச்சிக்கலாம். பார்க்கு பேட்டன் இதெல்லாம் என்ன அன்லாக் ஆகலையா? பார்க் எதுலேயோ பார்த்தானே, இது தான் பார்க்குன்னு நினைக்கிறேன். பிளேஸ் ஆஃப் டெட்டா, என்னடா டெட்டுன்னு இருக்கீங்க. பார்க்கு காணாங்க, ஒருவேளை இதில் இருக்குமோ கைஸ் ஒரே நிமிஷம், பார்க் மட்டும் இதில் இருக்குன்னு நான் தேடி கண்டுருக்கிறேன். கசக்கசன் நிறையா பார்க் இருக்குங்க, நேச்சுரல் ரிசர்வ் அதெல்லாம் இல்லை. இதுவாக இருக்குமோ? ஜூவெல்லாம் இருக்குது, ஏங்க ஜூவெல்லாம் இருக்குங்க இதில். சரி போங்க, பார்க்கை காணவில்லை, நான் என்ன பண்ணுறது? ஐ எம் சேலஞ்சிங் யூ ப்ரோ தட் யூ ஃபினிஷ்டு ஆர்க் கிறிஸ்டல் ஐலாண்ட் மீன்ஸ் யூ சூ டு பிளே ஆர்க் எக்ஸ்டென்சஸ் வித்தவுட் யூஸிங் ப்ரோ, ப்ளீஸ் ரீட் மை கமெண்ட். கண்டிப்பாக ப்ரோ ட்ரை பண்ணுறேன் ப்ரோ. போலீஸ் நான் வெத்து, டிபிஜி நான் கெத்து. ஐயோ காட்டுத்தீ, காட்டுத்தீ வந்துருச்சு. நம்ம டைலாக சொன்ன உடனேயுமே காட்டுத்தீ வந்துருச்சு, நான் என்ன பண்ணுறது? காட்டுத்தீ போலீஸ் ஸ்டேஷன் எங்காச்சும், சரி ஃபயர் ஸ்டேஷன் ஒன்று இங்கே வச்சுட்டே ஆகணுங்க.
இந்த இடம் ஓகேல, மன்னிச்சிருங்கடாடி, ஃபயர் ஸ்டேஷன் வைக்காமல் இத்தனை நாளாக உங்களை இது பண்ணிக்கிட்டு இருக்கேன். இந்த ஏரியாவுக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபயர் ஸ்டேஷன், ஏன்னா இண்டஸ்ட்ரி பாலைவனம் கண்டிப்பாக. பார்த்தீங்களா காட்டு தீ இன்னும் எரிஞ்சிட்டு தாங்க இருக்கு. டே காட்டு தீ வந்திருக்குடா, வந்து அணைங்கடா. ஃபயர் ஸ்டேஷன், ஃபயர் ஸ்டேஷன், டே ஃபயர் ஸ்டேஷன். இப்போ தாண்டா பில்டிங் கட்டின, இங்கே தாங்க இருக்குது போலீஸ் ஸ்டேஷனு. லார்ஜ் ஃபயர் இன்ஜின், ஓகே லார்ஜ் ஃபயர் இன்ஜின் செலக்ட் பண்ணியிருக்கேன். ஐயோ கேர்பேஜ் வேறு ஃபில் ஆயிடுச்சுங்க, டக்கு டக்குன்னு பார்த்தீங்கன்னா கேர்பேஜ் கட்டணும். ஐயோ மறந்தே போயிட்டேங்க, கேர்பேஜை பற்றி யோசிக்கவே இல்லை. டிடி டே டக்குன்னு கேர்பேஜ், காசு வேறு இல்லையே, வேறு வழி எனக்கு தெரியவில்லை. பா 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 பா, போலீஸ்னா வித் டிபிஜினா கெட்டு. சூப்பர் சூப்பர். மை ஏஜ் 26. அப்படியா, என்னோட ஏஜ் 26 தான் ப்ரோ. 12 12, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா 12. ஓகே நைஸு. இப்போ பார்த்தீங்கன்னா கேர்பேஜ்னு ஒன்று வச்சு விடணுங்க. அந்த கேர்பேஜ் பார்த்தீங்கன்னா ஃபில் ஆயிடுச்சு. எதுக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம இன்னொரு கேர்பேஜ் வச்சு விட்றலாம். கேர்பேஜ் வச்சு விட்டு நம்ம ட்ரக்கு பார்த்தீங்கன்னா லார்ஜ் ட்ரக் செலக்ட் பண்ணணும். அப்போ தான் பார்த்தீங்கன்னா நிறையா குப்பை எடுத்துகிட்டு வருவானுங்க. ஓகே நிறையா குப்பை, ஓகே இதை பார்த்தீங்கன்னா எம்டி பண்ணி விட்றலாங்க. அதே மாதிரி இன்னொரு ஃபயர் ஸ்டேஷன் எங்கேயோ கட்டணும்ல, இந்த ஃபயர் ஸ்டேஷன்லையும் பார்த்தீங்கன்னா லார்ஜ் ஃபயர் இன்ஜின். ஓகே லார்ஜ் ஃபயர் இன்ஜின், முக்கி முக்கி திரும்பி திரும்பி போகிறக்குள்ள எரிஞ்சு சாமலே ஆயிருந்து நினைக்கிறேன் பில்டிங்கெல்லாம். சரி ஓகே, அங்கங்கே குப்பை வேறு இதாக ஆரம்பிச்சிருச்சு. ஆ ட்ரக்கெல்லாம் வர ஆரம்பிச்சிருச்சுங்க, அங்கே பாருங்கள் ரவுண்டு கட்டிக்கிட்டு வர்றானுங்க. போங்கடா போங்கடா, போய் வலிங்கடா. சிட்டினா சும்மாவா, வேக்கன்சிஸ் வர எக்கச்சக்கமான வேக்கன்சிஸ் இருக்குங்க. வேக்கன்சிஸ் ஃபில் பண்ணும், காசு பத்தில். நம்ம பார்க்கு கட்டலாம்னு நினச்சிட்டு இருந்து பார்க்கை மறந்துட்டேன். பார்க்கு ப்ளேஸ் ஆகுது, பிக்னிக் டேபிள் இதில் இருந்துச்சா இதில் இருந்துச்சா அந்தாங்க ஐசி எனக்கு தெரியல. எனக்கு தெரிஞ்சு இதில் தான் இருந்துச்சுன்னு நினைக்கிறேன். பார்க்கு கொச கொச கொசன்னு நிறையா பார்க் சிஸ்டர் இருந்துச்சு கைஸ். இந்த இன்னும் அன்லாக் ஆகலையா, ரீச் பாப்புலேஷன் 5500 போனால் தான் வருமோ. பார்க்கு ஆ இங்கே இருக்குது பாருங்கள், பார்க்கு மெயின் கேட்டு, ஸ்மால் பார்க்கு மெயின் கேட். ஆடா இது பார்க், அந்த பார்க் ஆட்டிருக்குங்க, இது சுற்றி பார்ப்பாங்களா அந்த பார்க் ஆட்டிருக்கு. நம்ம பார்க்குன்னு கேட்குறது பார்த்தீங்கன்னா வண்டியெல்லாம் பார்க் பண்ணுவாங்களா அந்த பார்க்கை கேட்டுக்கிட்டு இருக்கோம். இது ஏதோ வேறு பார்க் காமிச்சிட்ருக்கு ஏங்க. அப்போ பார்க்லேயும் பார்த்தீங்கன்னா நம்ம காசு வசூல் பண்ணலாம் போல இருக்குது. ஓகே ட்ரை பண்ணுவோம். ஓகேங்களா, மக்கள்கிட்ட வரி போடுங்க. ஆமாம் ப்ரோ போட்டலாம் ப்ரோ, ஹாஸ்பிட்டல் போட்டலாம். மக்கள் ஹாப்பியாகவே இல்லை எனக்கு தெரிஞ்சு, ஸ்டடீஸ் இன்க்ரீஸ் பண்ணணுமோ. ஆமாம் எல்டர் கேர் சைல்டு ஹெல்த் கேர் இது இன்னும் வைக்கலாம் வச்சு விட்றலாம். 18000 ஆமாம் வச்சுடுவோம். இப்போதைக்கு இன்னும் கொஞ்சம் லெவலப் பார்த்தீங்கன்னா ஆகும். என்ன ஒன்றுமே ஆகல ஏங்க, மக்கள் ஸ்மைலியெல்லாம் இதாகும்ல, ஒன்றுமே ஆகலை, ஏமாற்றிட்டானுங்களா. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம இது கட்டணும். இன்னும் அதை காணா, இது என்ன சைல்டு ஹெல்த் கேர் தானே, சைல்டு ஹெல்த் கேர் போட்டாச்சு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம இன்னொன்று கட்டணும், எல்டர் ஹெல்த் கேர். ஆ எல்டர் கேர்னு ஒன்று இருக்குது, இது பார்த்தீங்கன்னா கட்டணும். ஓகே நம்ம நெக்ஸ்ட்டு பாப்புலேஷன் பார்த்தீங்கன்னா ரீச் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இந்த ஏரியாவை கொஞ்சம் செலக்ட் பண்ணி விடுவோமா, ஏன்னா நெக்ஸ்ட் லெவல் சீக்கிரமாகவே போயிடும்னு நினைக்கிறேன். ஆமாம் இங்கே டேங்க் வச்ச மலங்கியெல்லாம் கொஞ்சம் காலி இடம் இருந்துச்சு, வேற எங்காச்சும் காலி இடம். ஆ இங்கே இருக்குது பாருங்கள் காலி இடம், இந்த இடத்தையெல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம இது பண்ணி விட்றலாம். நெக்ஸ்ட் லெவல் பார்த்திங்கன்னா நம்ம சீக்கிரமாக போயிடும்னு நினைக்கிறேன். வேறு ஏதாச்சும் நம்ம டிசைனிங் போட்டு விடுவோமா, மேஜிக் பார்க் தீமா. 5500 தானா ஏங்க, மேஜிக் பார்க் தீமாவில் என்ன ஏதோ புதுசாக கொடுத்துருக்கானுங்க, கட்டி விட்டு பார்ப்போமா. போட்டு விடுவோம், 5500 தான் அதனால் போட்டு விடுவோம். காசாக பண்ணுவோம். என்னங்க இப்படி இருக்குது, இதுக்கு பேர் வைக்கலாமா என்ன, டிபிஜி மேஜிக் ஷோ. எப்படி சூப்பராக ஷூட் ஆயிருச்சுல, டிபிஜி மேஜிக் ஷோ. ஃபோட்டோக்கு இது மாற்ற முடியுமா, அதெல்லாம் மாற்ற முடியாது போல இருக்குது. டிபிஜி மேஜிக் ஷோ, மாயமும் இல்லை மந்திரமும் இல்லை, அந்த மாதிரி டிபிஜி மேஜிக் ஷோ. ட்ரெயினெல்லாம் போயிட்டுருக்குங்க சர்க்கஸ் மாதிரி. வாங்கடா வாங்க, இதுலேயும் ஓரளவுக்கு இன்கம் நமக்கு வரும்னு நினைக்கிறேன். நம்ம நெக்ஸ்ட் லெவல் சீக்கிரமாக போய் ஆகணும். அப்போ பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணி ஆகணும். மறுபடியும் டேங்க் வைக்கணும். ஷோ ஐயோ வைப்போம், இங்கே ஒரு டேங்கு இங்கே ஒரு டேங்கு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா என்ன காசு காலியா, இன்கம் குறைய ஆரம்பிக்குது. போடு நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பிஸி டவுன் பார்த்தீங்கன்னா நம்ம போயாச்சு. பார்க் அன்லாக் ஆகியிருந்தால் பரவாயில்லை, பட் எதுவுமே பார்த்தீங்கன்னா அன்லாக் ஆகலை. இதில் பார்க்கலாம்ல, இதில் இன்றைக்கி பில்டிங்ஸ் தான் பார்க்க முடியுமா. பார்க் மட்டும் பார்த்தீங்கன்னா அன்லாக் ஆச்சா இல்லையான்னு நம்ம செக் பண்ணோம். லிட்டில் ஹெல்மெட் இதில் அன்லாக் ஆகலை ப்ரோ. ஃபார்மிங், ஆமாம் ப்ரோ ஃபார்மிங் எல்லாம் இருக்குது ப்ரோ, பட் அது எப்படி பண்ணுறதுன்னு எனக்கு இன்னும் தெரியாது. நான் பார்த்தீங்கன்னா அப்படியே லைவ்லேயே கற்றுக்கிறேன்.
நமக்கு அந்த பார்க் மட்டும் அன்லாக் ஆச்சா இல்லையானு நம்ம செக் பண்ணிகிட்டு இருக்கேன் கைஸ். ஏன்னா பார்க் வச்சோம்னா நான் கொஞ்சம் இதானே இது இல்லை, பார்க் இன்னும் அன்லாக்கே ஆகலை போல் இருக்குது. அப்போ நெக்ஸ்ட் லெவல் அப்புறம் தான் அன்லாக் ஆகுமா? பார்க்கே அன்லாக் ஆகலைங்க, பஸ்ஸு இது அன்லாக் ஆகிடுச்சு. பஸ் ஸ்டாண்டெல்லாம் அன்லாக் ஆகிருக்குது கைஸ். பஸ் ஸ்டாண்டெல்லாம் நம்ம வைக்கிறனா வைக்கலாம். ஸ்மால் ஹவுஸு டேங்க் ரிசர்வாயரெல்லாம் அன்லாக் ஆகிருக்கு. டேங்க் ரிசர்வாயர் வச்சு விட்டோம்னு வைங்களேன், தண்ணியெல்லாம் கொஞ்சம் ஸ்டோர் பண்ணி வைப்பான். அதையுமே பார்த்தீங்கன்னா வச்சு விட்றலாம். டே 41,000 வந்திருக்கு. அட லெவலப் பண்ணாமா? நைஸு. சரி கைஸ் நம்ம பார்த்திங்கன்னா பக்கத்தில் லேண்டை வாங்கிடுவோம். இந்த லேண்டை பார்த்திங்கன்னா நான் வாங்க போகிறேன். 3,400 சூப்பரு, வாங்கியாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த சைடெல்லாம் கொஞ்சம் சென்டர் ஆஃப் தி சிட்டி. ஆமாம் காசு இருக்கலாம். ஓகே நம்ம பாப்புலேஷனை ஃபஸ்ட் இன்க்ரீஸ் பண்ணி விட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா யோசிக்கலாம். டே மெயின் ரோடுங்க, அப்போ பார்த்திங்கன்னா நம்ம ஒரு ஐடியா போட்டு விட்டே ஆகணும். இந்த இடத்துக்கு எப்படிங்க கனெக்ட் பண்ணுறது ரெண்டு ரோட்டையும் கொஞ்சம் யோசித்து கனெக்ட் பண்ணணும். இங்கே இருக்கிறவங்களும் இங்கே வரணும், இங்கே இருக்கிறவங்களும் இங்கே வரணும், அந்த மாதிரி கனெக்ட் பண்ணணும். அதுக்கு பார்த்திங்கன்னா என்னுடைய ராஜதந்திர மூலையை மட்டும் பாருங்கள் எப்படி கனெக்ட் பண்ண போகிறேன்னு. இந்த ரோடு வச்சே பார்த்திங்கன்னா போட்டு விட்டுலாம் கைஸ். இந்த ரோடே பக்காவாக இருக்கும் மட்டும் தான் இருக்குது. ஓகே இது வரைக்கும் போகுதுன்னு நினைக்கிறேன். ஓகே இப்போ பாருங்க என்னுடைய ராஜ தந்திரத்தை. என்ன டவுன் ஆமா நீங்கது? ஓகேவா சூப்பரா, உனக்கு மூளைங்கிறத நிரூபிச்சிட்டடா. அதே மாதிரி இதை பார்த்தீங்கன்னா இடிச்சு விட்டுறலாம். இதை இடிச்சு விட்டுட்டு இதை பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இப்படி எக்ஸ்டெண்ட் பண்ணிடலாம். எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டு அதுக்குள்ளே மறந்து போச்சு, ஆனால் இங்கே ரவுண்டாக கனெக்ட் பண்ணிவிடும். ரவுண்டாக போடுறானா என்ன இப்படி போட்டுட்ருக்கேன்? ஒரு ரவுண்டாகவே அப்படி தான் போடுவியா? சரி ஓகே எப்படியும் திரும்பி திரும்பியாச்சும் வந்துடுவீங்களா? ஓகே இப்போ பார்த்தீங்கன்னா இதை இடிச்சிடலாம். சரி இருங்க கைஸ் எனக்கு குழம்பு போச்சு. இங்கிருந்து இப்படி உள்ள கீழே போயிடணும். ஓகே ஓகே இருங்க. ஓகே இங்கே இருக்கவங்க உள்ளே போகணும்னா இப்படி வந்து இப்படி உள்ளே போயிடுவாங்க. அதே மாதிரி இங்கே இருக்கிறவங்க உள்ளே போகணும்னா இப்படி உள்ளே போய் பைத்தியமாய்வான் தானே நினச்சிட்ருக்கீங்க? தெரியும் உங்கள் மைண்ட் வைஸ் கண்டுபிடிச்சிட்டேன். இருங்க கைஸ் கொஞ்சம் இருங்க, அண்ணன் நான் யோசிக்க ஆகணுங்க. சும்மா டிஸ்டர்ப் பண்ணுறீங்க. இருங்க 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 இங்கே வைடா வச்சுட்டியா? இப்போ பாலத்தை டவுன் பண்ணு. இல்லைங்க டவுன் பண்ண முடியல. ஏங்க பாறை யாருங்க குறுக்கால வச்சது? இடிடா அந்த பாறைனால தாங்க என்னோடய பிளானே கெட்டு போச்சு. ஏங்கடா டே இப்படி பாறை கொண்டு வந்து இங்கே வச்சுருக்கீங்க? ரைட்ரா நீ இதே போட முடில. டீ இங்கே எதுக்குடா போட்ட சட்டி? ஐயோ இந்த நேரம் தான் பார்த்து எல்லாம் இதாகும். ஒர்ஸ்ட்டுங்க கொஞ்சம் மேலே கொஞ்சம் மேலே கம்முன்னு பாலை கம்மியாகவே போட்டிருக்கல. இதுக்கு அவ்வளோ ஹீட்டு போட்டேன், இந்த ஹீட்டே போது மாட்டிருக்கு. எதுக்கு நான் அவ்வளோ ஹீட்டு போட்டேன் எனக்கு எப்படா தெரியும் தானே கேட்குறீங்க? சொல்லணும்ல நீங்கள் என்ன அப்புறம் இத்த சோடு பிரிட்ஜு போடுறீங்க அப்படின்னு. எனக்கு அது தெரியவே இல்லை. சின்ன பிரிட்ஜே பார்த்திங்கன்னா நமக்கு இதாகுதுங்க. 90% பேஜ் அப். இதுதான் கரெக்டு. கீழே டவுன் கீழே டவுன். சூப்பர் கைஸ் ஃப்ரிட்ஜு பார்த்திங்கன்னா போட்டாச்சு. இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம மூளை யூஸ் பண்ணோம். இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ சிட்டியிலேருந்து உள்ளே வரணும்னு நினைக்கிறவங்க இங்கே கனெக்ட் ஆகிக்குவாங்க. இப்போது அதே மாதிரி சிட்டியிலேருந்து வெளியே போவோன்னு நினைக்கிறவங்க இதில் ஏறி இதில் எல்லாம் போய் இப்படி வெளியே போய்க்குவாங்க. அப்படியே இங்கேருந்து இப்படி அப்படி இங்கேருந்து இப்படி எப்படி மூளையா கைஸ் இது எப்படி ஒர்க் ஆக போகுதுன்னு தெரியல, பட் ப்ராப்பராக ஒர்க் ஆகும்னு ஒரு நம்பிக்கையோட க்ரியேட் பண்ணியிருக்கேன். மேலேருந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். ஐயோ எலக்ட்ரிசிட்டி பற்றலிங்க. கோல் பார்த்தீங்கன்னா நான் ஒன்று வச்சு விட்டே ஆகணும். போதுமா? நான் சிட்டி வேறு கவனிக்காமையே விட்டுட்டுங்க. டே பவர் கனெக்ஷன் கொடுத்துட்டேன்டா. கோல் கொடுத்துமே பத்துலையா? இப்போ தாங்க ஃபிக்ஸ் ஆகியிருக்கு. ப்ரோ திஸ் கேம் நேம் சிட்டி ஸ்கைலைன். ஹைவே டிஸ்டர்ப் பண்ணி பண்ணாதீங்க. ஏன் ப்ரோ? ப்ரோ டுமாரோ ஆர்க் வீடியோ பவர்ஃபுல் ஸ்பைனோ டேம் பண்ணுங்க. டுமாரோ வேறு வீடியோ ப்ரோ ஆர்க்கில்
பாய் பாயா? ஓகேபா பாய். இருந்தால் தானா ப்ரோ யூஸ் பண்ணுவேன்? என்னது ப்ரோ, என்னது ப்ரோ இருந்தால் தானா யூஸ் பண்ணுவேன்? சரி இருங்க, நான் ஏதோ போடலாம்னு நினச்சி அதுக்குள்ளே கமெண்ட் படிச்சுட்டு அப்படியே மறந்துட்டேன். ஆ, இந்த ஏரியாவுக்கு பார்த்தீங்கன்னா இங்கேருந்து ரோடு கனெக்ஷன் தானே? ஓகே நைஸ். இங்கேருந்து பார்த்தீங்கன்னா டோல்கேட்டை வச்சு காசை வசூலிக்கணும். எஸ், சும்மாவெல்லாம் உங்களை விடமாட்டேன்டி. யாருக்கிட்ட வர்றவனெல்லாம் காசு கட்டிட்டு தான் போகணும். டூ வே டோல் பூத் எவ்வளோ? 12,000. சரி, காசு இப்போ நம்மக்கிட்ட இல்லை, அதனால் நம்ம பார்த்தீங்கன்னா ஒரு புதிய முறையை கையெல்லாம் போடுகிறோம். போடுறா, ஃபாஸ்ட் ஃபார்வேர்ட் போட்டுடுறான் சீக்கிரம். ஒரு 12,000, ஒரு 40,000 இருந்தால் போதும். 40,000டாடி, 40,000 கிடச்சிதான், 19,000 கிடச்சிருக்கு. சரி, அது பொறுமையாக இருக்கட்டும். ஓகே கைஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இங்கே டோல்கேட்டு போக வேண்டியதான். டூ வே டோல்கேட்டே போடுவோம், ஒன் வே டோல்கேட்டு வேணாம். டூ வே போடுமா இல்லை ஒன் வே போடுமா? உள்ளே போயிட்டு வெளியே வரக்கும் காசு வசூலிப்போமா? அப்படி போட்டோம்னா கூட ஓரளவுக்கு ஓகே தான். இதுவும் 12,000, இதுவும் 12,000, பட் டூ வேவே வச்சுட்ருவோம். அதுதான் கரெக்டுன்னு தோணுது. ஸோ ஒரு காசு, இங்க ஒரு டோல்கேட்டுக்கே காசு முடிஞ்சு போச்சா? பக்கிகளா. ரைட்டு, பிரெயினாக சொன்னேன்னா அது என்றைக்கு நம்மகிட்ட இருந்துச்சு? டுமரோ வாட் வீடியோ ப்ரோ. டிராஃபிக் ஜாம். ஆமாம் ப்ரோ, டிராஃபிக் ஜாம், கிசான் ஜாம், டொமேட்டோ ஜாம், டிராஃபிக் ஜாம் இஸ் ஹியர் கைஸ். அதை ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு தான் நான் பார்த்தீங்கன்னா ஒரு யோசனை பண்ணி வச்சுருக்கேன். இது எதுக்கு கட்டணுன்னு வேறு தெரியல. ரீஃபண்டு கொடுப்பானுங்களா? அப்படி ரீஃபண்டு பண்ணிட்டாங்க. சரி, ஃபாஸ்ட் ஃபார்வேர்ட், ஃபாஸ்ட் ஃபார்வேர்டில் தான் இருக்கா? நம்ம மக்கள் வேக்கன்சி போட்டு விட்டே ஆகணுங்க, இல்லைன்னு இண்டஸ்ட்ரியெல்லாம் பார்த்தீங்கன்னா விட்டுட்டு போயிடுவானுங்க. நம்ம அதுக்குள்ளே தான் நான் இது போடலாம்னு நினச்சேன், பட் அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான ஃபெயிலியர் ஆகிப்போச்சு கைஸ். டோல்கேட் இப்படி திருப்பு, திருப்புடா. ஆ, இப்போ ஓகே. இந்த இடத்துக்கு ஒன்று அதே மாதிரி பே, என்னங்கடா இவனுங்க காசு, இது என்னது காசே 10 மணிக்குதுங்க, என்னங்க பண்ணி வச்சுருக்கானுங்க? அப்போ வேறு ஆப்ஷன்ஸ் தெரியவில்லை. இந்த இடத்தையும் பார்த்தீங்கன்னா நம்ம மக்களாக மாற்ற வேண்டியது தான், வேறு ஆப்ஷன்ஸ் இல்லை. இந்த இடத்த இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா மக்களாக மாற்றுவோம், வேக்கன்சிஸ் இல்லாத காரணத்தினால். இன்கம் குறையுது, ஏறுது. ஒன் இஸ் ஓகேவா? என்ன ப்ரோ, நான் வேறு கட்டிட்டேனே ப்ரோ. சரி, பார்த்துக்கலாம் விடுங்க. நான் ஒன் வே டூ வே அந்த மாதிரி கட்டலான்ட்டு இருக்கேன். இருங்க, இப்போதைக்கு உள்ளே வர்றானுங்க சிட்டிக்குள்ளே. வந்தோடனே இந்த டோல்கேட்டுக்கு காசு கட்டிட்டு அதுக்கப்புறம் இங்கே சிட்டி வேறு லெவல், மாயமான சிட்டி. சிட்டி என்ன மாதிரி இருக்க போகுதுன்னு மட்டும் பாருங்கள். இங்கே இப்படியெல்லாம் ரோடு போட்டோம்னா தான் சூப்பராக இருக்கும் பார்க்குறக்கு, சிட்டி மேலேருந்து பார்க்குறக்கு. இந்த ரெண்டை கனெக்ட் பண்ணலாமான்னு நீங்கள் கேட்பீங்க, அதுதான் மிகப்பெரிய தப்பு. கனெக்ட் பண்ணலாம், பட் அதுக்கும் பார்த்தீங்கன்னா காசு வாங்கிட்டு தான் கனெக்ட் பண்ணணும். சும்மா கனெக்ட் பண்ணக்கூடாது. அப்போ நம்ம எங்கே போய் இன்கம் எடுக்கிறது? நான் சொல்கிறது உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். உள்ளே போகணும்னு நினைக்கிறவங்க உள்ளே போய்க்குவாங்க, வெளியே வரணும்னு நினைக்கிறவங்க இன்கம் வேறு இல்லையா? இது ஒன் வே, உள்ளே மட்டும்தான் போகணும், வெளியே வரக்கு இன்னொரு வழி. சரி ஓகே, இப்போதைக்கு கட்டுவோமா? வேணாம் இரு, காசு வரட்டுனே கட்டுவோம். காசு வேறு வரமாட்டேங்குது, இண்டஸ்ட்ரி வேறு இதாகிடுச்சு. ஓகே மக்களே, உங்களை விட்டால் எனக்கு வேறு யாரும் இல்லை. மக்களே, நீங்கள் தான் என்னுடைய உயிர். ப்ளே ஸ்டோரில் நாட் அவைலபிள் திஸ் கேம். அப்படியா? இது மொபைல் கேம், சரி பிசி கேம் தான். அப்போ கேமர் ஹாய் ப்ரோ, வெல்கம் டு த லைவ் ஸ்ட்ரீம் டோரிமான். ஓகே, நமக்கு தேவையான காசு கிடச்சிருச்சு மக்கள். தேங்க்ஸ் மக்கள், போயிட்டு வாங்க, போயிட்டு வாங்க. 12%, 12%. ஓகே நைஸ். இப்போ பார்த்தீங்கன்னா எங்கேங்க ஏதோ கட்டணுமா? நம்ம பார்த்தீங்கன்னா மறுபடியும் ஒன் வே டோல்கேட். இப்போ பார்த்தீங்கன்னா டோல்கேட் அப்படியே ஆப்போசிட்டில், வெளியிருந்து உள்ளே வர மாதிரி டோல்கேட். இறா கரண்ட் கனெக்ஷன்லாம் கொடுக்குறேன், கொஞ்சம் பொறுமையாக இருக்க மாட்டேன். ஓகே நைஸு. இப்போ பார்த்தீங்கன்னா இங்கேருந்து நம்ம இங்கே கனெக்ட் பண்ணிடலாம். அதே மாதிரி இந்த ரெண்டையும் கனெக்ட் பண்ணிடலாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டையும் கனெக்ட் பண்ணிடலாம். அதே மாதிரி இந்த இடத்த பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சிட்டி இப்படி இந்த பக்கம் இந்த ஆங்கிளில் போகிற மாதிரி. ஓகே சரி, இப்போதைக்கு இப்படியே இருக்கட்டும். ஃப்யூச்சரில் வேணால் இன்னும் கொஞ்சம் நம்ம டெவலப் பண்ணிக்கலாம். ரோடு காசே நம்மக்கிட்ட நம்ம வசூல் பண்ண முடியாது போல் இருக்குது. இதெல்லாம் கனெக்ட் பண்ணலாமல் என்ன பண்ணலாம்? ஓகே, குறுக்கு குறுக்கு ரோடு போட்டு விட்ருலாம், அதுதான் பெஸ்ட் ஆப்ஷன் எனக்கு தோணுது. கைஸ், இன்றைக்கே நான் அந்த கேமை முடிச்சிருவோம் போல் இருக்குது லைவ்லையே. நான் என்ன எவ்வளோ ஸ்பீடு ப்ரோ பிளேயரா? நான் சொல்லுங்கள், நான் ப்ரோ பிளேயர் ஆகிட்டேனா? வைக்காமே இல்லை. சரி விடுங்க, நம்ம தம்பிகையோடு நம்ம என்ன வைக்கப்பட்டுக்கிட்டு. ஓகே நைஸு. எனக்கு தெரிஞ்சு இங்கே ஒரு தண்ணி டேங்க் எடுத்துக்கிறத போட்டு விட்டே ஆகணும். ஐயோ காசு வேறு இல்லையா? டே காசு கொடுத்து தொலைங்கடா, நான் காசே கொடுக்க மாட்டேங்கிறானுங்க.
காசு கொடுக்கறக்கு என்னடா உங்களுக்கு பிரச்சனை? ஒரு வாட்டர் தண்ணி, சரி வாட்டர் தண்ணிங்கிற பாருங்க, ஒரு தண்ணி இது போடுறக்கே இவ்வளவுதாடா? ஒரு தண்ணி டேங்க் கனெக்ட் பண்ணுறக்கு நாட் என் ஆஃப் மணி கைஸ், காசே இல்லை கைஸ். ஒர்ஸ்ட்டு 100 சேலரிக்கு 101 டேக்ஸ் வாங்கு பாவன்றாடி அவன். பாவம், அப்படியெல்லாம் நான் வாங்க மாட்டேன். ஏன் கம்மியாக 100 சேலரிக்கு 500 வாங்கணும், 501 பாவம். அது என்னது, மூட்டை முடிச்செல்லாம் கட்டிட்டு கிளம்பிடுவானுங்க நம்ம சிட்டியே வேணான்னு. இங்கே வேறு தண்ணி பிரச்சனை, எக்கச்சக்கமான பிரச்சனை போய்கிட்டு இருக்கு. கேர்பேஜ் காலியாச்சா? ஆ, கேர்பேஜ் ரெடி ஆகிடுச்சு. இங்கே பாருங்கள், அதுக்குள்ளே இந்த கேர்பேஜ் ஃபில் ஆகிடுச்சு. என்ன மக்கள்ஸ் இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? டோன்ட் வேஸ்ட் மணி ப்ரோவா? இல்லை ப்ரோ, மணியை வேஸ்ட்டு பத்திக்கிட்டு எரியுது. பத்திக்கிச்சு பத்திக்கிச்சு. ஃபயர் ஸ்டேஷனை வைங்கடா. பெரிய ஃபயர் ஸ்டேஷன் ஒன்று வச்சு விட்டேன் அவனை கைஸ். 60,000 வாய்ப்பு இல்லை. பரவாயில்ல பரவாயில்ல, கருகிட்டு கருகட்டும், ஒன்றும் பிரச்சனையே இல்லை. 5,000 தான் இருக்கான். இந்த இடத்த ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வாட்டரில் கவர் பண்ணும். கவர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம, ஆமாம், நம்ம தண்ணி டேங்கெல்லாம் வைக்கணும்ல. தண்ணி டேங்க் இந்த ரோட்டில் கூட வச்சுக்கலாம்டா, ஒன்றும் பிரச்சனை இல்லை. காசு இல்லையா டி? சட்டிங்களா, காசு கொடுங்கடா. காசு இல்லாமல் ஏங்கடா டி? ஓகே அடா டி, நாட் என் ஆஃப் மணி ஆமாங்க. இங்கே ஒரே ஒரு பைப் மட்டும் கொடுங்கடா, நான் கொஞ்ச நாள் கழிச்சு காசு வசதி பண்ணிக்கிறேன். ஓகே சூப்பர் கைஸ். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பண்ண போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, கமர்ஷியல் ஷாப் இந்த லைனுக்கும் இங்கிருந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு பவர், அந்த பவரையே பார்த்தீங்கன்னா இங்கே கொடுக்க போகிறோம். வேறு ஆப்ஷன்ஸ் எனக்கு தெரியவில்லை. அதனால என்ன பண்ணலாம், வேணாம் வீடே ஃபஸ்ட்டு கட்டுவோம், கொஞ்சம் கொஞ்சமாக கட்டிகிட்டு வரும். ஏன்னா அங்கேருந்து பவர் பார்த்தீங்கன்னா இங்கே சப்ளை ஆகணும். அதனால அப்படியே ஷிஃப்ட் ஆயிரும் நினைக்கிறேன். ஆச்சா, சந்தோஷம். ஓகே நைஸு. கால் 2108 ப்ரோ, டெய்லிஸ் 2 சிட்டி ஸ்கைலைன் வீடியோ போடுங்க ப்ரோ. ஃபார்மிங் ப்ரோ, ஃபார்மிங் இன்னும் எதில் பண்ணணும்னு எனக்கு தெரில ப்ரோ. ஃபஸ்ட்டு இதெல்லாம் பண்ணி முடிப்போம் ப்ரோ. நீங்கள் எப்போ ப்ரோ? ப்ரோ பிளேயர் தான், எப்போவுமே ப்ரோ பிளேயர். ஆ தேங்க்யூ தேங்க்யூ, டிமாண்ட் வந்திருக்கு. ஆமாம் ப்ரோ, எலக்ட்ரிசிட்டி கொடுங்க. கொடுக்குறேன் ப்ரோ, கொடுக்குறேன் எலக்ட்ரிசிட்டி எல்லாமே கொடுக்குறேன். ஷாக்கும் கொடுக்குறேன் உங்களுக்கு, அப்போ தான் அவங்க கம்மிட்டுருக்கோமாங்க. ஓகே, அப்படியே இங்கே பார்த்தீங்கன்னா அப்படி இங்கேருந்து கரண்ட் இங்கே ஷிப் ஆயிரும். இப்போ பார்த்தீங்கன்னா ரோடு குறுக்க போட்டு நம்ம பார்த்தீங்கன்னா ஃபேமஸ் ஆக வேண்டியதுதான், ஐ மீன் ஃபேமஸ் ஆக்க வேண்டியதுதான் நம்ம சிட்டியை. நான் டிசைன் போட்டால் இப்படி தான் கைஸ் இருக்கும். எப்போவுமே நான் இந்த மாதிரி தான் டிசைன் போடுவேன், பயங்கரமாக மூளை யூஸ் பண்ணி காசு காலியாக. பட் இப்படியெல்லாம் போட்டால் டிராஃபிக் ஆகிஸ் கொஞ்ச நேரம் மக்கள்லாம் செத்துருவாங்க. இந்த மாதிரி போடக்கூடாது. இருங்க கைஸ், நான் வாட்டர் சப்ளை போட்டுக்கிறேன். எனக்கு தண்ணி தேவையும் இருக்குது. இத்தனை மக்களுக்கு தண்ணி கொடுத்துட்டு நான் தண்ணியே குடிக்காமல் இருக்கேன் ப்ரோ. இதுலேருந்து என்ன தெரியுது? இந்த ரோட்டை கனெக்ட் பண்ணலாமா வேண்டாமா? பண்ணுவோம், மக்கள் ஹாப்பியாக இருந்தால் டிபிஜி ஹாப்பி, அதனால் கனெக்ட் பண்ணி விடுவோம். இந்த மாதிரி எவனுமே சிட்டி ஸ்கைலைன் கேம் ப்ளே பண்ண மாட்டான் கரெக்டாக, டிபிஜி மட்டும்தான் ப்ளே பண்ணுவான். வேறு எங்கேயும் கிளைகள் கிடையாது, டிபிஜி டிபிஜி டிபிஜி. ஆஹாஹாஹா, கிளைகள் இல்லாத ஒரே இடம் டிபிஜி. ஓகேவா, எப்போடி சமயம் வாட்டர் சப்ளை எல்லாம் போட்டாச்சா? நைஸே, வீடு கட்ட வேண்டிய நேரம். இல்லை இல்லை, அதுக்கு முன்னாடி தண்ணி டேங்க் வைக்க வேண்டிய நேரம். தண்ணி டேங்க், இங்கே ஒரு தண்ணி டேங்க். காசு இல்லையா டே? என்னடா, ஒரு பில்டிங் நிம்மதியாக கட்ட விட்றீங்களாடா, காசு இல்லை காசு இல்லைன்னு. சீரியஸாக முடியலைங்க, காசு இல்லாமல் என்ன இது பண்ணுறாங்க ப்ரோ? டிமாண்ட் பாருங்கள். ஆமாம் ப்ரோ, டிமாண்ட் ஏறிடுச்சு. போடா லூசு மென்டலா. தேங்க்யூ ப்ரோ, தேங்க்யூ ஸோ மச் ப்ரோ, உங்களுடைய வார்த்தைகள் வரவேற்கத்தக்கன ப்ரோ. வாட்டர் டேங்க் தேவையில்லை ப்ரோ,
ப்ரோ. இல்லை ப்ரோ, வாட்டர் டேங்க் இல்லைன்னா நம்ம ஆளுகை இதாக ஆரம்பிச்சிடறாங்க ப்ரோ, சிக்காக ஆரம்பிச்சிருது ப்ரோ, என்ன ப்ரோ பண்ணுறது? ஸோ அந்த ஒரு காரணத்துக்காக நம்ம பார்த்தீங்கன்னா பண்ணித்தான் ஆகணும், வேறு ஆப்ஷன்ஸ் இல்லை ப்ரோ. இல்லை டேன் 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 டேன். ஏங்க பில்டிங்கெல்லாம் என்னங்க இப்படி ஆகிப்போச்சு? ஓகே வீடெல்லாம் இப்போதைக்கு போகுதுன்னு நினைக்கிறேன், பவர் சப்ளை கொடுக்கணும் ப்ரோ. கிறிஸ்டல் எல்லாம் இல்லை, தைலக்கோலியம் ராப்டர் வோல்ஃப் பேக் டேம் பண்ணுங்கள் கண்டிப்பாக ப்ரோ. ப்ரோ ஆர்பி குரூப் ஐம் ஆல்சோ ஜாயினா ப்ரோ? ஜாயின் குரூப்புன்னு இல்லை ப்ரோ, டிஸ்கார்ட் சர்வர் தான் ப்ரோ இருக்குது நம்மக்கிட்ட, ஜாயின் பண்ணுங்கள் ப்ரோ. ப்ரோ ஃபஸ்ட்டு போலீஸ் ஸ்டேஷனா? போலீஸ் ஸ்டேஷன் ஏங்க, காசு இல்லைங்க. சரி கட்டுவோங்க, நீங்கள் சொல்லிட்டீங்க, நீங்கள் சொன்னால் கேட்காமல். இப்படி ஃபயர் ஸ்டேஷன் இது ஒன்று 60,000, இது ஒன்று கட்டி விட்டோம்னா கம்முன்னு இருக்கும். இந்த இடத்துக்கு பார்த்திங்கன்னா ஃபயர் ஸ்டேஷன் ஒன்று பார்த்திங்கன்னா கட்டி விட்டுடலாம். முக்கியமானது ஷாப்பிங், இந்த இடத்த பார்த்திங்கன்னா ஷாப்பிங்காக போட்டு விட்டுறலாம். ஐயய்யா வரி கட்டணுண்டா, சும்மா கிடையாது. என்ன எல்லாம் ஜாலியாக வந்துட்டு போகிறீங்க? டேக்ஸ் டேக்ஸ் மக்களே, டேக்ஸ் சும்மா இல்லை, டேக்ஸ். சரி ரோட்டை பார்த்தீங்கன்னா இங்கேயும் கனெக்ட் பண்ணி விட்டுறலாம். கைஸ் இது என்னது, இது ஏதோ ஸ்டோன் ஆட்டர் இருக்குது, ஏதாச்சும் மைன் கீது எடுப்பானா? ஏதாச்சும் எடுக்கிற மாதிரி இருந்தால் சொல்லுங்கள், எனக்கு தெரியல. இந்த கார்னரையும் பார்த்தீங்கன்னா கனெக்ட் பண்ணி விட்டுறலாம். சப்போஸ் நிறையா பேர் அங்கே போகிறேன்னு ஆசைப்படுவாங்க. டாஸ்மாக் கட்டிங்கு பணம் டப்பாடு குறையும் தட்டுப்பாடு. ஆமாம் டாஸ்மாக் கட்டுனா கண்டிப்பாக பணம் கொய்யோ, பணம் கொட்டோ கொட்டுன்னு கொட்டோம். பட்டு நான் நல்லவன்னு உங்களுக்கே தெரியும்ல, டாஸ்மாக்கெல்லாம் கட்ட மாட்டேன். ஓகே சிட்டியெல்லாம் ஓரளவுக்கு நல்லா தானே போயிட்டுருக்கு, எந்த பிரச்சனையும் இல்லையே. மக்கள்ஸ் என்ன ஃபேக்ட்ரியெல்லாம் வேறு மாதிரியா? அந்த மாதிரி இந்த மாதிரி டிராஃபிக்கே இல்லை. எப்படி இந்த மேப்பில் டிராஃபிக் இல்லாமல் இருக்கிற தாம்பாட்டுக்கு சும்மா குத்துமதி பார்த்தா ரோடு போட்டேன், டிராஃபிக்கே இல்லைன்னு வருது. நைஸில் டீடே ஒரே நிமிஷம் சேவே பண்ணலிங்க, அப்புறம் இவ்வளோ நேரம் ஆடி வீணாக போயிடும். சேவ் லைவ் சேவ் ஷோயோ சேவே பண்ணாமல் கைஸ் நம்மளுடைய லேண்ட் வேல்யூ எவ்வளோ இருக்குன்னு பார்ப்போமா. போட்டு தாக்குற லேண்ட் வேல்யூ இந்த ஏரியா பார்த்தீங்கன்னா க்ரீன் கலரில் இருக்குது, மற்ற இடமெல்லாம் பார்த்தீங்கன்னா க்ரீன் கலர் இல்லை. டிராஃபிக் பாருங்கள், அந்த அளவுக்கு டிராஃபிக்கே இல்லை, வண்டி நிற்காமல் எறும்பு மாதிரி போய்கிட்டு தான் இருக்குது. ஓகே தான் கேர்பேஜும். ஐயோ astrologers report that a devastating meteor will strike the city in the near future. Residents should seek shelter immediately if any is available. ஐயோ எவனும் பாறையை தூக்கி போடுறானுங்க. ஏன் ஷெல்டர் ஷெல்டர் இங்கே வைக்கிறது இருக்குமே, அட இருடா ஷெல்டர் வைக்கிறேன். ரெஸ்கியூ யூனிட் பார்த்தீங்கன்னா 15,000 தானே, அப்போ இந்த ரெஸ்கியூ யூனிட் வச்சு விட்டுறலானுங்க. இது என்னன்னு கேட்டிங்கன்னா இது ரெஸ்கியூ யூனிட்டுங்க, இது பார்த்தீங்கன்னா மக்களை காப்பாற்றும். ஐயோ இங்கே பாருங்கள் வந்து இங்கே விழுந்துருக்கு, இது ஃபில் ஆயிடுச்சா, இது இது ஆயிடுச்சு. ஓகே நான் பார்த்தீங்கன்னா இது வச்சு விட்டேன், டிசாஸ்டர் ரெஸ்பான்ஸ் யூனிட் பார்த்தீங்கன்னா வச்சு விட்டாச்சு. காட்டு தீயாட்டு இருக்குங்க, மேலிருந்து எப்படி வந்துச்சுன்னு பார்த்தீங்களா, போட்டு தாக்கு. சம சம கண்டென்ட் எனக்கு வானத்துலேருந்து வந்து விழுகுதுங்க. யூடியூபருக்கு கண்டென்ட் பார்த்தீங்களா, வானத்துலேருந்து வந்து விழுகுது, தீ பற்றிக்கிட்டு எரியுது. அப்போ இந்த நேரத்தில் ஃபயர் ஸ்டேஷன், பெரிய ஃபயர் ஸ்டேஷன் வச்சு விட்டே ஆகணும். அதுக்கு நம்ம என்ன பண்ணணும், மக்கள்கிட்ட கையை வைக்கணும். எதை ஐ மீன் டேக்ஸ் மேலே கையை வைக்கணும்னு சொன்னேன்னா, இது தப்பாக சொல்ல. ஒரு 60,000 வந்துச்சுன்னா போதுங்க, 30,000 கமன் மக்களே, ஒரு 60,000 மட்டும் எனக்கு கொடுத்துருங்கடா, உங்கள் நல்லதுக்கு தாண்டா நான் ஃபயர் ஸ்டேஷன் வைக்கிறேன், எனக்காக இல்லைடா, புரிஞ்சுக்குங்கடா புரிஞ்சுக்குங்கடா. அப்போ ஒரு 42,000 கொடுத்துருக்கானுங்க, இதுக்கு மேலே இருந்தால் வீட்டை விட்டு காலி பண்ணிட்டு போயிடுவானு. என்னாச்சு பவர் சப்ளை பிரச்சனையா? ஐயோ மறுபடியும் கோல் பவர் பிளான்ட் வைக்கணும் போல இருங்க, காசு பார்த்திங்கன்னா இப்படியே காலியாகிட்டுருக்கு. நம்ம இது ஒன்று வச்சு விட்ருவோம், ஆயில் பவர் பிளான்ட்டு 50,000, ஆனால் இது வச்சா எக்கச்சக்கமான அவுட்புட் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ ஆனால் இப்போதைக்கு கோல் பவர் பிளான்ட்டே பார்த்திங்கன்னா இன்னொன்று வைக்கிறேன், எவ்வளோ கோல் இருக்குன்னு தெரியல, ஆட்டோமேட்டிக்காக எடுத்துக்கிட்டே இருக்கானுங்க. காட்டு தீ அப்படியே சரியாயிடுச்சுங்க, நல்ல வேலை நம்ம பில்டிங் மேலே வந்து விழுகலை, எங்காச்சும் இங்கே வயது வந்து விழுந்துச்சுங்க இங்கே நடுவில், அவ்வளோதான் கோவிந்தா இருந்திருக்கும். மக்கள்ஸ் என்னாச்சு மக்கள்ஸ், எல்லாத்துக்கும் உடம்பு சரியில்லாமல் போய்கிட்டே இருக்குது. நான் மக்கள்ஸ் இப்படி பண்ணுறீங்க, தண்ணி டேங்க் வச்சுட்டா போதுமா? வேணா இந்த ஏரியாவில் ஒரு தண்ணி டேங்க் வைக்கிட்டான் போதுமா? டி கடுப்பாக வராமல் பாருங்க, அவன் குடிக்கிறதுக்கு தண்ணி டேங்க் தான்டா வச்சா, நான் ஏதாச்சும் தப்பாடா வச்சேன். மக்கள்ஸ் என்ன மக்கள்ஸ், ஓகே வேக்கன்சி இன்க்ரீஸ் ஆயிடுச்சுங்க, நம்ம பார்த்திங்கன்னா வேக்கன்சி போட வேண்டிய நேரம். இந்த ஏரியா ஃபுல்லுமே பார்த்திங்கன்னா நம்ம போட்டு விட்றலாம் மக்கள் வேக்கன்சியை. ஓகே எனக்கு தெரிஞ்சு கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன், இண்டஸ்ட்ரி வேகன்சி வேறு இன்க்ரீஸ் ஆகுதுங்க, பட் இண்டஸ்ட்ரி வேகன்சி அதை வச்சு ஓட்டிக்கலாம்னு நினைக்கிறேன். நமக்கு இன்கம் வருது மெயினாக பார்த்திங்கன்னா
மக்கள் டேக்ஸ்லேருந்து தான் கைஸ் நமக்கு இன்கமே வரும், இண்டஸ்ட்ரியிலேருந்தெல்லாம் எதுலேயுமே வராது. லைவ் எப்போ ப்ரோ எண்ட் பண்ணுறீங்க ப்ரோ? லைவ் இப்போ எண்ட் பண்ண சொன்னாலும் நானே இல்லை எண்ட் பண்ணிடுறேன் ப்ரோ. என்ன ப்ரோ இப்படி பண்ணுறீங்களே ப்ரோ? ஆசாசையாக லைவ் போட்டான் எப்பா ப்ரோ எண்ட் பண்ணுறேன் அப்படின்னா நான் என்ன பண்ணுறது சொல்லுங்கள். இப்போ எண்ட் பண்ணுறனால எண்ட் பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. மக்கள் பணம் நம்ம பணம் மாதிரி, ஆமாம் மக்கள் பணம் நம்ம பணம் மாதிரி அப்படியே. ஐயோ ஃபயர் ஸ்டேஷன் 50,000 60,000 கட்டி விட்டே தான் ஆகணும் போல இருக்குது. சரி வேக்கன்சி இன்க்ரீஸ் பண்ணிடலாம், வேறு ஆப்ஷன்ஸ் இல்லை. இவ்வளோ நேரம் இது பண்ணியாச்சு, கட்டி விட்டுறலாம். இந்த ஏரியா ஃபுல்லுமே பார்த்திங்கன்னா நான் இதாக மாற்ற போகிறேன். ஆமாம் இது என்ன இடம்? சிமெட்ரியா? உங்கள் ஊரில் ரிவர் இல்லையா? ஆமாம் ப்ரோ இது புது மேப், அந்த மேப்பில் ரிவரே இல்லை. ஆனாலும் டிபிஜி எப்படி சமாளிச்சிட்ருக்கேன் வேறு மாதிரியா? அதான் ப்ரோ டிபிஜிங்கிறது. தண்ணி எழினால் தண்ணி உருவாக்கி மக்களுக்காக கொடுப்பான் ப்ரோ. மக்களுக்காக நான், மக்களுக்காகவே நான். எப்படி டைலாக் சூப்பரான்? கேஜிஎஃப்ல எப்படி சுரங்கத்தை எல்லாத்தையும் இடிச்சுட்டு மக்களுக்காக வீடு கட்டி கொடுத்தான் அந்த மாதிரி? இந்த வீட்டையெல்லாம் அடிச்சுட்டு டிபிஜி சுரங்க ஏற்படுத்த போகிறோம் அந்த மாதிரி அப்படியே உல்ட்டாவாக நடக்க போகுது யா சிட்டியில். ஓகே இந்த ஏரியா கரெக்டாக தான் இருக்கும் போல இருக்குது. ஓகே நைஸு. சரி கைஸ் இந்த ஏரியா பார்த்திங்கன்னா நம்ம இண்டஸ்ட்ரி கொஞ்சோண்டு மட்டும் இண்டஸ்ட்ரி போட்டு விட்டா போகுது, ஏன்னா எப்போ வேணாலும் வேக்கன்சி இல்லாமல் போயிடும். அதனால கொஞ்சோண்டு கொஞ்சோண்டு இந்த இடம் மட்டும் போதும் கைஸ், வேறு எதுவும் போட வேணாம். மக்களுக்கு தான் உடம்பு சரியெல்லாம் போயிட்டுருக்கு. பெரிய ஹாஸ்பிட்டல் கட்டி விட்ருக்கேன். ஆமாங்க இந்த இடத்துல காலியாக விட்ருக்கேன்னில்ல. ஸ்கூல், ஹை கெப்பாசிட்டி ஸ்கூல், ஸ்கூல் கட்டியிருக்கேனா? ஆட ஒரு ஸ்கூலுமே கட்டலைங்க. கட்டியிருப்ப நடத்த இருக்கு என்னது ஹை கெப்பாசிட்டி ஸ்கூல் கட்டியிருக்குங்க அப்புறம் என்னங்க? சரி ஃபயர் ஸ்டேஷன் ஒன்று வச்சு விட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் மீதி இது பண்ணுறேன். அது வரைக்கும் இப்போதைக்கு நான் எதுவுமே பண்ண போகிறதில்ல. நமக்கு தேவை காசு. டே டேக்ஸ் எல்லாம் இது பண்ணலாங்க. ஐயோ இது மறந்தே போச்சுங்க. இதுலலாம் நமக்கு இன்னும் கொஞ்சம் கேஷ் காசு அதிகமாக வரும். ஃபிஷிங்ஸ் லைசன்ஸ் கொடுத்தோம்னா மக்கள் கிரைமெல்லாம் குறைஞ்சி இதாகுமாம்மா. புக் ஃபேர், புக் ஃபேர் கொடுத்தோம்னா காஸ்ட் பப்ளிக் லைப்ரரி கேஸ் இன்க்ரீஸ்டு பை 100%. அப்போ நமக்கு தான் செலவாகும் போல இருக்குது. ஃப்ரீ வைஃபை, ஃப்ரீ ஓபியெல்லாம் சத்தியமாக நான் கொடுக்கவே மாட்டேன், கிளம்புங்க. பார்க் மெயின்டெனன்ஸ் பூஸ்ட் வாய்ப்பு இல்லை. ப்ரிஃபேர் பார்க்ஸ் காஸ்ட்டு பார்க் ஏரியாஸ் மோர் விசிட்டர்ஸ் ரீசைக்கிள் பிளாஸ்டிக் ரீசைக்கிள் சென்டர் ஒர்க்ஸ் வித் 20% காஸ்ட்டு $100. நமக்கு தான் எல்லாம் ஹை டிக்கெட் ப்ரைஸ். எஸ் எல்லாம் இச்சு வெள்ள டிக்கெட் தான். ப்ரிஃபேர் ஃபெரிஸ் சிட்டிசன் ஃப்ரீ யூஸ் போடா. ஹெலிகாப்டர் ப்ரியாரிட்டி இஃப் தேவர் எமர்ஜென்சி ஹெலிகாப்டர் கிரவுண்டு அது மேடம். ஒன்லி எலக்ட்ரிக்கி நோ எலக்ட்ரிக்கி ஸ்கூல்ஸ் அவுட்டா. எலிஜிபிள் சிட்டிசன் போங்க. ஃப்ரீ பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் வாய்ப்பே இல்லை. இன்க்ரீஸ்டு போலீஸ் பட்ஜெட்டு ஸ்லைட்லி இன்க்ரீஸ்டு டேக்ஸ் இன்கம். ஓகே இதை பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணுவோம். இன்க்ரீஸ்டு பார்க்ஸ் அந்த பிளேஸ் இன்க்ரீஸ்டு ஸ்மோக்கை பேன் பண்ணிடலாம். பெட்டு இருக்கட்டுங்க. சிட்டி பிளானிங்கெல்லாம் ஏதோ வந்திருக்கு கைஸ், நிறையா வந்திருக்கு கைஸ். இதெல்லாம் நம்ம கரெக்டாக பார்த்து செலக்ட் பண்ணோம்னு வைங்களேன் நமக்கு இன்கம் எக்கச்சக்கமான இன்கம் பார்த்திங்கன்னா நமக்கு வரும். பட் உட்காந்து படித்து பார்த்து நம்ம செலக்ட் பண்ணோம் அதுதான் இப்போ பிரச்சனையே. சார்ஜ் கம்மி ப்ரோ அதுதான் லைவ் என்று காட்டன். அப்படியா? சாரி ப்ரோ நான் போய் உங்களை போய் தப்பாக நினச்சிட்டேனே. நோ ரீபில்டிங் ஃபாஸ்ட் ரெக்கவரி ஓல்டு டவுன். ஏங்க இதெல்லாம் என்னங்க? என்கரேஜ் பைக்கிங்கா? போங்க. உடம்பு சரியில்லாமல் இந்த சைடு பார்த்தீங்கன்னா போய்கிட்டே இருக்குது. அப்போ எனக்கு தெரிஞ்சு இன்னொரு டேங்கை பார்த்தீங்கன்னா வச்சு விட்டே ஆகணும். ஏண்டா இங்கே டேங்கு தான் இருக்குல்லடா. அப்புறம் என்னடா ஏங்க நம்ம காசு 60,000 சேர்த்து ஃபயர் ஸ்டேஷன் 50,000 அது கட்டி விட்டே ஆகணும். இப்போதைக்கு நான் பார்த்தீங்கன்னா எதுவுமே கட்ட போகிறதில்ல. முத்து மணிக்கம் ஹாய் ப்ரோ வெல்கம் டு தி லைவ் ஸ்ட்ரீம். கமெண்ட்ஸை பாரியா பார்க்குறேன் ப்ரோ. பார்த்துட்டு தான் ப்ரோ இருக்கேன். கமெண்ட்ஸை பார்த்துட்டு நான் எப்படி ப்ரோ கேம் ஆடுறது சொல்லுங்க ப்ரோ. நான் ப்ரோ நான் ப்ரோ ரவுடியா ப்ரோ மிரட்டுறீங்க. நானும் எங்கள் ஊரில் பேரிய ரவுடி தான் ப்ரோ. ஓகே இது ஃபில் ஆகிடுச்சு. என்னங்க ஆகும்னா ஃபில் ஆகிக்கிட்டு இருக்கு. அங்கிருந்து இங்கே வருவானுங்களாம் வாய்ப்பே இல்லையில. அப்போ இந்த சைடு ஒரு கேர்பேஜ் வச்சு விட்டே ஆகணும். ஓகே வச்சிடலாம். கேர்பேஜ் வண்டிக்கும் நம்ம டேக்ஸ் போட்டு விட்ருவோம்ப்பா. டேக்ஸ் கட்டிட்டு தாண்டா சிட்டிக்குள்ளே போகணும். நீ எவனாக இருந்தாலும் டேக்ஸ் தாண்டா.
இந்தாங்க டேக்ஸ் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு கேர்வேஜ் வேணாம், இந்த பக்கம் வைப்போம். ஓகே லார்ஜ் வண்டி, லார்ஜ் வண்டி, லார்ஜ் வண்டி. ஓகே அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் லார்ஜ் வண்டி வச்சுருக்கணும். லார்ஜ் வண்டி செலக்ட் பண்ணவே இல்லை. ஃபயர் ஸ்டேஷன் கட்டி விட்டே ஆகணும் கைஸ். ஹாஸ்பிட்டல் கட்டு ப்ரோ, ஹாஸ்பிட்டல் கட்டுங்க ப்ரோ. ப்ரோ அவனுங்க நல்ல தண்ணி குடித்தா சரியாயிடும் ப்ரோ. நாங்கள் தண்ணியில் பார்த்தீங்கன்னா சத்து நிறையா சத்து இருக்குது ப்ரோ எங்கள் சிட்டியில். தண்ணியை காமிச்சிடும் பாருங்க. இதான் ப்ரோ எங்கள் ஊர் தண்ணி. எங்கள் ஊர் தண்ணியில் பார்த்தீங்கன்னா ஃபேக்ட்ரியிலேருந்து பாத்ரூம்லேருந்து எல்லாம் வந்து இங்கே ஒரு நம்ம ரிசர்வாயர் போட்டு வச்சுருக்கோம் ப்ரோ. அதை குடித்து மக்கள் ரொம்ப ஸ்ட்ரென்த்தாக இருக்காங்க ப்ரோ, உங்களுக்கு தெரியாது. பார்த்தீங்களா உடம்பு சரியாயிடுச்சு. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் ப்ரோ. மேதி கேமிங் வெல்கம் டு த லைவ் ஸ்ட்ரீம் ப்ரோ. குட்டி கேமிங் ஹாய் வெல்கம் டு த லைவ் ஸ்ட்ரீம் ப்ரோ. லேண்ட் பை பை பண்ணுறோம் ப்ரோ. ஒரு ஹாய் சொல்லுங்கள். தர்ஷினி ஹாய் தர்ஷினி. கவர்னர், கவர்னர் இங்கேயும் வந்துட்டிங்களா கவர்னர்? வணக்கம் கவர்னர். ஹாய் ப்ரோ, உங்கள் சிட்டி ஸ்கைலைன் எபிசோட்ஸ் எல்லாம் நைஸ். தேங்க்யூ கவர்னர். சிட்டி ஸ்கைலைன்ஸ் கேமுக்கு தகுந்த மாதிரி கவர்னர்னு பேர் வச்சுட்டு வந்திருக்கீங்க. சூப்பர் ப்ரோ. வணக்கம் கவர்னர். ப்ரோட்டீன் மினரல். ஆமாம் மஞ்சள் கலர் ப்ரோட்டீன் எல்லாம் மிக்ஸ் ஆகி எல்லாம் நல்லா இதாக இருக்காங்க. சாப்பிட்டிங்களா? சாப்பிட்டேன் ப்ரோ. சாரி அண்ணா பிராங்கா. குரு ஹாய் ப்ரோ வெல்கம் டு த லைவ் ஸ்ட்ரீம் ப்ரோ. எக்ஸாம் இருந்தால் படிங்க ப்ரோ. லைவ் முக்கியமே இல்லை ப்ரோ, உங்களுக்கு எக்ஸாம் தான் ப்ரோ முக்கியம். தயவுசெய்து எக்ஸாம் போய் படிங்க. ஓகே இந்த ஏரியா பார்த்திங்கன்னா நம்ம செலக்ட் பண்ண வேண்டிய நேரம். சரி இதெல்லாத்தையும் பார்த்திங்கன்னா நம்ம டெவலப் பண்ணிடலாம் கைஸ். இந்த இடத்துல ஃபயர் ஸ்டேஷன் வைக்க போகிறேன். இன்னும் 4000 தான் கைஸ். டீ மக்கள் ஹாப்பியாக இல்லையா? மக்கள் நீங்கள் ஹாப்பியாக இல்லைன்னா நான் ஹாப்பியாக இல்லை. ஸோ அதனால் உங்களுக்கு பார்த்திங்கன்னா நான் நிறையா கட்ட போகிறேன். என்ன கட்ட போகிறேன்னு உங்களுக்கு சொல்கிறேன் இருங்க. ஆமாம் பார்க்கு கைஸ், பார்க் அன்லாக் ஆச்சான்னு வேறு தெரியலையே. பார்க் வேறு எங்கே இருக்குன்னு தெரியாமல் சங்கட்டமாக இருக்குது கைஸ். நான் பார்த்தேன் பட் எங்கே பார்த்தேன் தான் தெரில. பார்க் இது என்னது? மோட்டல் ஃபார்ம் ஸ்ப்ரிங்கா? இது என்னது? வெர்டிக்கல் ஃபார்ம் ஃபார்மிங்கா? ஃபார்மிங்கெல்லாம் இருக்குங்க. சரி நம்ம கார்டன் பார்த்தீங்கன்னா ஒன்று வச்சுடுவோம். இல்லை இல்லை ஃபயர் ஸ்டேஷன் வச்சுட்டு தான் மீத்ததெல்லாம். எங்கடா ஃபயர் ஸ்டேஷன்? பெரிய ஃபயர் ஸ்டேஷனாக வைக்க போகிறேன். 50,000 இங்கே வச்சுடுவோமா? பட் இது எல்லா ஏரியாவும் கவர் பண்ணுமான்னு தெரியலையே. கவர் பண்ணுன்றா நினைக்கிறேன். ஃபேக்ட்ரி கவர் பண்ணால் நல்லாயிருக்கும். ஓகே போட்டு தாக்கு. இவ்வளோ நேரம் சம்பாரிச்சது எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்ம ஒரே ஒரு ஃபயர் ஸ்டேஷன் வச்சு விட்டாச்சு. ஃபயர் ஸ்டேஷன் வண்டி இருக்கா? பெரிய வண்டி தான் போகணும் எப்போவுமே. ஓகேவா? மினி ஃபயர் இன்ஜினா? பெரிய வண்டி தான் போகணும். பெரிய வண்டி எங்கேயாச்சும் அணைக்கு போகணும் பார்க்கலான்னு பார்த்தா பார்க்கவே முடியல. சரி கைஸ் ப்ரோ, தேட்டர் போய் ப்ரோ வைக்கிறேன் ப்ரோ. கிறிஸ்டல் ஐலாண்ட் லைவ் எப்போ ப்ரோ? ப்ரோ இன்னி கிறிஸ்டல் ஐலாண்டு லைவ் இருக்காது ப்ரோ. கிறிஸ்டல் ஐலிஸ் மேப் இனி ஃபுல்லுமே எபிசோட்ஸ் தான் ப்ரோ. இதுக்கப்புறம் லைவ் போட்டேன்னு வைங்க, லைவில் செத்துக்கிட்டே இருப்பேன் நான். நான் ப்ரோ ப்ரோ பிளேயர்னு சொல்லிட்டு இருந்தீங்க, இப்படி சாகுறீங்களேம்பிங்க. அப்படியே எனக்கு ஒவ்வொன்றும் நெஞ்சில் ஆணி அடித்த மாதிரி இருக்கும் ப்ரோ. நான் ப்ரோ பிளேயராகவே வாழ்ந்து ப்ரோ பிளேயராகவே சாகும்னு நினைக்கிறேன். ஸோ அதனால தான் ப்ரோ. ஓகே இந்த இடத்துக்கு பார்த்தீங்கன்னா இன்னொன்று கட்டணுமே, ஹாஸ்பிட்டல்ஸ். எஸ் கைஸ் ஹாஸ்பிட்டல் இன்னொரு கேர் கட்டவே இல்லை. எல்டர் கேர் பார்த்தீங்கன்னா கட்டலை. நம்ம பெரிய ஹாஸ்பிட்டலே பார்த்தி 65,000 அப்போ போதும் நமக்கு. இந்த ஹாஸ்பிட்டலே போதும் கைஸ். இதுலேயே எல்லாம் பெரிய பெரிய டாக்டர்ஸ் எல்லாம் வருவாங்க. கரெக்டு தான். நாங்கள் பார்த்தீங்களா அதுக்குள்ளே மக்கள் போக ஆரம்பிச்சிட்டாங்க. பெரிய ஹாஸ்பிட்டல் கட்டவே இல்லையா? இன்னும் ஆ ஹாஸ்பிட்டலே கட்டலையா? கட்டுனுங்க பெரிய ஹாஸ்பிட்டல். ஆ இது பெரிய ஹாஸ்பிட்டலாமா? இங்கே பாருங்கள் ஐயா, இது ஹை கெப்பாசிட்டி ஸ்கூல்றா ஹாஸ்பிட்டல். பெரிய ஹாஸ்பிட்டல் இன்னும் கட்டவே இல்லைங்க. அதுவும் பார்த்திங்கன்னா அங்கே கட்டணும். அதுக்கு 65,000 வேணுமாம்மா? சரி கமர்ஷியல் ஷாப் கட்டணுமாம்மா? அதையும் பார்த்திங்கன்னா கட்டி விட்டுறலாம். எங்கே 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 ஷாப்பிங்? ரோட் ஒட்டியே பார்த்திங்கன்னா ஷாப்பிங். ஓகே இந்த ஏரியா ஃபுல்லுமே பார்த்திங்கன்னா ஷாப்பிங் தான். இண்டஸ்ட்ரிக்கு பார்த்தீங்கன்னா வேகன்சிஸ் வர ஆரம்பிச்சிருச்சு. வணக்கம் ப்ரோ, வணக்கம் ப்ரோ, வெல்கம் டு த லைவ் ஸ்ட்ரீம் ப்ரோ. சால்வ் டிராஃபிக் யூ வாண்ட் ஆஃப் டிராஃபிக் சிக்னல் ப்ரோ? அது இல்லை ப்ரோ, அந்த மாதிரி நம்ம இப்போதைக்கு பண்ண முடியாது. லார்ஜ் வண்டி பார்த்தீங்களா எத்தனை பேர் வந்து ஃபயர் அணைக்கிறாங்கன்னு. இதுதான் கைஸ் லார்ஜ் வண்டி வந்து தடக்குன்னு பவர் அணைச்சிட்டு போயிட்டே இருப்பானுங்க. அவனுக்கு வந்து பயப்படவே மாட்டானுங்க. ஆமாம் அவனுக்கு எதுக்கு பயப்படணும்? தீயணைக்கு தானே வரானுங்க. சம்மந்தம் இல்லாத டைலாக் அவாய்ட் பண்ணியிருக்கலாம். பரவாயில்ல விடுங்க, அப்படியே ஒரு ஃப்ளோவில் வந்துருச்சு. ஓகே வீடு கட்டணும். வீடு வீடு வீடே அண்ணா. ஐ டெல் பேட் வேர்ட்ஸ், நோ போடா லூஸ் மெட்டல், சாரி.
நோ போடா நோ போடா போடா மென்டல் மென்டல்னு சொல்லி சொல்லி ஆல் த பெஸ்ட்டுப்பா பெஸ்ட்டா ஆல் த பெஸ்ட்டா எதுக்குப்பா ஹாஸ்பிட்டல் கெட்டு கேட்ட சொன்னால் கேட்டையா கட்டிட்டேன் ப்ரோ இன்னும் ப்ரோ விட்டு அடிச்சு போடுவீங்களாட்டிருக்கு ஏன்னா அவர் ஹாஸ்பிட்டல் கட்ட தெரியா இல்லையான்னு தலையில் தட்டி அடிங்க என்ன ப்ரோ நாளைய ஊரில் ரவுடி ப்ரோ என்ன ப்ரோ எல்லோரும் மறட்டுறீங்க நான் எவ்வளோ பெரிய ரவுடி தெரியுமா இந்த ஜெய் சொல்லுவான்ல ஏங்க நானும் எங்கள் ஊரில் பெரிய ரவுடி தாங்க அந்த மாதிரி தான் ப்ரோ சரி ஓகே நல்லதுக்கு தான் சொல்கிறீங்கன்னு நினைக்கிறேன் ஓகே சரி இந்த ஏரியாவுக்கு பார்த்தீங்கன்னா எதுவும் கட்ட வேணாம் சென்ட்ரலில் ஓகே இந்த ஏரியா பார்த்தீங்கன்னா வீடு கட்ட ஆரம்பிக்கலாம் கைஸ் வீடு 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 ஹை டென்சிட்டியெல்லாம் இன்னும் அன்லாகே ஆகல ஏங்க நம்ம ரொம்ப ஸ்லோவாக போயிட்டுருக்கோமாங்க பார்த்தா அப்படி தான் இருக்கிற மாதிரி இருக்குது ஹாய் ப்ரோ ஐ எம் யுவர் நியூ சப்ஸ்கிரைபர் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் சப்ஸ்கிரைப் ப்ரோ வெல்கம் டு டிபிஜி ஃபேமிலி ஹாய் அண்ணா பிக் ஃபேன் யுனிக்யூ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் லவ் அண்ட் சப்போர்ட் வன்ம மின்னல் மாதிரி தானே வாமா மின்னல் வாமா மின்னல் இந்தங்க இங்கே இங்கே என்ன இந்த பிரச்சனை போயிட்டுருக்கு பெரிய ஹாஸ்பிட்டல் ஒன்று கட்டலான்னு பார்த்தா காசு கிடைக்காது போல இருக்குது அதுக்கப்புறம் இன்னும் எக்கச்சக்கமானது கட்ட வேண்டியது இருக்குது ரீசைக்கிள் பார்க்கிங் ஆமாம் பார்க்கிங் ஆ கண்டுபிடிச்சேன் இல்லை கண்டுபிடிக்கல பார்க்கிங் அது இல்லை பார்க்கிங் எங்கே இருக்கு ஆ கண்டுபிடிச்சிட்டேன் ரேமன் ரெஸ்டாரண்ட் இதுவும் இல்லை இங்கே தாங்க இஸ் பார்க்கிங் இருந்துச்சு ரெஸ்டாரண்ட் ஆமாங்க பார்க்கிங் 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 தானா டான் டான் டீன் டான் டீன் டான் டீன் டானா டானா அன்னை காலுதா டீ பார்க்கிங்கை காணவில்லையே ஒருவேள் பூட்டியிருக்கு இதுவாக இருக்குமோ ஏன் இங்கே தாங்க பார்க்கிங் பார்த்தேன் எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குங்க ஸ்டேட் ஆஃப் ஹெல்த்து இதுவாக இருக்குமோ டிசார்ஸ் மெமரிஸ் பார்க்கிங் அத்தனை பார்க்கிங் இருக்குங்க கம்மி லெவல்லையும் அன்லாக் ஆயிரும் ரீச் பாப்புலேஷன் 8000 சரி ரெஸ்டாரண்ட் ஒன்று கட்டி விடுவோமா ட்ரைவ் ரெஸ்டாரண்ட் அது இதுன்னு இருக்குது டெம்பிள் ஒன்று இருக்குமே டெம்பிள் இருக்குங்க 35000 வாய்ப்பு இல்லை இப்போதைக்கு நான் பார்த்தீங்கன்னா பெரிய ஹாஸ்பிட்டல் கட்டணும் பெரிய ஹாஸ்பிட்டல் கட்டிட்டு தான் பார்த்தீங்கன்னா மற்றதெல்லாம் இதுக்கு இன்னும் ஃபாஸ்ட் ஃபார்வேர்ட் போடுற மாதிரி இருந்துச்சுன்னா இன்னும் சீக்கிரமாக பார்த்தீங்கன்னா எல்லா பில்டிங்கும் நான் கட்டிடுவேன் பட் அது கட்டுறக்கும் பார்த்தீங்கன்னா என்னால் இது பண்ண முடியல இன்னுங்க அதுக்குள்ளே இதாயிடுச்சு ஃபில் ஆயிடுச்சு அவ்வளோ ஸ்பீடாக வாங்க சிட்டி வேலையாகிட்டுருக்கு டேக்ஸ் ஏற்று ப்ரோ தேங்க்யூ ப்ரோ அப்பப்போ ஞாபகப்படுத்துங்க ப்ரோ எனக்கு வேறு மறந்து மறந்து போயிடுறேன் ஐ லவ் ஒன்னா தேங்க்யூ ப்ரோ பஸ் ரூட் ப்ரோ ப்ரோ நான் இந்த எபிசோட்லேயே பார்த்தீங்கன்னா எல்லாம் முடிச்சிடலான்னு நினச்சேன் பட் பார்த்தீங்கன்னா இங்கே முடிய முடியாதாட்டிருக்கு கஷ்டமாக இருக்குது இந்த மேப்பு இந்த மோடு ஐ மீன் இந்த மேப்பில் சரி இருக்க நான் சேவ் பண்ணிக்கிறேன் லைவ் 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 ஓகே இந்த இண்டஸ்ட்ரி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஏற்றணும் ஏங்க மூச்சே வாங்குதுங்க டிபிஜி கமான் டிபிஜி ஓகே இண்டஸ்ட்ரீஸ் பார்த்தீங்கன்னா நம்ம போட்டு விட்டாச்சு லவ் யூ ப்ரோ ஐ ஹேட் யூ ப்ரோ ஏன்னு கேளு ப்ரோ நான் கேட்க மாட்டேனே என்ன பண்ணுவேன் பிக் டவுன் ஹை டென்சிட்டி பிலிம் ஆஹா பார்க் அன்லாக் ஆகலையா ஏங்க பார்க் எப்போங்க அன்லாக் ஆகும் டென்ஷனை கிளப்பிக்கிட்டு இருக்குங்க எக்கோ ஃப்ரெண்ட்லி இன்கரேட் என்னங்க இத்தனை பில்டிங் அன்லாக் ஆகிருக்கு இதில் நம்ம கொஞ்சோண்டு பில்டிங் கூட நம்ம கட்டலிங்க ஏ ஹாஸ்பிட்டல்ஸ் பிக் ஹாஸ்பிட்டல் ஆமாம் சைல்டு கேரு எல்டர் கேரு இது என்னது ஹை கெப்பாசிட்டி ஹாஸ்பிட்டலாம் 95000 ஆமாம் மினி பெட்ஸ் ஃபார் சிட்டிசன் ஹூ ஹேவ் ஃபாலன் இல்லார் எதுங்க கட்டலாம் 65000 ஹாஸ்பிட்டலாம் இல்லை 95000 ஹாஸ்பிட்டலாம் எதை கத்தலான்னு சொல்லுங்கள் சரி நான் 65000 கட்டுறேன் இப்போதைக்கு காசு இல்லாத காரணத்தினால் ஏங்க ரேஞ்சே காமிக்க மாட்டேங்குதான் இந்த ரேஞ்ச் ஃபுல்லுமே கவர் ஆகுது கட்ட முடியுமா முடியாதான் மக்கள்ஸ் ஹாப்பியா மக்கள்ஸ் உங்களுக்காக கஷ்டப்பட்டு கட்டியிருக்கேன் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா எல்டர் கேரை ஒன்று கட்டிடலாங்க எல்டர் கேர் செலக்ட் பண்ணவே முடியல இந்த ஏரியா ஃபுல்லுமே பார்த்தீங்கன்னா எல்டர் கேர் இந்த ஏரியாவில் இருக்கிறவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா எல்டர் கேர் வந்துடலாம் லெவலப்பும் பார்த்தீங்கன்னா இதாயிருச்சு நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஓகே ஃபாஸ்ட் ஃபார்வேர்ட் போட்டு விட்றான் பேம் 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 கைஸ் நம்ம பார்த்தீங்கன்னா டெவலப் ஆக வேண்டிய நேரம் இன்னும் கொஞ்சம் பார்க்கு அது இதுன்னு கட்டாத பில்டிங்ஸ் ஏதாச்சும் கட்டி விட்டோம்னா இம்ப்ரூவ் ஆகுங்க டெம்பிள் ஆஃபீஸு இதெல்லாம் வேணாம் ரெஸ்டாரண்ட் கட்டி விடலாமா வேணாம் கைஸ் பார்க்கு தான் கைஸ் எங்கே இருக்குன்னு எனக்கு தெரியலை பார்க்கை தேடியே நான் ஒரு வழி ஆயிரும் போல இருக்குது சரி பார்க்கு நெக்ஸ்ட் எபிசோடு கட்டிக்கலாம் இப்போதைக்கு கொடுங்க நான் தேடி வைக்கிறேன்
ஓகே, வீட்டை பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் பண்ண வேண்டிய நேரம். ஹை கெப்பாசிட்டி வந்துருச்சுங்க, ஹை டென்சிட்டி ரெசிடென்டல்ஸும் நைஸு. அதை பார்த்தீங்கன்னா இங்கே போட முடியாதா? டேங்க் வரந்தால் இவனுங்க சண்டைக்கு வருவானுங்க. ஏண்டா நாங்கள் தான் காசுக்கு அதிகமாக கொடுக்குறோம்ல அப்படின்ட்டு. அப்படி தாண்டா நான் கட்டுவேன், நீ இருக்கிறனா இரு, இல்லாட்டி போனடான்ட்டு நான் இங்கேயே பார்த்தீங்கன்னா போட்டு விட போகிறேன். டே ஃபாஸ்ட் ஃபார்வேர்ட் போட்டு விடு ப்ரோ. பாய் ப்ரோ பாய். நானும் அவ்வளோதான் ப்ரோ, 9:30 பார்த்தீங்கன்னா லைவ் முடிச்சிருவேன். பாய் பை பை ப்ரோ. யுவர் காலேஜ் ப்ரோ. நான் காலேஜெல்லாம் முடிச்சிட்டேன் ப்ரோ. நீங்கள் ஏலியன் தானே? நான் ஏலியன் இல்லை ப்ரோ, ஏலியன் நான் பார்த்தீங்கன்னா, நான் உங்களுக்கு ஒரு சீக்ரெட் சொல்லிட்டான், நான் பேட்மேன் ப்ரோ. பேட்மேன் யார்கிட்டையும் சொல்லிடாதீங்க, நான் தான் பேட்மேன். ஜிம் கட்டுங்க ப்ரோ. குட்டி கேமிங் என்னதுங்க அது? இப்போ நம்ம ஏதோ கட்டி ஆகணும், என்ன கட்டுறதா யோசிச்சுட்ருக்கேன். போட்டு தாக்கு ஏதோ வந்திருக்கு. இன்ஸ்டன்ட் ஆ கலெக்டிங் கேர்பேஜ் ஒய் நாட் பேர் 30,000. போட 30,000 கொடுத்தாலாம் எரிக்க முடியாது. மீடியம் வேர் ஹவுஸாமா? போஸ்ட் ஸ்டோரிங் ஃபெசிலிட்டி ஃபிஷிங். ஆ தண்ணியே இல்லை, நான் எங்கே போய் இது பண்ணுவேன்? இக்கோ ஃப்ரெண்ட்லி இன்க்ரீடியன் சேவ் தட்டு வித் இட்ஸ் சரௌண்டிங். போட இதெல்லாம் கட்ட முடியாதுடா ப்ரோ. ஃபேமிலி ஃபார்மிங் பண்ணுங்க ப்ரோ. ஃபார்மிங் எப்படி பண்ணுறதுன்னு எனக்கு தெரியல ப்ரோ, இதில் போய் பண்ணுறதுன்னு எனக்கு தெரியல ப்ரோ. சாரி ப்ரோ. ஃபார்மிங் இப்பமா இதில் பார்த்தானே, இதில் பார்த்தேன். ஆ இதுதான் ஃபார்மிங்னு நினைக்கிறேன். ஃபார்மிங் வேற இஸ். ஆ இதுதான் ஃபார்மிங் கரெக்டாக. ஃபாரஸ்ட் இது இல்லை, டிராக்டர் போட்டிருக்கு பாருங்கள், இதுதான் ஃபார்மிங்னு நினைக்கிறேன். ஃபார்ம் மெயின் பில்டிங். ஆமாங்க, இது பார்த்தீங்கன்னா நம்ம கடைசியில் எவ்வளோ தான் கட்ட முடியும் போல இருக்குது. இப்போ அன்லாக் ஆகலை ஏன்னு தெரில. நெக்ஸ்ட்டு வேறு ஏதாச்சும் முக்கியமான பில்டிங்ஸ் ஏதாச்சும் கட்ட வேண்டியது இருக்கான். யூனிக்கி பில்டிங் பார்த்திங்கன்னா நம்ம கட்டிடலாங்க. இது என்னது, ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சா? இந்த ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் ஃபினான்ஷியல் கப்பாசிட்டிஸ் வேறு ஸ்டாக் ட்ரேடிங் டேக்ஸ் பிளேஸ். ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் கட்ட போகிறேங்க. பட் நாய்ஸ் வருமாமா? பட் ஓகே, ஸ்டாக் எக்ஸ்சேஞ்செல்லாம் பண்ணாங்கன்னா நமக்கு பார்த்திங்கன்னா காசு கொஞ்சம் நிறையா கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் பார்த்திங்கன்னா இந்த இடத்துக்கு கட்ட போகிறேன். போடு ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் பண்ணி மக்கள்ஸ் எல்லோரும் பணக்காரவங்க. இது பார்த்திங்க மேனேஜ் இன்வெஸ்ட் பண்ணிட்டான். ஏங்க நம்மளும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம் போல இருக்குங்க. ஏய் நானும் ஸ்டாக் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணி பணக்காராக போகிறேன்டா ஒரே நாளில். ஓகே, இதை பார்த்தீங்கன்னா ஜெனரிக் இண்டஸ்ட்ரி போயிட்டுருக்கு. 5,000 கொடுத்து பை பண்ணுறேன். 5,000 ரூபாய்க்கு வாங்கியிருக்கேன்னா ஷேர்ஸ் 50. எப்போ நமக்கு இன்கம்? டே எப்படா சார்ட் பார்க்குறது? லாஸா? டேய் பைத்தியம், இதுதான் ஸ்டாக்லாம் இன்வெஸ்ட் பண்ணக்கூடாதுங்கிறது. வாங்கணுன்னே சரி, இதில் கொஞ்சம் ஒரு 5,000 போட்டு வைப்போம், ஒரு ஸ்டாக் வாங்கி வைப்போம். கெயினா 25? எப்போ கெயின் அதிகமாகுதோ அப்போ பார்த்தீங்கன்னா செல் பண்ணிடலாம் கைஸ். அது வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம வெயிட் பண்ணோம். இதுவும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகிட்டுருக்கு. 3.0. ஓகே, டிராஃபிக் என்னடா எல்லாம் வந்து வந்து போயிட்டுருக்கீங்க. டக்கு டக்குன்னு இப்படி மாறினா நான் எப்படா செல் பண்ணுவேன்? கரண்ட் வேல்யூ கீழே போட்டிருக்கு பாருங்கள். சரி இது கொஞ்சம் வாங்கி வைப்போமா, வாங்கி வைப்போம். கரண்ட் வேல்யூ 5775. ஏங்க 200 ரூபா தான் ஆகுமாங்க. இது வேணால் ஏறிக்கிட்டே இருக்குங்க இந்த சார்ட்டு. வேணாம் 800 போடு. 1,000 ரூபா சம்பாரிச்சிட்டேங்க. 1,000 ரூபா சம்பாரித்து ஒரே நாளில் பணக்காராவது எப்படி? லோன்ஸ், பட்ஜெட், டேக்ஸ், ஹை டென்சிட்டிகளாக நம்ம 12,000 கொடுக்கணுமே. சரி 12%. இதெல்லாம் நம்மளுடைய இன்கம், மெயின் இன்கம்ங்க. சரி இதுக்கு பேர் என்ன? ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் இல்லை, டிபிஜி பணம் மோசடி. பேர்லேயே மோசடின்னு வச்சுருக்கேன், அவனை இன்வெஸ்ட் பண்ணாதீங்க. சரி ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஹை டென்சிட்டி இது இதுன்னு ஆஃபீஸ் ஆமாங்க. ஆஃபீஸ் பார்த்தீங்கன்னா ஒரு ஏரியா கொஞ்சோண்டு ஆஃபீஸ் போட்டுவிட்லாம். இவ்வளோதான் நம்ம ஏரியாவில் ஆஃபீஸே. இந்த சைடு ஃபுல்லுமே பார்த்தீங்கன்னா நம்ம கமர்ஷியல் ஷாப்பாக போட்டுவிட்லாம், ஒரு சிட்டியோட கார்னர் சைடு. ஓகேவா? ஐ வாண்ட் ஸ்லீப் டுமாரோ ஸ்கூல். அவ்வளோதான், 9:30 பார்த்தீங்கன்னா லைவ் முடிச்சிடறேன் ப்ரோ. இது தூக்கம் வந்துச்சுன்னா தூங்க போங்க ப்ரோ, லைவ் முக்கியம் இல்லை ப்ரோ, தூக்கம் தான் ப்ரோ முக்கியம். சாரி ஃபார் லேட்டாக, பரவாயில்ல ப்ரோ. ருத்ராபதி ஹாய், ஜினோஃபின் ஹாய், சாரி ஃபார் லேட்டாக, பரவாயில்ல ப்ரோ. வெல்கம் டு த லைவ் ஸ்ட்ரீம் ப்ரோ. விவசாயம் பண்ணுங்கள். விவசாயம் இன்னும் அன்லாக் ஆகலையாட்டிருக்கு, என்ன மேட்டர்னு தெரியவில்லை, நம்ம வெயிட் பண்ண வேண்டியதான். சரி நம்ம ஹை டென்சிட்டியாக போட வேண்டியதான் சென்டரில் ஃபுல்லுமே. ஓகே, இந்த ஏரியா பார்த்தீங்கன்னா ஹை டென்சிட்டியாக போட்டு விட்றலாம். ஹை டென்சிட்டியில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பாப்புலேஷன் கம்மியான லொக்கேஷன்லேயே பார்த்தீங்கன்னா பாப்புலேஷன்ஸ் அதிகமாக இன்க்ரீஸ் ஆகும். ஏன்னா பார்த்தீங்களா சிட்டி எப்படி இருக்குன்னு, வேறு மாதிரி இருக்குல்ல. எத்தனை மணிக்குள்ளேயே லைவ் பிடிப்பீங்க? 9:30 லைவ் முடிக்கிறேன் ப்ரோ. என்ன ப்ரோ
சங்கடப்படுத்துறீங்க ப்ரோ, சங்கடம் படுத்துறீங்க ப்ரோ. என்ன தண்ணி பிரச்சனையாமா? டே தண்ணி கனெக்ஷன் இங்கே கொடுக்கலையா? ஒர்ஸ்ட்டு மக்களே, தண்ணியே இல்லாமல் இத்தனை நாள் இவங்க என்னென்ன பண்ணியிருப்பாங்க? என்னங்க அதுக்குள்ளே ஃபில் ஆயிடுச்சு, இவ்வளோ சீக்கிரம் ஃபில் ஆகுது. மேலே ரெண்டு குப்பை தொட்டி வச்சோமே, ஒரு குப்பை தொட்டி தான் வச்சோமா? வேணா எரிகிற குப்பை தொட்டி ஒன்று பார்த்தீங்கன்னா நம்ம வச்சுட்றலாம். ரைட், அதுக்கு பார்த்தீங்கன்னா காசு இல்லை. ஹாய் ப்ரோ, ஐம் ஈரோடு. நானும் ஈரோடு தான் ப்ரோ. வெல்கம் ப்ரோ. நிறைய பேர் ஈரோட்லேருந்து பார்க்குறீங்க, தேங்க்யூ ஃபார் யுவர் லவ் அண்ட் சப்போர்ட். சூப்பர் ப்ரோ, கேட்கவே எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது ப்ரோ. ஜினோஃபின், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் 20 ருபீஸ் சூப்பர் சேட். தேங்க்யூ ப்ரோ உங்களுடைய அன்யோ வாய், உங்களுடைய ஆதரவுக்கு ரொம்ப நன்றி ப்ரோ. தமிழில் சொல்லான்னு யோசிச்சுட்டு இருந்தேன் ப்ரோ, அதுதான் தக்குன்னு வரல. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் லவ் அண்ட் சப்போர்ட் ப்ரோ. எலிமெண்ட்ரி ஸ்கூல் கட்டு ப்ரோ, எஜுகேட்டட் பீப்புள் வேணும். அப்படியா? கட்டியிருக்கேனே ஆல்ரெடி, ஹை கெப்பாசிட்டி எலிமெண்ட்ரி ஸ்கூலே கட்டி வச்சுருக்கேன். கட்டியிருக்கேன் ப்ரோ, ஆல்ரெடி கட்டி வச்சுருக்கேன். நம்ம மறுபடியும் பார்த்திங்கன்னா இது பண்ண முடியல. நான் கேரளா ப்ரோ, கேரளாவா? தேங்க்யூ ப்ரோ, தேங்க்யூ ஸோ மச் ப்ரோ, தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் லவ் அண்ட் சப்போர்ட் ப்ரோ. பாருங்கள் எல்லாம் டோல்கேட்டில் வேற லெவலில் இது சம்பவம் நடந்துக்கிட்டே இருக்கலாம். நிகில், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் 20 ருபீஸ் சூப்பர் சாட் ப்ரோ. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் லவ் அண்ட் சப்போர்ட். உங்களுடைய அன்பான ஆதரவுக்கு தேங்க்யூ ப்ரோ. ரெண்டு பேர்த்துக்குமே தேங்க்யூ ஸோ மச் ப்ரோ. ஓகே, நம்ம பார்த்திங்கன்னா இண்டஸ்ட்ரி கொஞ்சம் நம்ம பார்த்திங்கன்னா டெவலப் பண்ணி தாகணும். பேம் 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 பேம். என்னங்க அதுக்குள்ளே மறுபடியும் ஃபில் ஆகிடுச்சா கேர்பேஜு? ஏங்க என்னங்க நடக்குதுங்க, கேர்பேஜ் என்ன அவ்வளோ இதாக ஃபில் ஆகிட்ருக்கு? அதுக்குள்ளே மறுபடியும் இதாகிடுச்சா? இது எம்டி ஆகிட்டுருக்கா? ஓகே ஓகே, இது பார்த்திங்கன்னா ரெடி ஆகிடுச்சு. என்னங்க ஆச்சு இந்த இடமெல்லாம்? பில்டிங் இஸ் ஃப்ளோட்டிங்கா? டேய், தண்ணி இப்போங்க இவ்வளோ அதிகமாச்சு. ஏங்க ஐயோ, ஜினோஃபின் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் மெம்பர்ஷிப் ப்ரோ. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் லவ் அண்ட் சப்போர்ட். உங்களுடைய அன்பான ஆதரவுக்கு நன்றி ப்ரோ, நன்றி அல்பல. ப்ரோ இங்கே பாருங்கள் ப்ரோ, எல்லாம் தண்ணியில் மூழ்கிட்டு இருக்காங்க. சை, நான் என்ன ப்ரோ பண்ணுறது? தண்ணியில் முழுகிறதுக்கு ரெஸ்கியூ டீம் இருக்கான், ரெஸ்கியூ டீம் வச்சு ஏதோ ஒன்று பண்ணலான்னு பார்க்குறேன். நிகில், தேங்க்யூ ப்ரோ ஒன்ஸ் அகெயின் 22 ருபீஸ் சூப்பர் சாட்டுக்கு. தேங்க்யூ ஸோ மச் ப்ரோ, தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் லவ் அண்ட் சப்போர்ட் ப்ரோ. இந்த இடமெல்லாம் நாரி போச்சு, எல்லாமே மூழ்கிருச்சு. நான் என்ன பண்ணுறது, சடனாக இப்படி நடக்குன்னு எனக்காக தெரியும். ஏங்க இப்படி நடக்குது? நம்ம பார்த்தீங்கன்னா இது கட்ட வேண்டியதுதான். இது கட்ட முடியுமா? இங்கேயும் கட்ட முடியாது, இங்கேயும் கட்ட முடியாது. இடிச்சு விட்டு தாங்க கட்டணும். தண்ணி என்னங்க நான் பண்ணுறது? லேண்ட் வாங்கிடுவோமா? லேண்ட் வாங்கி ஒரு வழி இருக்குது. இப்போ பாருங்கள் என்னுடைய ஐடியாவா, டிபிஜியோட ராஜதந்திரம். ஆனால் குழியாக இருக்குமான்னு தெரியலையே. குழியாக இருக்குன்னு ஒரு நம்பிக்கையோடு நான் பார்த்தீங்கன்னா குழி பறக்கிறேன். என்னது இது? இன்னும் நிறையா இருக்கும் போல் இருக்கேன். சரி, இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா இதை போடுவோம். ஓகே, தண்ணியெல்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியே போயிரு நினைக்கிறேன். தேய் என்னங்க போமா நீது? தண்ணியெல்லாம் குறையுதா? எனக்கு வேறு வழி தெரியலாதான், இந்த வழி தான் எனக்கு தெரிஞ்ச வழி. அப்படியே தண்ணி அப்படியே போச்சுன்னா பரவாயில்ல, இங்கேயெல்லாம் இன்னும் குழி பண்ணி விட்டுரலாம். அப்போ தான் பார்த்தீங்கன்னா இதாகும். டே வாடா வாடா வாடா, தண்ணி நிற்காமவா? சென்னை ஃப்ளூட்டா தெரில ப்ரோ, இங்கே பாருங்க ப்ரோ. ஐயய்யா, தண்ணி வராதாட்டிருக்கே. அப்போ இன்னும் குழி பறைக்கணுங்க இந்த இடத்த. இதை பார்த்தீங்கன்னா ஏற்றம் பண்ணிடலாமா கம்முன்னு? ஆமாங்க, ஏற்றம் பண்ணிடலாங்க. இதை பார்த்தீங்கன்னா இப்போ பாருங்கள் என்னுடைய ராஜதந்திரத்தை மட்டும் இப்போ பாருங்கள். நிற சிட்டியே நான் வே மானத்துக்கு தூக்க போகிறேன். காசு தான் எக்கச்சக்கமான காசு வேஸ்ட்டாகும்னு நினைக்கிறேன். பட் இப்படி தூக்கிட்டோம்னு வைங்க, சிட்டி தண்ணிக்குள்ளே முழுகாது.
எப்படி என்னுடைய ராஜதந்திரம். போடா போடா போடாங்கிட்டு எவ்வளோ 17,000 இதுக்கே லாஸ் ஆகிடுச்சு. மைனஸில் போயிட்டுருக்கு. என்னங்காச்சு நம்ம சிட்டி மைனஸில் போயிட்டுருக்கு. இப்போ கூட போன்காக இருக்க வாய்ப்பு இருக்குங்க. நம்ம பார்த்து கேம் விளையாடின்னு வைங்க, வாய்ப்பு இருக்குது. இப்போ கூட நம்ம தோற்று போகிறக்கு வாய்ப்பு இருக்குது. -3,000-4,000 டீ, நான் எதுவுமே பண்ணலடா, அதனால தான் -4,000. பவர் இல்லையா? அடா இவ்வளோ நேரம் பவர் இல்லைங்க, பவர் சப்ளை. ஷூ மக்கள்ஸ், என்ன மக்கள்ஸ் நீங்கள் இப்படி பண்ணுறீங்க, ஒர்ஸ்ட்டு பண்ணுறீங்கடா மக்கள்ஸ். போதுமா பவரு, இடிஞ்சு போச்சா பவர் பிளான்ட்டுக்கு இது. ப்ரோ வில் யூ ப்ளே மைன்கிராஃப்ட்? ப்ரோ கண்டிப்பாக விளையாடுறேன் ப்ரோ, எனக்கு கொஞ்ச நாள் டைம் கொடுங்க. நான் ஆல்ரெடி நிறையா பேர்த்துக்கிட்ட டைம் கேட்டுட்டேன், கொஞ்ச நாள் ஆகும் ப்ரோ, பட் கண்டிப்பாக ஐ வில் ப்ளே ப்ரோ. மைன்கிராஃப்ட் எப்போ பிடிச்சி விளையாடலான்னு ரொம்ப நாள் ஆசை தான். ஐ வில் ட்ரை ப்ரோ. இந்த இடத்த பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நம்ம குழி பண்ணி தான் ஆகணும் போல இருக்குது. மோட்டருக்கு இது போட்டு விட்ற மாதிரி இருந்தால் மோட்டர் போட்டு விட்ருவேன், பட் மோட்டரும் பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு போட முடியாது. இன்னுமே பார்த்தீங்கன்னா ஹைட் ஆக்கணுங்க. தே ஹைட் ஆக்குடா அடி, இன்னுமே சிட்டியெல்லாம் கை விட்டுட்டு போயிட்டானுங்க. மறுபடியும் இவனுங்க எப்போ கட்ட போகிறானுங்க தெரில. ஓகே, இந்த இடத்த கொஞ்சம் பார்த்தீங்கன்னா தள்ளி விட்டுறலாம். இதுக்கே 3,000 ரூபா காலியா? டே ஒர்ஸ்ட்ரானா, இவ்வளோ காசு இது பண்ணுவீங்களாடா. ஓகே, சிட்டியில் இப்போதைக்கு தண்ணி எல்லாம் ஓரளவுக்கு இதாகிடுச்சுன்னு நினைக்கிறேன் கைஸ். தண்ணி பிரச்சனை, இன்கம் 5,000 வந்துகிட்டு இருக்கா. வேற மாதிரி குப்பை பார்த்தீங்கன்னா இதாக ஆரம்பிச்சிருச்சு. ஐயோ ஒர்ஸ்ட்டு, என்னங்க குப்பை இவ்வளோ ஸ்பீடாக ஃபில் ஆகிட்டுருக்கு. போதுமா, லார்ஜ் ட்ரக்காக போட்டு விட்றான். அங்கங்கே பார்த்தீங்கன்னா டக்கு டக்குன்னு ஃபில் ஆகிட்டே இருக்குங்க. அட லார்ஜ் ட்ரக்குங்கிறனால நிறையா குப்பை எடுத்துகிட்டு வந்துடுதோ. இங்கே எல்லாமே பார்த்தீங்கன்னா எம்டி பண்ணிகிட்டு இருக்கு. இங்கே என்ன பைப் கனெக்ஷனே கொடுக்கலையா? ஒரே ஒரு சுனாமி, அது ஒன்றுமே இல்லை. ஒன்றுமே இல்லாத இடத்துல சுனாமி வந்ததுக்கே பார்த்திங்கன்னா நம்மளால் தாக்கி பிடிக்க முடில. உண்மையான சுமாளி, சரி சுனாமி இது வந்தால் என்ன பண்ணுறது? ஸ்ரீநாத் ஹாய், வெல்கம் டு த லைவ் ஸ்ட்ரீம். ஹாய் ப்ரோ, இது மொபைலில் ப்ளே பண்ண முடியுமா ப்ரோ? எனக்கு தெரிஞ்சு டவுட்டு தான் ப்ரோ, மொபைலில் எனக்கு தெரியல ப்ரோ, ப்ளே பண்ண முடியாதுன்னு தான் நினைக்கிறேன். சிட்டி ஹைட்டாக இருக்கா? என்னங்க சிட்டி இப்படி இருக்குது? ஒரு சில இடம் ரொம்ப தூக்கலாக போயிடுச்சு. தண்ணிலேயே தான் ஓட்டிகிட்ருக்கானுங்களா? தண்ணி வெளியே போகிறக்கு வழி இல்லையா? சரி, தண்ணியிலேயே நமக்கு தேவை பணம் வந்துச்சுன்னா சரி ஒர்க் ஆகும்னு நினைக்கிறேன். நான் இங்கே கொண்டு போயிடலாமான்னு பார்த்தேன். கொண்டு போனால் நம்ம இந்த தண்ணி எங்கே கொண்டு போகிறது? டே, இந்த இடத்துக்கு இன்னும் உள்ளே வந்துக்கிட்டு இருக்கடான். இந்த இடத்துக்கு ஏற்ற பண்ணுறான். இந்த இடத்துக்கு பார்த்திங்கன்னா உள்ளே வருது கைஸ். இந்த இடத்துக்கு உள்ளே கொண்டு வராத பண்ண முடியாது போல இருக்குது. உள்ளே வந்துக்கிட்டு தான் இருக்குமா? இப்போ இதை ஹைட் ஆக்க வேண்டியதான். இதை ஹைட் ஏற்றலான்னு பார்த்தா வாய்ப்பே இல்லை. அங்கே குழி பண்ணி தான் ஆகணும், வேறு ஆப்ஷன்ஸ் இல்லை. பா 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 டே, எப்படியாச்சும் இந்த கொஞ்சம் பெருசு பண்ணணும் மேடம். எங்கெங்க பெருசு பண்ண முடில? ஸ்வேஜ் தள்ளி வைப்ரும், சேவேஜ் தள்ளி வைப்ரும். இது தள்ளி வச்சுட்டு அங்கே இது பண்ணி விட்டுறலாமா? தண்ணியிலேயே மூழ்கிட்டு இருக்கானுங்க சட்டி பயலுக. நான் என்னங்க பண்ணுறது? வேறு ஆப்ஷன்ஸ் இல்லை, சேவ் பண்ணிவிட்டேன். கை சொன்ன மாதிரியே 9 டைமும் பார்த்தீங்கன்னா 9:30 ஆயிடுச்சு. எனக்கு தெரிஞ்சு லைவ் இதோட முடிச்சிடலான்னு நினைக்கிறேன். சரி கைஸ், இதோட பார்த்தீங்கன்னா சிட்டி ஸ்கைலைன் லைவ் எபிசோட இதோட முடிச்சிடலாம். ஸோ இது பார்த்தீங்கன்னா இன்னொரு லைவ்ல அப்படியே கன்யூ பண்ணுவேன். லைவ்லேயே பார்த்தீங்கன்னா இந்த சிட்டி முடிக்க ட்ரை பண்ணுறேன் ஓகேங்களா. இன்னொரு 2 லைவ்ல பார்த்தீங்கன்னா இந்த சிட்டியை ஃபுல்லாக முடிச்சலாம்னு நினைக்கிறேன். காசுக்கு தாங்கிற காய்ஸ் பிரச்சனை, லைவ்லேயே காசு ஏற்றுறது தான் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. பட் எனக்கு தெரிஞ்சு நெக்ஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா நான் காசு ஃபுல்லாக கிரைண்ட் அடிச்சுட்டு வந்துடுறேன். அப்படி வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம பாட்டுக்கு லைவ்ல பில்டிங் கட்டினா கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். சரி கைஸ், இதோட இந்த லைவ் முடிச்சலாம். லைவ் சப்போர்ட் பண்ண அனைவருக்கும் தேங்க்யூ ஸோ மச். மெம்பர்ஷிப் மூலிமா, அதுக்கப்புறம் சூப்பர் சாட் மூலிமா, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அஃப்சீர், தேங்க்யூ ஸோ மச் தம்பி, தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் மெம்பர்ஷிப் டா. தேங்க்யூ ஸோ மச் மெம்பர்ஷிப் மூலிமா, சூப்பர் சாட் மூலிமா சப்போர்ட் பண்ண அனைவருக்கும் தேங்க்யூ ஸோ மச். அன்பு உங்களுடைய ஆதரவுக்கு நன்றிகள். ஒன்ஸ் அகைன் அஃப்சீர், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் லவ்வன் சப்போர்ட்றான் ப்ரோ. இன்னும் 30 மினிட்ஸ் போடுங்க ப்ரோ, இன்னும் 30 மினிட்ஸ் ஆகும். மெம்பர்ஷிப் போட்டு 30 மினிட்ஸுங்கிறேன். பட் நிறைய பேர் தூங்கணுமாம்மா, நாளைக்கு எக்ஸாம்ஸ் எல்லாம் இருக்காமா, அதனால் கொஞ்சம் அவங்களே பார்க்கணும்ல. இன்னும் 30 மினிட்ஸ் போடுறேன்னா நான் போட்டுருவேன், பட் எனக்கு தெரிஞ்சு இதோட முடிச்சா தான் கரெக்டாக இருக்குன்னு தோணுது. நம்ம இன்னொரு நாள் லாங் லைஃப் போடலாம் ஓகேவா?
சரி கைஸ், இதோட பார்த்தீங்கன்னா இந்த லைவ் முடிச்சலாம். லைவுக்கு சப்போர்ட் பண்ண அனைவருக்கும் தேங்க்யூ ஸோ மச். நெக்ஸ்ட் வேற லெவல் இன்ட்ரெஸ்டிங்கான சிட்டி ஸ்கைலைன் கேம் பிளே எபிசோடில் சந்திக்கிறேன். எனக்காக பாயை மட்டும் ஸ்பேம் பண்ணிடுங்க கைஸ். எல்லாத்துக்கும் நான் பாயை சொல்லிவிட்டு நான் லைவ் முடிச்சிடுறேன் ப்ரோ. சேம் மை நேம் ஸ்ரீநாத். பாய் ப்ரோ சொல்லிட்டேன் ப்ரோ. பாய் மட்டும் ஸ்பேம் பண்ணுங்கள் ப்ரோ. பாயை நான் சொல்லிட்டு நான் லைவை முடிச்சிடுறேன். நாளைக்கு போட்டுக்கலாம் மாமா ப்ரோ. லைவ் போட்டுக்கலாம் ஜீரோ. ஐ வாண்ட் டு ஸ்லீப் பட் பாய் ஸ்பேம் பண்ணுங்கள் கைஸ். பாய் சொல்லிட்டு நான் பார்த்தீங்கன்னா கிளம்புகிறேன். சூர்யா ப்ரோ, இந்த கேம் ஆன்லைனா ஆஃப்லைன்? ஆஃப்லைன் ப்ரோ. ஆன்லைனில் விளையாட முடியாது, மல்டி பிளேயர் இல்லை, ஒன்லி சிங்கிள் பிளேயர் மட்டும்தான் இருக்குது. சரி கைஸ், எனக்காக பாய் ஸ்பேம் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம நெக்ஸ்ட் லைவில் சொல்லிக்கலாம். ஓகே பாய் 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 அப்சீர் பாய், ஜீவாந்த் பாய், சூர்யா பாய், ராமகிருஷ்ணன் பாய், பாய் கைஸ். நெக்ஸ்ட் வேற லெவல் இன்ட்ரெஸ்டான ஒரு லைவில் சந்திக்கிறேன். அதோட டாடா பை பை. சி கைஸ் பாய். நிகில் பாய் ப்ரோ சொல்லிட்டு போங்க ப்ரோ. இது ஆஃப்லைன் தான் ப்ரோ, சோலோ சிங்கிள் பிளேயர் தான், மல்டி பிளேயர் இல்லை. சிட்டி ஸ்கைலைன்ங்கிறது நீங்கள் சோலோவாக தான் விளையாட முடியும். ஓகேவா? டிஎன் டாப் தமிழ் கேமிங் பாய், பிஎஸ் கேமிங் பாய், பிஎஸ் கேமிங் பாய் பை 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 கைஸ்.